اكبر. السلام عليكم ورحمه الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, தௌஹீத் ஜமாஅத்திற்கு பகிரங்க அறைகூவல் என்ற ஒரு தலைப்பில் சென்னை முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு மூர்த்தருவிலே கூட்டம் போடுவதாக ஜமாஅத் உலமாவிலே அறிவித்திருந்தார்கள். பகிரங்க சவால் என்று சொன்னால் அந்த சவாலை வந்து ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா என்பதற்காக நாம் காவல்துறையில் அணுகி அவங்க பகிரங்க சவால் என்று போட்டிருக்கிறார்கள். மார்க்க விளக்க கூட்டம் என்று போட்டால் நாங்கள் அதே மாதிரி கூட்டம் போட்டு பதில் சொல்லி விடுவோம். பகிரங்க சவால் என்று போட்டுவிட்டு நாங்கள் கூப்பிட்டோம் இவங்க வரல என்று சொல்வதற்காக வேண்டி இந்த வாசகத்தை போட்டு மக்களை ஏமாத்த பார்க்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து அந்த சவாலை மேடையில் ஏறி ஏற்றுக்கொள்வோம் என்று நாம் எழுதி கொடுத்தோம், நேரடியாக போய் சொன்னோம். அவங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க, எங்க சவால்னு சொன்னீங்கல்ல அதை ஏத்துக்கிற வேண்டியதான, இல்லை இல்லை நாங்கள் மார்க்கு விளக்க கூட்டம் தப்பா அச்சிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜகா வாங்கி கொண்டார்கள். அப்படின்னா பகிரங்க சவால் என்று அந்த தலைப்பில் நீங்க நோட்டீஸ் போட்டதனால் அந்த கூட்டம் நீங்க நடத்தக்கூடாது என்று காவல்துறையில மறுத்து விட்டார்கள். அதுதான் என்ன செஞ்சாங்க, அவங்க தானா தெருவில் வந்து மார்க்க விளக்க கூட்டம் பகிரங்க சவால் என்று போடாமல் மார்க்க விளக்க கூட்டம் என்ற ஏதோ ஒரு தலைப்பில் அந்த கூட்டத்தை போட்டார்கள். அந்த கூட்டத்தினுடைய என்னென்ன பேசினார்கள் என்பதை நம்ம போய் கேட்கவில்லை. அவங்க வெளியிட்ட இரண்டு ஒளிநாடாக்கள், இரண்டு ஆடியோ கேசட்டுகள் விற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கேசட்டில் உள்ள அனைத்து விவரங்களுக்கும் ஒன்று விடாமல் நாம் என்ன செய்ய, எவ்வளவு அவங்க தில்லுமுள்ளுகள் பண்ணியிருக்கிறார்கள், எவ்வளவு தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் திசை திருப்பி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரிக்கு வரி சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்கிக் கொள்ளணும், இந்த மூர்த்தருவில் அவர்கள் கூட்டம் போடணும்னு சொல்லி எதுக்காக வேண்டி முடிவெடுத்தாங்க தெரியுமா, நாம் அந்த இம்ரானா விவகாரத்திற்காக வேண்டி இந்த உலமாக்கள் இந்த மதுகபை தூக்கி பிடித்துக் கொண்டு அநியாயமான குறிப்பாக பெண்களை பாதிக்கக்கூடிய தப்பு தப்பான சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஒரு கூட்டம் போட்டோம், உங்களுக்கு தெரியும். அதுக்கு மறுப்புக்காகத்தான் இந்த கூட்டம் போட்டார்கள், அதுக்கு தான் மூர்த்தர்வையும் தேர்ந்தெடுத்தார்கள். இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பதில் சொல்வதாக இருந்தால், நீங்கள் மாற்று கருத்துடையவர்கள் வந்திருந்தால் அதில் பேசப்பட்ட அந்த கேசட்ல என்னென்ன சொன்னமோ அதையெல்லாம் தனியாக கேட்டு குறிங்கள், அவர்கள் பேசின கேசட்டையும் கேட்டு பாருங்கள், அதில் சொன்னதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்களா, ரெண்டே ரெண்டு விஷயத்திற்கு தான் பதில் என்ற முறையில் அதை மழுப்பி இருக்கிறார்கள். அதில் என்னவெல்லாம் கேட்டோமோ இது எங்க கிதாபில் இப்படி இல்லை அல்லது இருக்குது அதுக்கு என்ன ஆதாரம், அது சரிதான் ஒண்ணு அவங்க கிதாபில் இல்லாததை நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு ஆதாரத்தோட ஒழுங்கான முறையில் விலைக்கு சொல்லணும், அதுக்கு தான் அந்த கூட்டத்தை போட்டார்கள். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா சைபுதீன் ரசாதி அவர் பேச்சிலே சொல்லுகிறாரு, நானும் அந்த கேசட்டை கேட்டேன், அதுதான் கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவரே அந்த உரையில சொல்லி அந்த கேசட்டில் வருகிறது, நானும் அந்த கேசட்டை மூர்த்தருவில் பேசிய கேசட்டை அப்படி இப்படின்னு சொல்லி கிதாபுகளை தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள் அவர் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் கேட்கிறார். அப்ப அந்த கேசட் அவர் கேட்டிருக்கிறார், கேட்டுட்டு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் மூணு நாள் வேற நல்ல தயாரிச்சிருக்குது, ரத்து செய்யப்பட்ட கூட்டம் மூணு நாள் கழிச்சு வேற நடக்கிறது. அப்ப அதுக்குள்ள நல்லா பிரிப்பேர் பண்ணி இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த பக்கத்தில் இப்படி இருக்குண்டாங்க, அப்படி இல்லை இதை சொன்னாங்க, அப்படி இல்லை இதை சொன்னாங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி ஒன்னு ஒண்ணுக்கு பதில் சொல்லணும், அல்லது எங்க கிதாபில் அப்படிதான் இருக்குது அது சரிதான், அதுக்கு என்ன ஆதாரம், ஒன்னு கிதாபில் இருக்கிற சரின்னு ஆதாரம் கொடுக்கணும், இல்லைன்னா கிதாபில் இல்லாத ஒன்றை இவர்கள் அவதூறா சொல்லிட்டார்கள் நமக்கு இதெல்லாம் சொல்லணும். நீங்க அந்த கேசத்தையும் கேட்க வேண்டும், இதையும் கேட்க வேண்டும். நாம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்களா, அப்ப பதில் சொல்லாமல் விட்டுட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த கிதாபில் இருக்குது. அதாவது பதில் சொல்வதற்குன்னு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் அதற்கு பதில் சொல்லலன்னா என்ன அர்த்தம், இப்ப நம்ம என்னென்ன அசிங்கங்கள் இருப்பதாக அந்த பிக்கு கிதாபில் இருப்பதாக நாம் அன்றைக்கு சொன்னோமோ ரெண்டே ரெண்டு விஷயத்திற்கு அவர்கள் மழுப்பினது போக மீதி உள்ளதெல்லாம் அந்த கிதாபில் இருக்கிறது, அதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. அப்ப இந்த கூட்டத்தின் மூலம் நிரூபிக்கிற நிரூபணமாக ஒரு விஷயம் என்ன, மதுகபு என்பது நம்ம ஏற்கனவே மூர்த்தருவில் நாம் அறிவித்தது போல அது ஒரு குப்பை, அதுல நல்ல விஷயங்கள் கிடையாது, சமுதாயத்திற்கு ஒரு வழி நடத்தக்கூடிய சரியான செய்திகள் கிடையாது, மார்க்கத்தின் பெயரால் மடமையையும் கிறுக்குத்தனத்தையும் ஆபாசத்தையும் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சுமத்தி அந்த குற்றச்சாட்டு அவர்கள் பதில் கூட்டம் போடுவதன் மூலமாக
அதில் 95% நம்ம சொன்ன குற்றச்சாட்டு உண்மை என்பதை அவர்கள் தங்களை அறியாமலே நினைஞ்சிட்டாங்க. ஒப்புக்கொண்டு முதல்ல இது வரைக்கும் எதுக்கு அந்த கூட்டம் போட்டாங்கன்னு போட்டா என்ன எடுத்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் இதை சொன்னார், செகண்ட் இதை சொன்னார், மூணு இதை சொன்னார், என்ன செய்யணும் நீங்க பட்டியல் போட்டு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லவில்லை என்பதை அந்த சீரியையும் கேளுங்கள், அவங்களுடைய கேசட்டையும் கேளுங்கள், உங்களுக்கு உண்மை விளங்கு. கேட்டதுக்கு பதில் வரல. நம்ம எல்லாம் முதல் கேட்கணும், மதுஹபு தப்பு, மதுஹபு மார்க்கத்துக்கு விரோதமானது, இன்னென்ன கப்சா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பதில் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? இதான் இதான் சவாலா? இதான் வந்து எதிர்கொள்ளக்கூடிய லட்சணமா? நீங்க சொன்ன அவ்வளவு நாங்க வரைக்கும் ஒன்னு விடாம சொல்லுவோம். நாங்க சொல்லி முடிச்சோம்னா இந்த வாரம் அந்த ஒரு மணி நேரம் வச்சிருக்கிறோம், முடியலன்னா அடுத்த வாரம் சொல்லுவோம், அது முடிய அடுத்த வாரம் சொல்லுவோம், சொல்லி முடிச்சிருவோம். அவங்க சொன்ன அவ்வளவுக்கு நாம பதில் சொல்றோம். நாம சொன்ன 95 பதில் அவங்கள்ட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவங்க வந்து அந்த கூட்டத்தின் மூலமாக தாங்கள் பாத்தில இருக்கிறதை தான் நிரூபித்திருக்கிறார்களே தவிர அவங்க சத்தியத்தில் இருக்கிற நிரூபிக்க முடியவில்லை, இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் வந்து வரவேற்புரை நிகழ்த்துகிறார். ஃபர்ஸ்ட் அந்த கேசட் ஆரம்பத்திலிருந்து வர்ற அந்த கேசட்டை எடுத்த உடனே இவர் பேசுவதற்கு முன்னாடி எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணாநகர் இமாம் அலாவுதீன் அவர்கள் அதிலே பேர் வருகிறது. அப்ப அண்ணாநகர் இமாம் அலாவுதீன் என்பவர் வந்து வரவேற்புரை நிகழ்த்துகிறார். அந்த வரவேற்புரையில என்ன சொல்றாரு தெரியுமா? மக்களை உசுப்பி விடுறார். வரவேற்கிற உரையிலேயே எப்படி உசுப்புறாரு தெரியுமா? உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் நரகம் செல்வார்கள் என்று இந்த பாவிகள் சொல்கிறார்கள். எங்களை உலமாக்களை பேசினார்கள் பொறுத்துக் கொண்டிருந்தோம், மதுகபை பேசினார்கள் பொறுத்துக் கொண்டிருந்தோம், அதை பேசினார்கள் பொறுத்துக் கொண்டிருந்தோம், இதை பேசினார்கள் பொறுத்துக் கொண்டிருந்தோம், கடைசியா எங்க வந்து விட்டார்கள்? உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் நரகம் போவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமா அவர் சொல்றாரு. ஏன் நரகம் போவார்கள் தெரியுமா? அவங்களை விளக்குறார். இதெல்லாம் அந்த கேசட்ல உள்ளது. என்ன என்ன நரகம் போவாங்களா? முத்தலாக்க வந்து முத்தலாக்கு என்று அவர் சொன்ன காரணத்தினால் அவர் நரகம் போவாரு என்று சொல்கிறார்கள் இப்படின்னு அவர் வரவேற்புறையில சொல்லி அப்ப பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? உமர் அலி இல்லாம நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்கன்னா இவங்கள அப்ப இவங்க அதாவது இவங்க யாருன்னு வளர்ந்தா உங்களுக்கு? அதாவது வாதம் உண்மையை சொல்லிதான் மக்களை நல்வழிப்படுத்தணுமா, இல்லாததை உசுப்பி விட்டு செய்யணுமா? உமர் அலி இல்லாம நரகத்துக்கு போவார்கள் நம்ம எப்பாவது சொன்னமா? அது நம்முடைய கொள்கையா? சொர்க்கத்திற்கு போற 10 பேர் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அதையே திருப்பி 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 என்ன செய்யறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்னதான் செய்திருந்தாலும் அதெல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றோம். இந்த கொலை உள்பட ஆயுதம் தாங்கி சகாபாக்கள் சகாபாக்கள் வெட்டி கொண்டு செத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று நம்ம சொல்லுகிறோம். அதை நீங்கள் விமர்சிக்க முடியாது என்று சொல்லுகிறோம். நாம் அந்த தப்பை செய்யக்கூடாதே தவிர இப்படி நாம சொல்லுகிறோமா? உமர் அலி எல்லாரும் நரகம் போங்க நம்ம எப்படி சொன்னோம்? முத்தலாக்கு விஷயத்தில் அவர் சொன்ன தீர்ப்பு தப்புன்னு சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் மாத்த முடியாதுன்னு சொன்னோம். மாத்த முடியும் நீங்க சொல்றீங்களா? அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னோம் நம்ம? உமர்ல இல்லாம நரகம் போவான். இப்ப இதை விட்டுருங்க, இந்த வருஷத்தை விட்டுருங்க, சென்ற வருஷம் கூட இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் இதே ரமலான் நடத்தினமே, அப்ப கூட சஹாபாக்களை சஹாபாக்களும் நட்சத்திரங்கள் போன்றவர்கள் என்ற ஹதீஸை வைத்துக் கொண்டு இப்ப சஹாபாக்களை வந்து நட்சத்திரங்கள் சொல்ற ஹதீஸ் தவறு. ஆனால் சகாபாக்களுக்கு என்னென்ன உயர்வு இருக்கிறது, உமர் அலி இல்லாவுக்கு என்னென்ன உயர்வு இருக்கிறது, அவ்வளவு உயர்வுகளை நம்ம சொன்னோமா? என்ன சொன்னோம்? உமர் அலி இல்லாஹூன் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்ற தொடர்ல உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? அவர் எத்தனை விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி வஹி வந்தது, அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி சொன்னதுக்கு இவர் சொன்னதுபடி வஹி இறக்கி வைத்திருக்கிறான் என்று உமர் அலி இல்லாஹூனுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அவ்வளவு சிறப்புகளும் இருப்பதாக நாம் சொல்கிறோம். அதோட சேர்த்து என்ன சொன்னோம்? உமர் அலி அல்லாஹூன் அவர்களும் மனிதர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருக்கும் பொழுது அதை ஓவர்டேக் பண்ணி அதை மாற்றி ஒரு முடிவெடுப்பார்களே ஆனால் நம்முடைய கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை கேட்பதுதானே தவிர உமர் சொல்லை ஏன் கேட்கவில்லை என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். அதனால முத்தலாக்குன்னு சொன்னால் ஒரு தலாக்கு தான், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு. உமர் அலி அல்லாஹூனுடைய தீர்ப்பு தவறு, அதுதான் அவருக்கு போனாங்க சொல்ல வரல, தவறுன்னு சொல்லுவோமே தவிர அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதுக்கு எல்லாம் மன்னிச்சிருவாங்க. இதுக்கு தாண்டன தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிருவான். இதுதான் நம்ம சொன்னோமா? அப்ப எப்படி மக்களை தூண்டுறாங்க? உமர் அலி அல்லாஹூன் அவர்களை நரகவாசி என்று சொல்ற அளவுக்கு வந்த பிறகு நாங்கள் பொறுக்குவோமா? அதெல்லாம் காரணம் இல்லை நீங்க கொந்தளிக்கிறதுக்கு. நீங்க தூக்கி பிடிச்ச மதுகபுடைய மண்டவாளத்தை எடுத்து போட்டவனதான் குதிச்சீங்க. மூர்த்தருவுல வச்சு எதை நீங்க மதரசாவில் ஓதி ஆலிமெண்ட் பட்டம் வாங்கினீங்களோ
அதுல கை வச்ச பிறகுதான் நீங்க குளிச்சீங்களே தவிர நீங்க சஹாபாக்களுக்காக தான் குளிச்சீங்களா? அப்படின்னா சஹாபாக்களுடைய எத்தனை விஷயங்களை நீங்க அது வருது, நான் என்னென்னவெல்லாம் பட்டியல் போடுறேன். அப்ப இது இது வந்து அவர் என்ன செய்யறாரு, முன்னுரையில அவர் சொல்லி விடுகிறார். முன்னுரையில உசுப்பி விட ஆரம்பமும் பொய், முதல் கோணல் முற்றும் கோணல், ஸ்டார்டிங் வரவேற்புரை எதுல ஆரம்பிக்குது, பொய்யிலையும் புழுகுலையும் ஆரம்பிக்கிறது. நம்ம உமதலில்லா நரகவாசி என்று சொன்னதாக நீ ஒரு ஒரு வீடியோவையோ ஒரு ஆடியோவையோ ஒரு பேப்பர்ல எழுதுனது ஒன்னு காட்டு, உமர் அலி இல்லாமல் நரகவாசி நாங்க சொன்னோம் காட்டு, காட்ட இயலாது. என்ன எப்படி அவங்க கேட்டா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு பிதத்தும் நரகத்துல சேர்க்கும் ஒரு அதிசயம் இருக்குல்ல, அதை போட்டுவாங்க. உமர் பிதத் பண்ணாரு, ஒவ்வொரு பிதம் நரகத்தை பாத்தீங்களா நரகவாசிக்கிறாங்க இப்படி. அட ரெண்டு ரசூலுல்லாஹ் சொன்னது, அதாவது ஒவ்வொரு பிதத்து பிதத்து நரகத்துல சேர்க்கும் அதிசயம் இருக்கலாம், அது அடுத்து சொல்லுவோம், ஏதாவது ஒரு நாள் சொல்லிருப்போம். விதத்துகள் நரகத்தில் சேர்க்கும், விதத்தை செய்யாதீங்கம்மா. அப்ப உமர் விதத் பண்ணாருங்கிறாங்க, விதத்து நரகத்தில் சேர்க்கும். அப்ப என்ன அர்த்தம், உமரு நரகவாசி இப்படி இந்த ஒண்ணு, இதுதான் மார்க் அறிஞர்களுடைய வேலையா, இப்படித்தான் சிந்திக்கணுமா, இப்படித்தான் நாங்க சொல்றோமா, உண்மையில இப்படிதான் சொல்றோமா? நீங்கள் எல்லாம் வைக்கிறதை விட உமர் அலிலான் மீது அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறோம், அவ்வளவு அன்பு அன்பு வைத்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஹசரஜிக்கள் மௌலானாக்கள் சேக்குமார்களுக்கு எல்லாம் உங்க மதிப்பை பங்கு வச்சு கொடுப்பீங்க, நாங்க வந்து சஹாபாக்களுக்கு உரியதோ இங்க யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க மாட்டோம். அப்படி சகாபாக்களை நாங்கள் மதிக்கிறோம், அது வேற விஷயம். இது ஒன்னாச்சா. அடுத்து அதே ஆளு, அதே அந்த அலாவுதீன் அண்ணாநகர் இமாம் என்று சொல்லக்கூடிய அலாவுதீன் சொல்றாரு, சவாலை சந்திக்க தயாரா இல்லாத காரணத்தினால் மூர்த்தர் கூட்டத்தை கேன்சல் செய்ய வைத்து விட்டார்கள். யார் தயாரா இல்ல, நீங்க எல்லாம் மாட்டீங்க ஸ்டேஷன்ல வச்சு, அதுல என்ன இவருக்கு அவர் கவுண்டர் கொடுக்கிறார், யாரு தர்வீஸ் ரசாதி அடுத்து பேசுறாரு இவருக்கு அடுத்து, அவர் இவர் சொன்னது பொய்ங்கிற மாதிரி என்ன செய்யறாரு ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தெல்லாம் வாசிக்கிறார். அப்ப வந்து நான் சவால நீ எப்படி நாங்கள் கூட்டம் போட்டால் நீ எப்படி மேடை ஏறுவேன் என்று சொல்லலாம், நாங்கள் கூட்டம் போட்டால் நீ ஒரு கூட்டம் போட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்வதன் மூலம் நாங்க மேடை ஏற ரெடியா இருந்தோம் ஒத்துக்கிறாரு இல்லையா. அவர் சொல்றாரு சவாலை சந்திக்க திராணி இல்லாமல் ஓடி விட்டார்கள் அலாவுதீன்கிறவர் பேசுறாரு, பேசி உட்கார்ந்து மூணாவது நிமிஷத்துல இவர் பேசுறாரு, அவர் உட்கார்ந்து மூணு நிமிஷம் கூட ஆகல, யாரு தர்வீஸ் ரசாத் எந்திரிச்சு பேசுகிறாரு, நாங்கள் கூட்டம் போடுகிறோம் மேடையில வந்து ஏறுவார்களாம் கேள்வி கேட்பார்களாம், அப்படி இது நீ மறுகூட்டம் போட்டு பதில் சொல்ல வேண்டியதானே, எங்கள் மேடையில் ஏறுவதாக நீ எப்படி சொல்லலாம் இப்படின்னு கேட்டீங்கல்ல, அப்ப நாங்க சவாலை சந்திக்க நாங்க ஒளியலன்னு வழங்கிருச்சா இல்லையா, அவருக்கு இவர் பதில் கொடுத்துறாரு. அதான் அலாவுதீன் சொன்னது பொய் என்று யார் சொல்றா, தர்வேஸ் ரசாதி சொல்றாரு, இல்ல நீங்க ஓடல மேடைக்கு வரது ரெடியா இருந்தாங்க நாங்க தான் ஓடிட்டோம் அப்படின்னு அவர் வந்து இவருக்கு அவருக்கு மறுப்புக்காக சொன்னாரு நம்ம தெரியல, அவருக்கு கவுண்டர் கொடுத்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த தர்வேஸ் ரசாதிங்கிறவர் அதுக்கு பதிலே சொல்றதுக்கு தகுதி இல்ல, ரொம்ப வல்கரான கீழ்த்தனமான ஒரு ரவுடித்தனமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர் பேசுகிறார். வாதங்கள் அதுல ஒண்ணுமே இல்லை, நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அதில் பதில் சொல்வதற்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது வந்தது இந்த மாதிரி எழுதி கொடுத்தது போலீஸ் இதுதான் இருக்கு, மீதி பூரா திட்டும் வசை மொழியும் தான் இருக்குது, பாயிண்ட் இல்ல, அதை விட்டுருவோம். அடுத்து என்ன பாயிண்ட் கேட்டா, இவர் ஆரம்பிக்கிறார் சைபு வரிசையா தான், அவர் என்ன பேசினாரோ அது நான் வரிசையாக அதே ஆர்டர் படியே, ஏன்னா நான் நம்ம பேசினா ஒரு தொலைப்புல வருவோம், அவர் பேசினா அவர் எப்படி இப்படிலாம் போயிட்டு வர்ற அந்த அந்த ரூட்லாம் நம்மளும் போயிட்டு வர வேண்டி இருக்குது. அவர் எடுத்த எடுப்புல அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற வாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படாமல் இருந்தார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் என்ன, அவர் சஹாபாக்களை வந்து உசுப்பி விட்டு விட்டாரா, மக்களை உசுப்பி ஏத்துறாங்களா, எப்படி ரசூலுல்லாஹ் பக்குவம் இல்லாம இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பக்குவப்படலன்னு இந்த பாவிகள் சொல்றாங்களே அப்படின்னு கேட்கிற ஆட்களுக்கு தோணுகிற விதமாக இவர் பேசுகிறார். யாரு மார்க் அறிஞர் பேசுற பேச்சா இது, ரசூலுல்லாஹ் பக்குவப்படன்னு எவனா சொல்லுவானா, சொன்னா முஸ்லீமா இருப்பானா, என்ன அது பிரச்சனை, வரலாறு நுபுவத்துடைய வரலாறை விளக்குகிற நேரத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிற அந்த நேரத்திலேயே அனைத்தையும் தெரிஞ்சிருக்கவில்லை, நபி ஆனது கூட அவர்களுக்கு தெரியவில்லை, அதனாலதான் வரக்காட்ட கூட்டிட்டு போனாங்க, அவர் சொல்லியும் கூட அவங்களுக்கு நம்பிக்கை வரல, வரக்காட்டு கூட்டு போறாங்க பயப்படுதான் செஞ்சாங்க, ஜிப்ரீல் வந்துட்டாரு ஓதி காட்டுறாரு, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன தெரியல, நம்ம இடத்துல வந்தது ஜிப்ரீல் என்றோ நாம் அல்லாஹ்வுடைய தூதராக ஆகிவிட்டோம் என்றோ அவங்களுக்கு தெரியவில்லை, பயந்து என்னை போர்த்துங்கள் என்று இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய நாங்கள். அப்ப புகாரி இமாம போய் சொல்லி இதெல்லாம் பக்குவப்படலன்னு யார் சொன்னான்னு சொல்லணும், புகாரி இமாம் எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ் பயப்படுகிறார்கள், கதீஜா நாயகி என்ன பண்றாங்க, வரக்காபின் நவபுல்ங்கிறவர்கிட்ட அவற்றை கூட்டிட்டு போறாங்க, அவர் முந்தைய வேதங்களை கற்றறிந்தவராக இருந்தார்,
காணகத்தன் நசரபில் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் கிறிஸ்துவ மார்க்கத்தை தழுவி அந்த வேதங்களை எல்லாம் அவரை கரைத்து குடித்தவராக இருந்தார். அவர் சொன்னாரு, இல்ல நீங்களுக்கு ஒண்ணும் மேற்பட பயப்படாதீங்க, ஆயிஷா கதீஜா நாயகர் ஆறுதல் பண்றாங்க, உங்களுக்கு ஒண்ணும் வராது, நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, மற்றவங்களுக்கு உற்ற துணையா இருக்கிறீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க, ஆறுதல் அடைக்க முடியல. அப்ப இவரெல்லாம் சொன்ன பிறகு, ஓ அப்ப நம்ம தான் இறை தூதர் ஆயிருக்கும் அப்பதான் தெரிகிறது இப்படிங்கிறத சொல்லி, அப்ப படிப்படியாகத்தான் ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் தெரிந்து கொண்டார்கள். பிறக்கும் பொழுது அனைத்தையும் தெரியவில்லை, இதுதான் நம்ம சொல்லி இருந்தோம். அது கூட என்ன ஆதாரம் காட்டுறோம், இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறோம், அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா குந்த தத்ரி, உனக்கு தெரியாது, மல் கிதாபு வலல் ஈமான், வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது. நம்ம அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நான் இப்ப வஹி மூலமா உனக்கு சொல்லி தர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியாது, ஈமான்டா என்னன்னு தெரியாது, அதே மாதிரி கித்தாபுண்டா என்னன்னு உனக்கு தெரியாது, நான் தான் இப்ப ஒன்னு ஒன்னா உனக்கு சொல்லி தர்றேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனத்தை வைத்து அதே மாதிரி வஜதக வாலன் பஹதா, உம்மை வழி தவறியவராக இறைவன் கண்டு உமக்கு நேர் வழி காட்டினான். இதையெல்லாம் வைத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் நபியாக நியமிக்கப்படுகிற நேரத்தில் எதுவும் தெரியாதவர்களாக சாதாரண ஒரு மனிதர் நிலையில் இருந்தார்கள். ஒவ்வொரு செய்தியாக வர வர தான் இதை செய்தார்கள், அறிந்து கொண்டார்கள் சொல்றோம். இது நானா சொல்றேன், நானா சொல்றேன், அல்லாஹ் சொன்னானா, நீ வஜதக்கல்லன், நீ வந்து வழி தவறியவராக இருப்பதை அல்லாஹ் கண்டான், உனக்கு நேர் வழி காட்டினான். இது குர்ஆன்ல இருக்கா இல்லையா? சின்ன சூரா, நீங்க மனப்பாடம் பண்ண சூறாவில் இருக்கிற அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஆக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலாதக், நீங்க அடிக்கடி ஓதுற சின்ன சூரா, எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற சூறாவில தான் இருக்கிறது. அல்லாஹ் அப்படி சொல்றான், இதற்கு முன்னாடி வேதம் என்றால் என்னன்னு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு தெரியாதுன்னு அல்லாஹ் தான் சொல்றான். இப்படி நிலையில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்லி சொல்லி என்னன்னா அவங்களை மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான். வகி வருவதற்கு முன்னால் அந்த ஊர் வழக்கம் எப்படி அப்படி நடந்து கொள்வார்கள், இதானுங்க யதார்த்தம். அப்ப வகி வர முடிய எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீங்க சொல்லி அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்னு சொல்ல போறீங்களா? அப்ப மக்களை உசுப்பு, மக்கள் நினைப்பான் இதெல்லாம் வழங்காத மக்களுக்கு, மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பக்குவப்படல, ஓ இப்படி கூட்டமா இவங்க, அதான் எடுத்த எடுப்புலயே கேட்கறது ஆஃப் பண்றதுக்காக செய்யற தந்திரம் இது. வந்து அந்த காலத்தில் அப்படிதான் செய்தார்கள், இந்த மாதிரி இல்லாத ஒண்ணு போட்டு விட செய்யறது கேட்காம ஆக்குறதுக்காக வேண்டி இந்த வேலையை செய்தார்கள். அந்த ஒரு வேலையை அவர் எடுத்து ஸ்டார்டிங் அப்படிதான் ஆரம்பிக்குது அவருடைய ஸ்டார்டிங். அடுத்து என்ன, அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாருங்கள் என்ன சொன்னாங்களா, மாதிரி மா பகாயி ஃபீக்கும். அடுத்து ரசூலுல்லாஹ்வை சொல்லிவிட்டு சஹாபாக்களை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள், சஹாபாக்களை கேவலப்படுத்துகிறார்கள், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதோ பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் பாருங்கள், இந்த ஹதீஸ் இரண்டாவது வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு, நான் எவ்வளவு காலத்திற்கு உங்களோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது, எனவே ஃபக்தது பில்லதைன் மிம்பாதி, எனக்கு பிறகு இரண்டு நபர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், பின்தொடருங்கள், அபீபக்கரின் உமர். அந்த ரெண்டு பேர் யாரு, அபுபக்கர் உமரு. இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து எனக்கு பிறகு நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் அபூபக்கரை பின்பற்ற கூடாது என்கிறார்கள், உமரை பின்பற்ற கூடாது என்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அபூபக்கரையும் உமரையும் பின்பற்ற சொல்லி யார் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் அபூபக்கரை சொன்னதெல்லாம் மார்க்கம், உமர் சொன்னதெல்லாம் மார்க்கம் என்று ஒரு ஆதாரத்தை வைக்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் விவாத மேடை பார்த்திருந்தால் அவர்கிட்ட படித்த மாணவர் எம்ஐ சுலைமான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டார். அந்த சைபுதீன் ரசாதுடைய மாணவர் தான் யாரு, எம்ஐ சுலைமான், பெங்களூர்ல ஓதினாரு. எம்ஐ சுலைமான் வந்து அந்த விவாத மேடையில பார்த்திருப்பீல, சுலை எம்ஐ சுலைமானுக்கு இருக்கிற ஒரு மாணவருக்கு இருக்கிற ஒரு அறிவும் சிந்தனையும் கூட அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு, அபூபக்கர் உமரை பின்பற்ற சொல்லிவிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படைக்கு வருவோம். அபூபக்கர் உமர் வைங்க, உங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து என்ன, மதுஹபு தானே, மதுஹபை பின்பற்ற தானே, மதுஹபு தப்புங்கிறதான ஆர்குமெண்ட், மதுஹபு சரியில்லை குர்ஆன் ஹதீஸ் தான் சரின்னு தானே சொல்லணும். நீ வந்து
சரியான ஆட்களா இருந்தா எனக்கு பிறகு வரக்கூடிய அபு ஹனீபாவை பின்பற்றுங்கள் அரிசி கொண்டாந்து காட்டு, எனக்கு பிறகு ஷாஃபின்னு ஒருத்தர் வருவார் அவரை பின்பற்றுங்கள் அரிசி கொண்டாந்து காட்டு, எனக்கு பிறகு மாலிக்கு வருவார் அவரை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு, எனக்கு பிறகு ஹம்பலி வருவார் அகமது இப்னு ஹம்பல் வருவார் அவரை பின்பற்றுங்கள் காட்டு. நீ செய்யறதுக்கு இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றேன், இது இருக்கட்டுமே, இது உங்களுக்கு எதிரானதா உங்களுக்கு ஆதரவானதா, இந்த ரெண்டு பேரை தான் பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது அபு ஹனீபா பின்பற்ற கூடாதுன்னு விளங்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பிறகு நீங்க யாரை பின்பற்றுங்க, அபூபக்கர் பின்பற்று, அபூபக்கர் மர்ஹபுன் வை. நீ இந்த ஒருவன் ஒரு ஹதீஸை எடுத்து வைத்தால் அதில் அவன் அவனுக்கு ஆதாரம் இருக்கணும், அவன் அவன் செய்யக்கூடியதை எடுத்து வைக்கணும், அவனுக்கு அதை நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் தான் நான் ஒரு வாதத்தை எடுத்து வச்சு நானே அதை ஏற்றுக்கொள்ளா அதை வாதத்தை எடுத்து வைக்கலாமா? அவர் என்ன எடுத்து வைக்கிறாரு, அபூபக்கர் எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேரை பின்பற்றுங்கள், எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப உங்க வாதப்படி அபூபக்கரை பின்பற்ற வேண்டும், உங்க வாதப்படி சைபுத்தீன் ரசாதி வாதப்படி யாரை பின்பற்றணும், அபூபக்கரை பின்பற்றணும், உமரை பின்பற்றணும். அப்ப அபூ ஹனீஃபா அதான பாயிண்ட், அதான டாபிக், அதான மதுஹபு கித்தாவும் மதுஹபும் சரியாங்கிறதான டாபிக், அபூபக்கர் உமரை பின்பற்ற வேண்டும் என்பது உன்னுடைய வாதமா இருந்தால் அந்த வாதம் மதுஹபுக்கு எதிரானதா இல்லையா, மதுஹபு இல்லைங்கிறதுக்கு ஆதாரமா இருக்குமா இல்லையா, மதுஹபுக்கு சப்போர்ட்டா நிக்குமா இது? அப்ப ரசூல் என்ன பண்ணனே, ரெண்டு நம்பரை போட்டு சொல்லுவாங்களா, அப்ப ரெண்டு தான், மீதி உள்ள அலி உஸ்மான கூட விட்டுட்டாங்க, அஷ்ரத்துல் பஸ்ரா கூட விட்டுட்டாங்க, அவங்களே சீன்ல வரலன்னா அவங்களோட தூசி கூட இல்லாத இமாம்கள் எப்படி வருவாங்க? சஹாபாக்கள் நாங்க அப்படி மதிக்கிறோம், சஹாபாக்கள் எப்படி மதிக்கிறோம், இந்த இமாம்கள் எல்லாம் அஷ்ரத்துல் பஸ்ராவுக்கு தூசி என்கிற அளவுக்கு சஹாபாக்கள் நாங்கள் மதிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த இமாம்கள் நீ மதிக்கிறீங்களே இவங்களையும் அந்த அஷ்ரத்துல் பஸ்ராவையும் கம்பேர் பண்ணுனா மலைக்கு மடுவுக்கு உள்ள வேறுபாடு. அவங்களே ரசூலுல்லாஹ் பேர் சொல்லலைங்கும் பொழுது எப்படி அபு ஹனீபா வருவாரு, எப்படி ஷாபி வருவாரு, எப்படி மாலிக் வருவாரு, எப்படி ஹம்பலி வருவாரு, அதுக்கெல்லாம் பிந்தி வந்த துருல் முக்தார் ஹிதாயா யானா ரதுல் முக்தார் கன்சுத்த காய்க்கு நூறு இல்லாது பத்தாவது ஆலம்கிரி இதெல்லாம் எப்படி வரும்? அப்ப இது வந்து இவர்கள் எதை வாதிடுகிறார்களோ அதுக்கு ஆதாரமா நம்மளை திட்டுவதற்கு தான் உனக்கு யூஸ் ஆகுமே தவிர உங்களை நிலைநிறுத்த யூஸ் ஆகுமா? இது எங்களை விமர்சிப்பதற்கு வேண்டாம் இதை யூஸ் ஆகிக்கிறீங்க, அதுக்கு பதில் இருக்கு எங்கள்கிட்ட, எங்களை விமர்சிப்பதை யூஸ் பண்றீங்க, உங்க கருத்தை நிலைநாட்ட இது உதவுமா, உங்களுக்கு எதிராக நிற்குமா? அப்ப அபூபக்கர் உமரை பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதில் இருந்து மதுஹபு இல்லை என்று தெரிகிறது. அவருக்கு அவரே முரண்பட்டு விட்டார், மதுஹபுக்கு ஆதாரம் இல்லைங்கிறத அவர் காட்டி விட்டார். அடுத்து என்ன, இதனுடைய பொருளுக்கு வருவோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம கட்டுப்பட்டு ஆகணும், அபூபக்கரை பின்பற்றணும், உமரை பின்பற்றணும், இக்தா ரவுண்ட் வருது. இக்தான்னா என்ன அர்த்தம், தொழுகையில இமாம் இருக்காரு, இமாமை பின்பற்றி தொழுகிற ஆளுக்கு பேர் என்ன, முக்குத்தடி. இமாமுன்னு சொல்றோம்லங்க, ஒரு ஆள் இமாம் ஃபாலோ பண்ணி சப்புல நிக்கிறமே நமக்கு பேர் என்ன, முக்குத்ததின்னு பேர், இக்ததாவுல இருந்து வந்தது. அதாவது ஒரு ஒருத்தருடைய செயலை பார்த்து ஃபாலோ பண்றது முக்குத்ததினா என்ன அர்த்தம் தெரியுமா, இமாம் தப்பா என்ன செய்யறாரு ஒரு வேலையை செய்யறாரு, நம்ம என்ன செய்யணும், சுட்டி காட்டணும், தவறை உணர்த்தணும். முக்குத்தது இமாம் என்ன செய்யாலும் செய்ய முடியுமா, ரசூலுல்லாஹ்வே தப்பு செய்யும் சுட்டிக்காட்டில் கேட்டாங்களா இல்லையா? அப்ப முக்குத்தது இக்குத்துதாங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா அவங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டும், சரியானது தவறானது என்று பார்த்து பின்பற்ற வேண்டும், அதான் இக்தி தாங்கிறது. அப்ப அவங்க நல்ல விஷயங்களை அவங்க வழி நடத்தி செல்வார்களே ஆனால் அவங்களை நீங்க பின்பற்றுங்க. மனிதர் என்ற முறையில் ஒன்னு ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து தவறா செஞ்சிருப்பார்களே ஆனால் அதை பின்பற்றாதீங்க. அப்படித்தான் இதுக்கு பொருள் கொள்ளணும். ஏன் அப்படி பொருள் கொள்ளணும், நீங்க இஷ்டத்துக்கு பொருள் கொள்ளலாம், நீ கேட்கலாம் ஏன் அப்படி பொருள் கொள்ளணும் என்று கேட்டால், அபூபக்கர் தனியா வைங்க, உமர் இல்லாம தனியா வைங்க, ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த கண்டிஷன் தான், அபூபக்கர் உமர் தனியா வைங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அவங்க ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் ஹலாலாக்குன ஒரு விஷயத்தை அவங்க ஹராமாக்கி போடுறாங்க. தேன் இருக்குல்ல, தேன், தேனீக்கள் மூலமாக உற்பத்தி ஆகுற தேன், இந்த தேன் வந்து அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிபுன் அல்வானுஹு, பலதரப்பட்ட வண்ணங்களிலே அதனுடைய வயிறுகளிலிருந்து ஒரு மதுரமான பானம் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் என்ன மனைவிமாரோட ஒரு கோபம் ஏற்படும் பொழுது இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன் ஹராம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், யா ஐயுஹன் நபியு, நபியே
لما تحرم ما أهل الله لك الله உனக்கு ஹலால் ஆக்குனா நீ எப்படி ஹராம் ஆக்கலாம் நான் ஹலால்னு அறிவிச்சிருக்கேன் அதை எடுத்து சொல்ற வேளை உங்க வேளை நீங்களா எப்படி வந்து நீங்க ஹராம் ஆக்குவீங்க சொந்தமா நீங்க எப்படி ஹராம் ஆக்க முடியும் அப்படி அல்லாஹ் கேக்குறானே அதுல என்ன விளங்குது அல்லாஹ்வுடைய ரசூலே வஹி அடிப்படையில தான் ஒரு செய்தி சொல்லணும் வஹி இல்லாம சொன்னா அவங்களுக்கு அந்த ரைட் இல்லைன்னு விளங்குதா இல்லையா அல்லாஹ்வுடைய ரசூல் தானங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேக்குறாங்க யார் கேக்குறா சில பேர் போருக்கு வராம இருக்கங்களுக்கு பர்மிஷன் தாங்கன்னு ரசூல் என்ன பண்ணாங்க சரி இந்த முனாபிக்குகளுக்கு போங்கப்பா வராதவங்கள நாம போங்கன்னு அவங்க அவங்களுடைய அந்த விடுமுறையை ஏத்து கொள்றாங்க அவன் லீவு கேக்குறான் இது நெருக்கடியான கட்டம் போருக்கு புறப்படுறாங்க எனக்கு வயிற்று வலி வீட்டுல பொண்டாடி சரியில்லை அது சரியில்லை இது சில காரணம் போய் காரணம் சொல்றாங்க ரசூல் என்ன பண்ணிட்டாங்க சரி போ அப்படி அவனை விட்டுட்டாங்க செலவு கொடுத்துட்டாங்க அல்லாஹ் என்ன பண்றான் அஃல்லாஹு அன்க நான் உன்னை மன்னிச்சிட்டேன் லிம அறிந்தலகும் எப்படி நீ வந்து பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு அப்ப என்னுடைய கட்டளை எதிர்பார்த்திருக்கானே எப்படி அவங்க இதை ஏத்துக்கிட்டேன் ஆனா நான் மன்னிச்சேன் நான் மன்னிச்சிட்டேன் நீ செஞ்சத நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் என்னது நீ எப்படி செய்யலாம்னு எல்லாம் கேட்கறான் அப்ப வந்து இதுல என்ன வழங்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்டேந்து ஒரு ஆர்டர் வராமல் ஒரு விஷயத்தை வஹி சம்பந்தப்பட்டதை முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான் அப்ப எப்படிங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல அபூபக்கருக்கு மரியாதை கொடுங்கன்னு அர்த்தம் வைக்கலாமா அந்த ஹதீஸுக்கு தீன் விஷயத்துல அர்த்தம் வைக்கலாமா தீன் விஷயத்துல மார்க்க விஷயத்துல அபூபக்கர் என்னவெல்லாம் ஹலாலாக்குனா ஹலால் ஆக்கிருங்க அபூபக்கர் ஹராமாக்கணும் ஹராம் ஆக்கிருங்க உமர் ஹலாலாக்குனா ஹலால் ஆக்கிருங்க ரசூல்லா ஹலாலாக்குனதை உமர் ஹராமாக்குனா கூட நீங்க உமர் சொல்ல கேட்டு ரசூலாத்தி ஓரம் கட்டிருங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஏழுமா இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன சொல்றான் இன் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன் ரசூல்மார்கள் வேலை தெளிவா எடுத்து சொல்றது மட்டும்தான் பலாகுனா நான் சொன்னது எடுத்து சொல்றது சிந்திச்சு சொல்வது இல்ல கண்டுபிடிச்சு சொல்வது இல்ல ஆராய்ந்து சொல்வது இல்ல ரசூலுடைய வேலை என்ன நான் சொல்வதை எடுத்து சொல்ல வேண்டும் வாங்கி கொடுக்கிற வேலை தாங்கிற அல்ல ரசூல்மார்களுடைய வேலை என்னவா இன் அலர் ருசுலி இன் அலைனா உமா உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் ஒவ்வொரு ரசூல்மார்களும் மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்க தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு கடமை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அல்லாஹ் என்ன கேக்குறான் வலவுத்த கவ்வல் அலைனா பவலல் அகாவில் இந்த முகமத் சில சொற்களை அவராக சொந்தமாக இட்டு கட்டுவாரையானால் லஹதுனா மின்ஹு பில் யமீன் அவரை வலக்கரத்தால் பிடிப்போம் சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன் அவருடைய நாடி நரம்பை தரிப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லாதே சொல்ல மாட்டார்கள் ஒன்னு ரெண்டு படி கவனக்குறைவா சொன்னால திருத்திடுவான் அவங்களா இட்டு கட்டி ஒன்னு சுயமாக உனக்கு தயாரிச்சு கண்டுபிடிச்சி இதுதான் இப்படிதான் தொழுக இப்படிதான் நோம்புன்னு சொல்லி அங்கிருந்து வகி வராம அவங்களா உன்னை செய்வார்களே ஆனால் பிடிப்பேன் என்ன வழங்குது மார்க்கத்துக்கு அல்லாஹ் தான் சொந்தக்காரன் ரசூல் கூட கிடையாது ரசூல் வந்து எடுத்து சொல்றவங்க மெசேஜ் நமக்கு நேரடியா வராது இப்படிதானே இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வஹி அடிப்படையில் சொன்னதைத்தான் நாம ஏத்துக்கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனா வஹி அல்லாமல் பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க அதனால நமக்கு மார்க்கமே ஆக மாட்டேங்குது என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க நம்ம கோதுமை ரொட்டி சாப்பிடுற சொன்னதுன்னு சொல்லலாமா ஏன் நம்ம சோறுல திங்கிறோம் எல்லாரும் நாளையிலிருந்து ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள் அதுவே சுன்னதாவாது ஏன் அது வந்து ரசூலுங்கிற முறையில சாப்பிடல அந்த காலத்துல யாரு இருந்தா தான் சாப்பிட்டுப்பாங்க அந்த ஊர்ல யாரு இருந்தா தான் சாப்பிட்டுருப்பாங்க ரசூல்லா சாப்பிட்டதா அபுஜெயிலும் சாப்பிட்டான் ரசூல்லா நபி அவருக்கு முந்தி தான் சாப்பிட்டாங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க நபியான வகி வந்து முகமதே நாளையிலிருந்து நீ கோதுமை சாப்பிடுந்து அப்படி அதுல இருந்து தான் ஆரம்பிச்சாங்களா ரொட்டிய கோதுமை ரொட்டி சாப்பிட்டது பேருந்துலேருந்து சாப்பிட்டாங்க ஊர் மக்கள்லாம் சாப்பிட்டான் எதிரி சாப்பிட்டான் நபி அவருக்கு முந்தி சாப்பிட்டாங்க அதையும் பிந்தியும் சாப்பிட்டாங்க இது வகி இல்லை அதனால இது மார்க்கம் இல்லை நீ சோத்தத்தீங்களா அவங்க ரொட்டி தீப்பாங்க அவங்க ரொட்டியை தின்னாலும் ரொட்டி திங்க வேண்டிய அவசியம் இல்லை இது மார்க்கம் என்ற அடிப்படையில் அவங்க செய்யல ரசூல்லா ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போனாங்க நம்ம என்ன செய்யறது இல்ல நாம் ரசூல்லா ஒட்டகத்தில் போனார்கள் நாம் இங்கிருந்து பெருநாளைக்கு கீழக்கரைக்கு போவதா இருந்தால் நடக்குமா பெருநாளைக்கு சேர எல்லாம் பெற ஒன்றுக்கே புறப்படணும் பெற ஒன்றுக்கு புறப்பட்டா செய்வீங்க கீழக்கரைக்கு போய் சேர முடியும் இது நடக்கிற காரியமா அப்ப என்ன செய்யறோம் ஒட்டகத்தில் போனது வகி அடிப்படையிலையா ஒட்டகத்தில் அபுஜெயில் தான் போனா ரசூல்லா மட்டும் போனா வகின்னு சொல்லலாம்
அபு ஜஹில் போனா எதிரிகள் போனாங்க எல்லாரும் போனாங்க நபி அவருக்கு முந்தி போனாங்க நபி அவருக்கு பிந்தி போனாங்க அப்ப இது வந்து நம்ம அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா நம்ம தான் போயிருப்போம் ரசூலுல்லா வராம இருந்த ஒட்டத்துல யாரும் போகாம இருந்திருப்பானா அதுக்கு முந்தி போயிட்டாருந்தா அப்ப நம்ம என்ன வழங்குறோம் வஹியை தான் பின்பற்றணும் ரசூலே செஞ்சால் கூட அது வஹியா மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்த காரியமா அவங்களுடைய அந்த ஊர் வழக்கம் சமுதாய அமைப்பு அதன் அடிப்படையில் செய்த காரியமா ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தான் தொழுதாங்க சட்டையெல்லாம் கிடையாது எல்லாம் நாளுக்கு ஒரு போர்வை நிக்க முடியுமா இப்ப மார்க்க நீங்க சொல்லுவீங்களா நிக்கலாம் குற்றம் இல்ல ஒட்டகத்துல போறது குற்றம் இல்ல ரொட்டி திங்கிறது குற்றம் இல்ல சுண்ட போத்திட்டு குற்றம் இல்ல அத சுண்ணத்து நீங்க சொல்லுவீங்களா சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அதனால அப்படி சொல்ல முடியாது தானே அப்ப நம்ம என்ன வழங்குறோம் நாம அபூபக்கர் உமரை நம்ம மதிக்கிறோம் அது என்னன்னு கேட்டா ஒரு நிர்வாகம் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய நேரத்தில் அவங்க அடுத்த தலைவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு அப்புறம் அபூபக்கர் வருவாரு அபூபக்கருக்கு அப்புறம் உமர் வருவாரு இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்த்து கொண்டு அவருக்கு நீ சொன்ன நாங்க கேட்க மாட்டேன் நான் சொன்ன நீங்க மாட்டேன்னு சொல்லி போருக்கு கூப்பிடுவாரு பின்பற்றி ஓடுங்க ஒரு யுத்தம்னு சொல்லுவாரு அதுக்காண்டி 2.5 காத்து 4.5 காத்து ஆக்குவார் சொல்லுங்க அர்த்தமா அதுக்கு ரசூலுக்கு இல்லாத ஒன்று நீ அபூபக்கருக்கு இப்படி அர்த்தம் செய்வீங்க இதுக்கு அபூபக்கர் கட்டுப்படணும் இதனாலதான் அந்த ரெண்டு பேர் ஆட்சியும் பஞ்சாயத்து இல்லாம இருந்துச்சு இதனால ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அபூபக்கர் சொன்னா கேட்க ரசூலா சொல்லிருக்காங்க அதனாலதான் எதிர்ப்பு இல்லாம வண்டி ஓடிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல எப்ப யுத்தம் செய்யறது யார் யார் எங்க போறது யார எங்க நியமிக்கிறது உன்னை நியமிச்சாங்களா அமீரா நீரி நீக்குனாங்களா என்ன அபூபக்கர் அப்படி கேட்காத கட்டுப்பட்டுப்போம் இப்ப என்னை வந்து அபூபக்கர் காலத்துல நான் இருக்கிறேன் என்னை வந்து யமன் நாட்டுக்கு அபூபக்கர் கவர்னர் நியமிக்கிறாரு நான் என்னுடைய செயல் சரியில்லை அடுத்த நாள் தபால் எழுதி நீ உடனே புறப்பட்டு வா உன்னை நீக்கிட்டேங்கிறாரு நான் என்ன செய்யக்கூடாது அபூபக்கர் நீங்க நான் என்ன கேட்கறது கட்டுப்படு அதானே அது அது அதை குறிக்குமா அது மார்க்கத்தை குறிக்குமா மார்க்கத்தை குறிக்கும் நீங்க சொன்னீர்களே ஆனால் அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத அதிகாரம் அபூபக்கருக்கு சொல்றீங்களா அப்ப நம்ம இந்த ஹதீஸை உங்களை விட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க சொல்ற அர்த்தத்தை தரவே இல்லை அபூபக்கரும் உமரும் அந்த நிர்வாக விஷயங்கள்ல என்னென்ன செய்தார்களோ அவங்க காலத்துல உள்ள மக்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் நடக்கிறது அவசியம் இதுதான் குறிக்கும் மார்க்கத்தை குறிக்க சாதாரண ஒருத்தனுக்கு விளங்கும் மார்க் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் மார்க்கத்துல ஒரு ஆதாரத்தை நம்ம எடுத்து வைக்கிறதா இருந்தா இதை ஏத்துக்கிற மாதிரி அதையும் ஏத்துக்கணும் எதை ஒன்னை ஏத்துக்கொண்டு மறுத்துடக்கூடாது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அபூபக்கர் என்ன சொன்னாலும் மார்க்கம் உமர் என்ன சொன்னால் மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் அப்ப அதெல்லாம் மறுக்கிறாங்கடா தீன் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம் ஆக்குற அதிகாரம் இல்லைங்கிறது அப்படி ஏத்துக்கிற கூட ஒரு முஸ்லீம் அதையும் ஏத்துக்கிறேன்னு இதையும் ஏத்துக்கணும் இதை நாங்கள் நிராகரிக்கல இதையும் நாங்கள் ஏத்துக்கொள்வோம் அதையும் ஏத்துக்கொள்வோம் ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில இணைத்து அதுக்கு உரிய வைத்த அதுக்கு கொடுப்போம் இதுக்கு உரிய வைத்த இதுக்கு கொடுப்போம் உன்னோட உன்னோட மோத விட மாட்டோம் பாதியை ஏத்துக்கிட்டு பாதியை மறுக்கிற கூட்டமா நாங்கள் ஆக மாட்டோம் இதை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே வஹியை பின்பற்ற வேண்டும் வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் ரப்பிடம் இருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா அவரை விட்டு விட்டு உற்ற நண்பர்களை ஏற்படுத்தி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் நல்லா கட்டளையிடுறான வஹி மெசேஜ் அங்கிருந்து வரணும் அல்லாவிடமிருந்து வந்த மெசேஜை தான் மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மெசேஜை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தூதர்கள் இப்ப இந்த அர்த்தம் இல்லையா இது ஒரு பெரிய ஆதாரமாக்கி அதுக்கு வர்ணனை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படி அவர் சொன்னபடி வகி இறங்க நம்ம அதுக்கு முந்தைய சொல்லிட்டு இருக்கோம் பல வருஷங்களாக இவங்க அப்துல் கார் ஜிலானியை பத்தி பேசி இருந்த காலத்துல நம்ம அபூபக்கர் உமரை பேசிக்கொண்டிருக்கிறோம் இவங்க சாகுலி பாஷாவுடைய கராமத்துகளை பேசிக்கொண்டிருந்த காலத்தில் சஹாபாக்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் அந்த காலத்துல ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க பேர் என்னன்னு கேட்டு பாருங்களேன் மைதீம் பிச்சை நாவூர் பிச்சை சாவுல மீது அடே பேர் வைக்க கூட சுமையா யாசிரு அம்மார் எல்லாம் எப்ப வைக்கப்பட்டுச்சு எப்ப வைக்கப்பட்டுச்சு சுமையாங்கிற பேரை ஒரு 25 வருஷம் எடுத்து காட்டுவீங்களா நீங்க அம்மார் எடுத்து காட்டுவீங்களா யாசிர் எடுத்து காட்டுவீங்க சகாம்பாக்கள் நீங்க மக்கள்கிட்ட சொல்லல அப்படியான பேர்கள் மக்களுக்கு தெரிஞ்சால் அப்படி வைத்திருப்பார்கள் இப்பதாங்க இந்த சுமையா யாசிர் அம்மாரு இப்ப சுபைரை பத்தி சொல்றோமா நாளைக்கு சுபைரு தல்ஹா இதெல்லாம் பெயர்கள் வைக்கப்படும் அந்த காலத்து பேர்லாம் என்னது மைதி பிச்சை நாவூர் பிச்சை அந்த பிச்சை இந்த பிச்சை துருத்தியப்பா பேர்கள் காதர்வழி கட்டியப்பா பேர்கள் இந்த மாதிரியாக எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா நாங்க வந்து சகாபாக்களை மதிக்காத ஆளுக்களா
மதிக்க வேண்டிய விதத்தில் மதிங்க. இதல்ல நீங்க உங்களோட நாங்க அதிகமாக மதிக்கிறோம். இது அதுக்கு பதிலுங்க. அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னாசலக்கும் தபவுன் மின் அக்தாரில் அருளி சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் உண்மைதான். என்ன சொன்னாங்க? தபவுன், மக்கள் எல்லாம் உங்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பூமியின் பல கோணங்களிலிருந்து உங்களிடத்தில் வருவார்கள். எதுக்கு வருவார்கள்? எத்த பக்கஹூன, மார்க்க விளக்கம் பெறுவதற்காக வேண்டி வருவார்கள். அத்தவுக்கும், அவர்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களுக்கு நல்ல முறையில் என்ன செய்யுங்க? அவர்களுக்கு வசியத்து செய்யுங்கள், நல்லதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? பிந்தி வர்ற அனைவருக்கும் சஹாபாக்கள் தான் பின்பற்றத்தக்கவர்கள். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இனி வரக்கூடிய மக்கள்லாம் யாரு? உங்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள், உங்களை தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு அந்த முதல் வார்த்தை மூலம் திருப்பி திருப்பி அர்த்தம் கொடுத்து, அப்ப சகாபாக்கள் அத்தனை பேரும் நம்ம என்ன செய்யலாம்? பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இதுலயே அதுலயே மறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த ஹதீஸைய முழுசா பாத்தீங்கன்னா என்ன வருது? சகாபா உங்களை பின்தொடர்ந்து வருவாருன்னு என்ன அர்த்தம்? சகாபாக்கள் முந்தின சமுதாயம், நம்ம போய் சகாபாக்களுக்கு முந்தி பிறக்க முடியுமா? அட, முந்தி உள்ளவனுக்கு அடுத்து வருவோம் பிஞ்சு தானே வருவான். என் புள்ள வந்து என்னையத்தனை பின்பற்றுவான், பின்பற்றுன்னு என்ன அர்த்தம்? அடுத்து வர்றவங்க அர்த்தம். அப்ப சகாபாக்களை நம்ம போய் முந்தி போய் பிறக்க முடியுமா? நான் அப்ப அவருக்கு முந்தி போய் நின்று நான் தான் உனக்கு முந்தி சொல்லலாமா? அப்ப தோற்றத்துல காலத்துல அவர்கள் முந்தி இருக்கிறார்கள், அடுத்து வர்றவங்க எல்லாம் பிந்தி வர்றவங்க தான், தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அப்ப மக்கள் எல்லாம், சகாபாக்களை மக்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்துதான் வரப்போறாங்க. நீங்க தான் முந்தி இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் சமுதாயமா நீங்க இருக்கிறீங்க. அதனால பூமியின் பல பகுதிகளில் இருந்து உங்களை தேடித்தான் வருவார்கள். எதுக்கு வருவாங்க? எத்த பக்கஹூன, மார்க்க விளக்கம் கேட்பதற்காக வருவார்கள். அப்படி வந்தால் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தோணுகிறதோ அதெல்லாம் விட்டு அடிங்க என்ன சொன்னாங்க, அங்கதான் ஆப்பு வைக்கிறாங்க. அதுலே அவர் வாச்சாரிஸ் தான் ஹைரா, நல்லதா பார்த்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கையில மடியில உள்ளதை போட்டாம நல்லதுன்னா என்ன? குர்ஆன்ல உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது, அதாவது உள்ள சொல்லி கொடுக்கிற ஆசானா சொன்னாங்களா, சட்டங்களை உண்டாக்க கூடியதா சொன்னார்களா? அதுல என்ன வருது? எத்த பக்கம் மார்க்க விளக்கம் கேட்க வருவார்கள். பிந்தி வர்ற சமுதாயம் இப்ப நம்ம இருக்கணும், நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கேட்பாங்க, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம 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 கூட உங்களுக்கு நான் சொல்லலாமே, மக்களே நீங்க எல்லாம் இப்ப மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், இனி வரக்கூடிய சமுதாயம் உங்களை பின்பற்றி வர்ற சமுதாயம், எனவே நீங்கள் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் வந்து விட்டது, நம்மளா சட்டங்களை ஹலால் ஆக்கிக் கொள்ளலாம் அப்படி அர்த்தம் ஆயிருக்கு. அட, முந்தி வர்ற சமுதாயம் பிந்தி வர்ற சமுதாயத்தை, பிந்தி வர்ற சமுதாயம் முந்தி வர்ற சமுதாயத்தை பின்பற்றத்தான் செய்யும். நம்மளை வந்து நம்ம புள்ள பின்பற்றுவான், நம்ம நம்ம வாப்பா பின்பற்றுவோம், நம்ம வாப்பா அவர் வாப்பா பின்பற்றிப்பாரு, இப்படித்தானே சங்கிலி தொடர வந்துகிட்டு இருக்கிறது. அதை சொல்லிட்டு ரசூல்ல பிந்தி என்ன சொல்றாங்க? அவர்கள் எதுக்கு வர்றாங்க? எத்த பக்கஹூன, மார்க்க விளக்கம் கேட்டு உங்கள்கிட்ட வருவாங்க, விளக்கம் கேட்பாங்க. விளக்கம் கேட்டவன உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைச்சு உள்ளத விட்டு அடிச்சு விட்டுறாதீங்க என்றா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஃபஸ்தவ்சூ பிஹிம் ஹைரன், ஹைர சொல்லி கொடு. உன்னை நம்பி வர்றாங்க, ஏமாத்தி விடாத, சஞ்சில விட்டு விடாத. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? உங்க இஷ்டத்துக்கு விட்டு அடிக்க கூடாது, பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு நல்லதை சரியானதை சொல்லிக் கொடுங்க இருக்குதா? சகாபாக்கள் என்ன சட்டத்தை வேண்டாலும் உருவாக்குவார்கள், அவர் ஹலால் ஆக்குவார்கள், ஏத்துக்கொள்ளுங்கள், அவர் ஹராம் ஆக்குவார்கள். இப்படி ஒண்ணு இருந்தா நபின்னு ஒரு ஆள் எதுக்குங்க? இப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவர் புள்ள கத்திருப்பாரு, அவர் புள்ளைட்டு அவர் புள்ள கத்திருப்பாரு, அவர் புள்ளைட்டு அவர் புள்ள கத்திருப்பாரு. நபி அடுத்து எதுக்கு? ஒரு நபி எல்லாம் விட்டு போயிருக்கலாமே. அப்படி சங்கிலி தொடர்ந்தா இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் எதுக்கு 360 சிலையை வணங்கினாங்க? இப்ராஹிம் நபி ஒரு கடவுளை சொல்லிட்டு போனாரு, அதுக்குன்னு காபாவை கட்டினாரு, அவர் பிள்ளைங்க தான் 360 சிலை வச்சு அழைச்சு வணங்குறாங்க. அப்ப அப்படி வராது மெசேஜ் மாறி மாறி வந்துரு. அதனால என்ன பண்ணுன்னு, அந்த ஒரு பேஸ்ல நின்றா தான் சரியா வரும். இப்ப அபுபக்கர் உமரில் இல்ல பின்பற்றுவதற்கு இதுதான் அர்த்தம் சொன்னா, சகாபாக்கள் எப்படி இவங்க சொல்ற அர்த்தத்தில் பின்பற்ற இயலுமா? அந்த அர்த்தம் கிடையாதுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? இதை சொல்லிவிட்டு பாருங்கள், மூன்று தலைமுறையை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருல் குருணி கரணி சும்மல்லதீன எலூனகும், சும்மல்லதீன எலூனகும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சமுதாயத்திலே சிறந்தவர்கள் மூன்று என் காலத்தில் உள்ளவர்கள்.
رسول الله சொல்றாங்க சமுதாயத்தில் சிறந்தவங்க யாரு ஏன் காலத்துல இருந்தவங்க அதுக்கு அடுத்து சும்மல்லதீன எழுவனகம் அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க அடுத்து சிறந்தவங்க சும்மல்லதீன எழுவனகம் அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க அடுத்து சிறந்தவங்க رسول الله சொல்லி பார்த்தீர்களா رسول الله என்ன பண்ணிட்டாங்க சஹாபாக்களை பின்பற்ற சொன்னார்கள் பின்பற்ற சொன்னாங்க சிறந்த சமுதாயம்ன்றாங்க அடுத்து வந்து சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியின்கள் சிறந்த சமுதாயம்ன்றாங்க தாபியின்களுக்கு அடுத்து தபா தாபியின்கள் சிறந்த சமுதாயம்னு சொன்னாங்க என்ன பண்றாங்க இந்த இமாம்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்துறாங்களாம் பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு ஆனா அத கூட சொல்ல வந்துட்டு மறந்துறார் அதுக்கு தான் எடுத்தாரு அவரே வந்து இந்த வாதத்தை எடுத்து வச்சிட்டு அவர் சொல்லாமே போயிடுறாரு முதல்ல சஹாபாக்களை சொல்லிவிட்டு அடுத்து இரண்டாவது காலத்தில் தான் அபூ ஹனீபா இருக்கிறார் இதுதான் அவருடைய ஆர்குமெண்ட் அவர் வந்து அந்த குஷியில நாரை தைக்கிறாங்களே அப்படி மாறிட்டு வேற மாதிரி போயிட்டார் அவர் நோக்க அவர் சொல்ல வந்த நோக்கம் என்ன இதுதான் சொல்ல வர்றா எப்படி ரசூலுல்லாஹ் காலம் சிறந்த காலம் அடுத்த காலம் அதுக்கு அடுத்து சிறந்தது அடுத்த காலம் அதுக்கு அடுத்து சிறந்தது இதுல இருந்து என்ன தெரிகிறது அவர்களை பின்பற்ற வேண்டும் பின்பற்றின வார்த்தைங்க இருக்கா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் இருக்குதா இல்ல சரி ஒரு ஹதீஸ விளங்குறதா இருந்தா அதை முழுசா பார்த்தா கூட விளங்கி போயிடும் அதுலயே ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க அதான் முக்கியமான பாயிண்ட் அதுல வளர்க்கிறாங்க அந்த மூணு கூட்டத்தை சொல்லிடுறாங்கல்ல மூணு கூட்டம் சிறந்ததுன்னு என்ன அர்த்தத்துல சிறந்ததுன்னு சட்டம் வகுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்கிற அர்த்தத்திலயா அவங்க நினைச்சதை எல்லாம் மார்க்கமா உருவாக்கிக்கலாங்கிற அர்த்தத்திலயா அர்த்தத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இன்ன பாதக்கும் கௌமன் உங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் தோன்றும் யஹூனூன அமானித மோசடி செய்வார்கள் நீங்க செய்ய மாட்டீங்க சிறந்த சமுதாயம்னா சிறந்த சமுதாயம் சொல்லிபுட்டு எப்படி சிறந்த சமுதாயம் வளர்க்கிறாங்க எப்படி சிறந்த சமுதாயம் உங்களுக்கு பிந்தி வரக்கூடிய ஆட்கள் நீங்க மோசடி கம்மியா செய்வீங்க அவங்க நிறைய மோசடி செய்வார்கள் நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடக்கவே மாட்டார்கள் அவங்க சாட்சி சொல்வார்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்படாமலே வலிய போய் சொல்றது சாட்சி கூப்பிட்டாதே கூப்பிடாமலேயே சாட்சி சொல்ல போவார்கள் நேர்த்தி செய்வார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மார்க்கத்தை கடைப்பிடிச்சு ஒழுகிறதுல நீங்க சிறந்து நிப்பீங்க உங்க அளவுக்கு நேர்த்தி செஞ்சு நிறைவேற்ற கூட இருக்க மாட்டாங்க அதை எப்படி சமாளிக்கலாம் எப்படி தப்பிக்கலாம் எப்படி பொய் சொல்லலாம் கடன் வாங்கும்போது எப்படி பேசலாம் திருப்பி கொடுக்கும்போது எப்படி பேசலாம் இப்படி எல்லாம் டெக்னிக் பண்ணி என்ன செய்வாங்க ஏமாத்துவாங்க நீங்க அப்படி உள்ளவங்க இல்ல நீங்க நல்லவங்க அதாவது அதே ஹதீஸ் தான் இது வேற எங்க இருந்து வரல அதே ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா உங்களுக்கு பின்னாடி ஒரு நீங்க சிறந்த சமுதாயம் அடுத்து வர்றவங்க அடுத்த சிறந்த சமுதாயம் அடுத்து வர்றவங்க அடுத்த சிறந்த சமுதாயம் அதுல என்ன ஆகுது எதனால சிறந்தவங்க தெரியுமா உங்களுக்கு பிந்தி வர்றவங்க வந்து மோசடி செய்வாங்க நாணயமா நடக்க மாட்டாங்க சாட்சிக்கு சொல்ல கூப்பிடாமலே போய் சாட்சி சொல்லுவாங்க நேர்ச்சி செய்வாங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க பொய்யவர்கள்ட்ட அதிகமாயிரும் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க நெருக்கடியான கட்டத்தில் கூட என்ன செய்ய மாட்டீங்க பொய் சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சமுதாயமா நீங்க இருக்கிறீங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு அந்த சமுதாயத்துல மற்ற சமுதாயத்தை விட தீமை குறைவாக இருக்கும் நன்மை அதிகமாக இருக்கும் இந்த அர்த்தத்தில் சொன்னாங்க என்று அதுலயே விளங்குறது அதுல இன்னொன்னு என்ன இருக்கு தெரியுமா அவர்கள்ட்ட வாசிக்கிறார் அவர்கள் குழுப்படுத்து பேசுவார்கள் அப்படின்னு அர்த்தம் செய்யறார் அந்த ஹரிச வாசித்தவர் அர்த்தம் செய்யறாரு குழுப்படுத்து இங்க பேசுறாங்கல்ல குழுப்படுத்து அந்த மாதிரி குழுப்படுத்து பேசுவார்கள் யாரை சொல்றது பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறாரு எத்த சம்மன் கொழுப்படுத்து பேசுவான் அர்த்தம் இல்ல கொழு கொழு இருப்பான் அர்த்தம் அகராஜியில அர்த்தம் அந்த ஹதீஸுக்கு பத்துகுள் பாரியில இப்னு ஹஜர் அவர்களே என்ன சொல்றாங்க நல்ல கொழு கொழு ஊதி போயிருப்பாங்க அப்படின்னு வருது எப்படி என்ன பாக்குறமா இல்லையா எப்படி இருக்கு மத்தவன் இருந்தா எப்படி தந்தி வயத்தை வச்சுக்கிட்டு அஜர்த்தன் சொல்லி ரெண்டு பங்கு சோறு தான் கேட்டு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பங்கு அதுதான் சொல்றாங்க பிஞ்சி வர்றவங்க வந்து என்ன பண்ணுவான் ஹாவ் ஹாவ்னு பறக்குவான் பணக்காரன் போய் பிச்சை கேட்பான் காசு பணத்துக்கு அலையுவான் மலேசியாவில் பிச்சை எடுப்பான் சொல்லல இதுக்கு அர்த்தம் இதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா உலகத்தினுடைய சுகபோகங்களுக்காக வேண்டி எதையும் செய்வார்கள் எவ்வளவு அவமானத்தையும் செய்வார்கள் என்று இதுக்கு அர்த்தம் இப்ப யார குறிக்குது இது உன்னைய மாதிரி ஆட்களோட அப்படி இருக்கல அவங்க வந்து என்ன செய்யல எனக்கு ரெண்டு பங்கு தருவியா
அப்பதான் அவங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க போய் பிச்சை எடுக்கவே இல்லை, அவங்க யார்த்தையும் கையேந்தவே இல்லை, அவங்க வயித்த பெருசா வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கல இல்ல, ஒவ்வொன்னு இப்படி மழை மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி ஊதி போயிருக்காங்க பாருங்களேன். அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெளிவா இருக்கிறது. இது புகாரியில 2651 3600 அவர் நம்பர் சொல்லாம சொல்ற நம்ம நம்பரோட சொல்றோம். அந்த மூணு கூட்டம் என்று சொல்லிவிட்டு பின்னாடி என்ன சொல்றாங்க, கேரக்டர்ல நல்ல கேரக்டர். இந்த ரெண்டு பேரும் ஒப்பிட்டு இவர் நல்ல கேரக்டர் இவர் கெட்ட கேரக்டர் என்ன அர்த்தம், இவர் என்ன சொன்னாலும் கேட்க அர்த்தமா, நல்ல கேரக்டர் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் இவர் வர்றாரு, நீ வந்து இனிமே சுபுக்கு ஒரு ரகா சொல்லுவ, என்ன நல்ல கேரக்டர் சொன்னாங்கல்ல அவர்கள் மார்க்கமாக சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்த்தம் செய்யறார் சமுதாயத்தில் சிறந்தது மூணு காலம் சொல்லிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா, அர்த்தம் இவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய ரசூல் வேற அர்த்தம் சொல்றாங்க. அடையாளம் மதரசாக்கள் போற எல்லாம் முட்டை, மதரசாவில் பள்ளிக்கூடத்தில் போறவனுக்கு முட்டை கிடையாது, காலேஜில் படிக்கிறவனுக்கு முட்டை கிடையாது, மதரசா ஓத போனா என்னது வாழ்வழு முட்டை, வாரம் வாரம் முட்டை அடிக்கணும். அந்த மாதிரி வாரது முட்டை அடிச்சு வைக்கிறீங்கள என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்றீங்க, உங்களை குறிச்சு வந்திருக்கிற இந்த அதிசயங்களை எல்லாம் வச்சு என்ன பின்னாடி உள்ளது மறைச்சு விட்டு சிறந்த சமுதாயம் சிறந்த இப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படைக்கு வர்றாங்க. அடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா, அடுத்த பையனுக்கு வர்றாரு. உதாரணத்திற்கு பாருங்கள், அவர் சொல்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்னை எவ்வாறு துளக்கண்டீர்களோ அவ்வாறு துளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்களா கண்டிய கேட்கிறார் ரசூலுல்லாஹ் துள, நீங்களா போய் பாத்திய? அப்ப ரசூலுல்லாஹ் துளது யார் பார்த்திருப்பார், சஹாபாக்கள் பார்த்திருப்பார்கள். சஹாபாக்கள் துளது யார் பார்த்திருப்பார், தாபியங்கள் பார்த்திருப்பார்கள். தாபியங்கள் துளது யார் பார்த்திருப்பார், சமூகத்தான் பார்த்திருப்பார்கள். அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதனால நம்ம போய் ரசூலுல்லாஹ் பார்க்க இயலுமா? அப்ப சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்களோ அதுதான் நமக்கு சட்டம்ன்றதான் இதுக்கு அர்த்தம். என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்கள் அவ்வாறு தொழுங்கள்னா ரசூலுல்லாஹ் தொழுதை சஹாபாக்கள் மட்டும்தான் பார்த்திருப்பார்கள். சஹாபாக்களை தவிர யாரும் பெரிய தத்துவமா சொல்றார், சஹாபாக்களை தவிர ரசூலுல்லாஹ் தொழுது தொழுது மட்டும் எதையும் பார்த்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுது மட்டும் பார்த்திருக்க மாட்டாங்க, நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜி பேசுறது சிரிச்சது எதையும் தான் பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ் சொன்னதை கூட சஹாபாக்கள் தான் பார்த்திருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இது பெரிய தத்துவமா சொல்றாரு, சஹாபாக்களை தவிர யாராவது பார்த்திருப்பார்களா, அதனால அவங்க தொழுத மாதிரி தொழுவணும். அப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப சஹாபாக்கள் தொழுத மாதிரி தொழுவணுங்கிறீங்க இல்ல, அப்ப நான் கேட்கிறேன் இவனு மசூது அவர் ஒரு மாதிரியா தொழுதார், எப்படி தொழுதாரு, ருக்குல போய் என்ன பண்ணிக்கிறாரு, ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு கவட்டுக்குள்ள கையை வச்சுக்கிறாரு. எந்திரிங்க ஒரு ஆள் எந்திரி ருக்குக்கு போய் இப்படி திருப்பி ருக்குக்கு போ, முட்டுக்கால அப்படி வைக்காம ரெண்டு கை ஒன்னா சேரு இப்படி கொண்டு வை. இவனும் உமர் இல்லாம இப்படி இப்படி ருக்கு செய்யறார், நல்லா பாருங்க. இப்படி செய்யலாமான்னு செஞ்சாலே பரிசீலிக்கணும். ஆரம்ப காலத்து சஹாபில அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடியான கட்டத்தில் கொஞ்சம் பேரோட மக்காவில் இருந்தாங்களே, அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி இல்லையா அவரு, அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளவர். ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பாத்ரூம் போவாங்கல்ல தூரமா போயிருவாங்க, அவங்களுக்கு தண்ணிங்கெல்லாம் எடுத்து ரெடியா உட்காந்துருக்கிறாள் அவர் ஒரு ஆள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வோட நெருங்கி இருந்த ஒரு ஆள் தொழுகிறார், எப்படி கவுட்டுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு ருக்கு செய்யறாரு. அப்ப இது இது சரி நீங்க சொல்றீங்களா, அப்ப இதை கேள்வி என்ன, இது என்ன என்ன அர்த்தம் நீங்க செய்றீங்க, இதெல்லாம் பொய்யுங்க. சரி நான் கேட்கறேன், ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழு நீங்க சொல்றீங்க இல்ல, சஹாபாக்கள் தொழுத மாதிரி. இப்ப சஹாபாக்கள் வந்து மகரிப்புக்கு முன்னாடி 2.5 தொழுதாங்கன்னு புகார்ல இருக்குத, அனைவரும் கூடாது எழுதிக்கிறீங்க, இதெல்லாம் சும்மா சொல்றது சஹாபாக்கள. ஹனபி மதகபுடைய சட்டம் இருக்கு பாருங்க, சஹாபாக்களை தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரு மதகப்பு இருக்குன்னா ஹனபி மதகப்பு. சஹாபாக்கள் சொன்ன எல்லாத்தையும் மிதிச்சு ஒண்ணு கட்டுப்படாம ஆகி சஹாபாக்களை அதிகம் புறக்கணித்த ஒரு மதகப்பு இது ஹனபி மதகப்பு. இவங்க சொல்றாங்க, அப்ப சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு வருது,
رسول الله تقول ما رينا سهابا كل طول دانغو وقية أبا سهابا كل مغرب طول خي بانغو سونا ورنا يبتدي ذرونا هذا هذا ثون غلي نوكي أبغى كل سونا طول ودر كاه غيري وار خل نعك ذا هما بوي إن ركاه سونا طول وانغ دركر وهم بالي لب با با بود اللي بودش غير آر نوبا أنجي نابت أنجي أمبت ترند مغرب بانغي إكامته غودن إكامته إنا غودن غودن ده نرتو أحبه அபாங்கு சொன்ன உடனே இகாமத்து பெயின்ல பெர்மனன்ட்டா எழுதி வச்சிருக்கதா அப்ப நான் கேக்குறேன் நீ ரசூலுல்லாஹ் தொழுது பார்த்தானே சஹாபி தொழுதுるபாங்க சஹாபி தொழுதுるகாங்களே இல்ல மகரிபுக்கு முன்னாடி புகாரில் இருக்கா இல்லையா நீ வந்து சொல்றதுல உண்மையாளனா இருந்தால் இதை உனக்கு சத்தமுனி இப்ப சொல்ல ஏலமா கோதரி போடுவாங்க மதுஹப் கிதாபுல உள்ள எப்படி நீ சொல்லலாம் ஜமாத்துல்மா நீ போடுவாங்க இந்தால் சொன்னார்னு வைங்க அது எப்படி மதுஹப்புல கூடாது என்று இருக்கும் பொழுது நீ எப்படி மகர் சொன்னது காப்பாங்களா இல்லையா அப்ப சஹாபாக்களை சொல்வது ஏமாற்றுவதற்கு சஹாபாக்களை அவர்கள் பின்பற்றவே கிடையாது நாமளாவது தேவையில்லைன்னு சொல்ற கொள்கையில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றணுங்கிற கொள்கையில் உள்ளவங்க நம்ம நீங்க யாரு நான் கேக்குறேன் இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுது மாத்தானே தொழுதாங்க அப்ப சஹாபாக்கள் வந்து பெருநா தொழுகைய பெண்களை அனுமதிச்சாங்கல்ல ரசூலுல்லாஹ் காலத்துல அனுமதிச்சாங்கல்ல அதை பார்த்து சஹாபாக்கள் அனுமதிச்சாங்கல்ல நீ ஏன் பொம்பளை வரக்கூடாதுன்னு எழுதிக்கிற நீ எதுக்கு பொம்பளை வரக்கூடாதுன்னு எழுதிக்கிற அப்ப நீனே சொல்ற சஹா ரசூலுல்லாஹ் தொழுது சஹாபாக்கள் தான் பார்த்தார்கள் அதனால சஹாபா சொன்னதை அப்படி ஏத்துக்கிறோம்னு சரி வாரத்துக்கு வச்சுக்கிறோம் அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து பெருநாள் தொழுகை பெண்கள் வந்தாங்களா இல்லையா சஹாபாக்கள் காலத்துல பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் திடலுக்கு வந்தார்கள் நீ ஏன் பொம்பளை வரக்கூடாதுங்கிற அப்ப நீ சஹாபாக்களை பின்பற்றது பொய்யா இல்லையா அஞ்சு வேளை தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள் வந்தாங்கல்ல அபுபக்கர் காலத்திலேயே வந்தாங்கல்ல நீ அபுபக்கர் பின்பற்ற மாட்டேங்கிற அந்த ரெண்டு பேரும் பின்பற்ற பின்னாச்சு ரெண்டு பேரும் பின்பற்ற சொன்னிய இப்ப அபுபக்கரை உமரை பின்பற்ற சொன்னிய அபுபக்கர் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கும் தொழுதாங்கல்ல உமர் இல்லாத காலத்திலையும் பெண்களை உமர் தடுத்தா இருந்தது பொய்யான செய்தி உமர் காலத்திலையும் பள்ளிவாசல் வந்து பெண்கள் தொழுதாங்கல்ல நீங்க ஹனவி மதுஹப்புல பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது எழுதி வச்சுக்கிறீங்களா அப்ப நீங்க ரசூலையும் பின்பற்றவில்லை அபுபக்கரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் பின்பற்றவில்லை உமரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவரை பின்பற்றவில்லை பெருநாளைக்கு ஏழு அஞ்சு பன்னெண்டு தக்பீர் சொல்றதுக்கு பதிலாக மூணு மூணு ஆறு தக்பீர் சொல்றீங்களே எந்த சஹாபி இப்படி செஞ்சான்னு காட்ட முடியுமா உங்களால ஆறு தக்பீருக்கு முதற காலத்துக்கு மூணு ரெண்டாயிரம் காலத்துக்கு மூணு அப்ப சஹாபாக்கள் செய்யாத ஒன்று இதெல்லாம் வந்து சஹாபாக்கள் பேரை பயன்படுத்துகிறார்கள் அது இவங்களுக்கு மதுகப்ப நியாயப்படுத்துற ஒண்ணுமே கிடைக்காதனால அபுஹனிபா பின்பற்றுங்க காட்ட இயலாது சாபின்னு காட்ட என்ன பார்த்தாங்க சாபி காட்டல என்ன பண்ணனு இவங்க சஹாபியை பின்பற்ற வேணான்னு சொல்றாங்க இல்ல அதை புடிச்சுக்கிட்டு கவுண்டர் கொடுப்போம் அதுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர நீங்க செய்யறதுக்கு ஆதாரம் என்ன அதே மாதிரி பிடிச்சுக்கிறோமே ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் தொழுதாங்க தொழுது போட்டு எப்படி ரசூலுல்லாஹ் தொழுகை முடிச்சாங்க எப்படி முடிச்சாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலது பக்கமும் அஸ்ஸலாமு அலைக்கும் இடது பக்கமும் திரும்பி தானே முடிச்சாங்க அப்படித்தானே தொழுகையை முடிக்கணும் அபுபக்கர் அப்படித்தானே முடிச்சாரு உமர் அப்படித்தானே முடிச்சாங்க எல்லா சஹாபாக்களும் அப்படித்தானே முடிச்சாங்க நீ என்ன எழுதி வச்சுக்கிற நீ என்ன எழுதி வச்சுக்கிற கிதாபுல ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுவணும்னு சொல்லக்கூடிய நீ சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள் அதன்படி தொழுவணும்னு சொல்லக்கூடிய நீ சஹா என்ன பிக்கு கிதாப் எப்படி எழுதி தெரியுமா அத்தையா அதெல்லாம் ஓதி முடிச்சு விட்டு சலாம் கொடுக்க வேண்டியது இல்லையா பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசலாம் என்ன சோமாரிக்கலா சாப்பிட்டீங்களா வலது பக்கம் திரும்பி சாப்பிட்டீங்களாங்க வேண்டியது இடது பக்கம் திரும்பி சோமாரிக்கலான்னு இப்படி கேட்டு தொழுகையை முடிக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் தொழுகையை முடிக்கும் பொழுது அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சு விட்டு சிரிக்கலாமா எழுதிக்கிறார்கள் மதுகபு கிதாபுல மதுகபு கிதாபுல அடே எந்த சஹாபி தொழுகையை முடிக்கும் பொழுது தொழுகையை முடிக்கும் பொழுது அபுபக்கர் சிரிச்சாரா உமர் சிரிச்சாரா எந்த சஹாபி ஹஹான் சிரிச்சு தொழுகை முடிச்ச அதாச்சும் பரவாயில்ல கேளுங்க அவ் யுஹுதி அம்தன் அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு வேண்டும் என்ற காத்து பிரிக்கலாம் தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும் பதிலாக தொழுகை எப்படி முடிப்பாங்களா இவங்க சொன்னாங்களா உமரை இமாமாக்குனாங்க உன் மனைவியை கூட்டி கொண்டு வா அழகா இருக்காருன்னு பார்த்தா உன்னை இமாமத்துல சேப்போன்னு சொன்னாங்களா உஸ்மான் அப்படித்தான் செஞ்சாங்களா
அலி அப்படிதான் பண்ணாங்களா? அல்ல பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் இமாம்களை நியமிச்சாங்களா? நல்லா ஓரு தெரியுமா, படிக்க தெரியுமா, சட்டம் தெரியுமான்னு பார்த்து இமாம் போட்டாங்களா? குண்டடி அழகா இருக்குமான்னு போட்டாங்களா? நீ என்ன பண்ற, கிதாப்ல எழுதியிருக்கிற இமாமத்துக்கு தகுதி என்னவா? ஒரு பேசிமாமை போடுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? சும்மல் அக்பர் ரசன், பேசிமாவுக்கு மண்டை பெருசா இருக்குன்னு. அப்ப அபுபக்கர் மண்டை பெருசா, உமர் மண்டை பெருசா, உஸ்மான் மண்டை பெருசா, அல்ல நியமிக்கப்பட்ட அத்தனை இமாம்கள் மண்டையும் பெருசு பெருசா இருக்குன்னு பார்த்தா சேர்த்தாங்களா? அதுக்கப்புறம் சும்மல் அகசன் சௌஜத்தன், அவர் பொண்டாட்டி அழகா இருக்குன்னு. யாரு ஒரு ஆள் இமாம சேர்க்கிறாங்க, பொண்டாட்டி கூட்டிட்டு வா, அவ அழகியா இருந்தா தான் வேலை கிடைக்கும். அப்ப ஐஸ்வர்யா ராய் புருஷனுக்கு தான் இமாமத்து வேலை கிடைக்கும். என்ன இவ இவர்கள் வந்து மார்க்கத்தை விளையாடி கொண்டு தொழுகையில விளையாடி, அதுவே பரவாயில்லைங்க. இது எந்த சகாபியும் செய்யல தானே? அப்ப சகாபி தொழுதபடி தொழுன்னு நீ சொல்றிய, எந்த சகாபி இப்படி எல்லாம் செஞ்சாங்க? அதாச்சும் பரவாயில்ல. உள்ள அசுகரை உறுப்பு சின்னதா இருக்கணும் இமாமுக்கு, உறுப்பு சின்னதா இருக்கணும் இருக்கு. எப்ப இப்படித்தான் இமாமத்தை சேர்த்தாங்க? பிக்குகள் இருக்கா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு, மேடையை போட்டு பகிரங்க சவால் போட்டு இதுக்கு பதில் சொல்லு, சொல்ல இயலாது. அப்ப இதெல்லாம் நிறைய இது மாதிரி எக்கச்சக்கமா அவ்வளவு கூட வேண்டிய இல்லைங்க. தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு கோழி வருது, ஒரு நாய் வருது என்று கூப்பிடலாம். அதுக்கு தத்துவம் ஏன் கூப்பிடலாம் தெரியுமா? அதுக்கு அகராஜியில் அர்த்தம் இல்லையில, அர்த்தம் பாண்டா அர்த்தம் போண்டா அர்த்தம் இருக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் தான் பாருங்கள. அப்ப இந்த என்னை எவ்வாறு தொழக்கொண்டீர்களோ அவ்வாறு தொழுக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, வந்து சகாபாக்களை பின்பற்றலாம். சகாபாக்களை நீங்கள் பின்பற்றவில்லை, நாங்க வந்து வேண்டியதில்லை, மார்க்கத்தில் இல்லை, நாங்க சொல்றோம். நீங்க சகாபாக்கள் பேரை பயன்படுத்துறீங்களே, நீங்க பின்பற்றீங்களா, முரண்படுறீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு முரண், சஹாபா அபூபக்கருக்கு முரண், உமருக்கு முரண், அவ்வளவு சகாபாக்களுக்கு முரணாக நடக்கிறீங்க. நாங்க இவ்வளவுக்கு முரண் நடக்கல, நாங்க ரசூலுல்லாஹ் பின்பற்ற காரணத்தினால 95% சகாபாக்களும் ஒத்து போயிருவோம். நாம ரசூல நம்ம பின்பற்றக்கூடிய நேரத்தில் என்னவாயிரு, 95% சகாபாக்கள் ரசூலை ஃபாலோ பண்ணாங்க. அதனால ரசூலுல்லாஹ் பின்பற்றும் போது 95% சட்டங்களில் சகாபாக்கள் சட்டம் செயலும் நம்முடைய செயலும் ஒத்து போய்விடும். நீ என்ன பண்ற, சஹாபின்னு சொல்லக்கூடிய நீ சஹாபாக்களுடைய சட்டத்துக்கு 50 மேல நீ முரண்படுற. பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டாரு, ரசூலை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய உங்களை சஹாபாக்களோட 95 ஒத்து போய் வைக்கிறான். ரசூலை விட்டு இறங்கி கீழே வந்த ஆளுக்களை அந்த சஹாபாக்களுக்கு எதிராக கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கான். வேணா இதையே தலைப்பாக்கி விவாதம் பண்ணுமா? இப்ப கேளுங்க, வேற தலைப்பு வேணாம். நீ இந்த மாட்ட மாட்ட ஓடுறிய, மதுகு பசிங்கத்தான் பேசுறா, பயந்து ஓடுற மாட்டேங்கிற. இது எப்படி சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினதுக்கு மாற்றமான செய்திகள் தௌஹீத் ஜமாஅத்தில் அதிகம் இருக்கிறதா, மதுஹபில் அதிகம் இருக்கிறதா? அதே தலைப்பாக்குவோம். சஹாபாக்கள் செய்த நடைமுறைப்படுத்திய காரியங்கள்ல ரொம்ப முரணான நிறைய முரண்பாடுகள் தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கிறதா, உங்கள்கிட்ட மதுஹபில் இருக்குதா? மதுஹபில் இருக்கிறது. ஏன் சஹாபாக்கள் ரசூலை தான் பின்பற்ற, சில விஷயங்களை தான் நாங்க சொல்றோம். உமர் அலி ஆண்டு ரெண்டு மூணு செய்து சொல்லுவோம், அவபக்கத்து ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லுவோம், அலிட்ட ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லுவோம், ஒரு 10-20 விஷயம் அவ்வளவுதான். அப்ப நீங்க இல்ல சஹாபாக்கள் அவமானப்படுத்துறீங்க, இதோட நிக்கிது. அனைமா மூணு வாரம் தேவைப்படும் நினைக்கிறேன், ஏன்னா அடுத்து சில விஷயங்கள். ஆனா ஒண்ணு கூட விடமாட்டோம், இது வரைக்கும் எது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம், என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் ஒரு பேசியிருக்காரு இல்லையா, அது வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷால்லா அடுத்த சனியும் இது தொடரும், சரியா? மொத்தமா சேர்த்து வச்சு பாத்துக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்னையில தானா தெருவில் சேபிதன் ரசாதி என்பவர் நம்முடைய மண்ணடி மூர்த்தர் நிகழ்ச்சிக்கு மறுப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டம் சவால் என்று போட்டார்கள். அதில் அவங்க எடுத்து வச்ச வாதங்களில் ஒரு பகுதிக்குரிய பதிலை நாம் கடந்த வாரம் பார்த்திருக்கிறோம். மீதி உள்ள பதில்களை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு இடையில ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஒருவர் வந்து ஒரு டிவியில் வந்து மதுஹபு, கூட்டுத்துவா, விரல செய்தல், தராவீகு இதெல்லாம் வந்து விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அது வந்து சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு விவாதத்துக்கு அவர் ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. நிரூபித்தால் 10 லட்சம் பரிசு தர்றேன்லாம் சொல்கிறாரு, கியாமத்து நாள் வரை அதை கொண்டு வர முடியாதுலாம் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதி கேட்டிருக்கிறாங்க. இதையும் மக்கள் மத்தியில் நம்ம அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியை பொறுத்த வரைக்கும் அவர் பல ஊர்களில் இது மாதிரி சவால் டிவியில் மட்டும் விடலை, பல ஊர்களில் அவர் இந்த மாதிரி சவால் விடுவார். சவால் விட்டோன்னு மக்கள்லாம் பிடிச்சி என்ன செய்வாங்க, உட்கார் விவாதத்துக்கு நாங்கள் ரெடி, எங்கள் உலமாக்களை நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம், நீ வான்னு சொல்லி பிடிச்சி நெருக்குவாங்க. வருவார், வந்து ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன செய்வார்னா ஏதாவது குழப்பி விட்டுட்டு அதோட ஓடி போயிடுவார்.
இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்லவில்லை. முதல்ல பொதக்குடிங்கிற ஊர்ல இந்த மாதிரி விவாதத்துக்கு நாங்கள் தயார்னு சொன்னாரு. நம்ம மக்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு தேதியை வாங்கிட்டு ஒப்பந்தத்துக்காக வேண்டி அவரையும் வர சொன்னாங்க, நம்மளும் போனோம். போய் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பொதக்குடியிலான சவால் விட்டாரு. சென்னையில தான் வாதம் நடத்தினேன், சென்னையில எனக்கு ஆளுக்கு இருக்கு, அங்கே வாங்க பேசிக்கிறோம்ட்டாரு. நீங்க மக்கள்கிட்ட பொதக்குடி மக்கள் மத்தியில் எதை வச்சியோ அதுக்கு பொதக்குடி மக்கள் விவாதத்தை கூப்பிடுறாங்க. சென்னைக்கு தான் நான் வருவேன், இங்க எனக்கு யாரும் ஆளுமை இல்லை, எனக்கு ஆதரவு கிடையாது இந்த ஊர்ல அப்படின்னு சௌகரியமா திரும்ப மைனாரிட்டியா இருக்கிற ஊர் ரத்தினிக்கு அந்த ஊர்ல அப்படி சொல்லிட்டு நினைஞ்சிட்டாரு, விவாதத்துக்கு வர மாட்டேன்னு ஓட்டம் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிடிச்சி கிடைச்சி திருப்பூர்ல விவாதத்துக்காக வேண்டி ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தத்தினுடைய காப்பி எல்லாமே இருக்கு, என்னைக்கு விவாதம், தேதி குறிக்கப்பட்டுச்சு, எத்தனை நாள் விவாதம் அது குறிக்கப்பட்டுச்சு, என்னென்ன தலைப்பில் விவாதம் அது குறிக்கப்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் விவாதத்தில் அவங்க சார்பில் யார் யார் பங்கெடுத்துக் கொள்வா, நம்ம சார்பில் யார் யார் பங்கெடுத்துக் கொள்வா என்று குறிக்கப்பட்டுச்சு. இதில் ஷேக் அப்துல்லா ஜமாலி சைன் பண்ணியிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவரை சேர்ந்த உலமாக்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, நம்ம தரப்பு உலமாக்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. தேதி இடம் நாள் தலைப்பு எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம், அந்த மண்டபத்துக்கு போனோம். அதில் எழுதுறாரு, என்ன காரணத்தினாலையும் யார் எந்த குழப்பம் பண்ணினாலும் ஒருவரும் வராவிட்டாலும் நான் விவாதத்தில் கலந்து கொள்வேன் என்றெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார். அந்த கையெழுத்து போட்ட காப்பி வேணா மேல ஆபீஸ்ல இருக்க வாங்கிக் கொள்ளலாம், அல்லது வந்து நீங்க வெப்சைட்ல பாக்குறதா இருந்தால் அவருடைய கடிதத்தை ஸ்கேன் பண்ணி அவருடைய சைனோட கையெழுத்தோட ஆன்லைன் pj.com வெப்சைட்ல வந்து ஃபுல்லா போட்டிருக்கிறோம். விவாதத்துக்கு அழைத்தது, தலைப்பு குறிப்பிட்டது, ஒப்பந்தம் போட்டது, நாங்க போய் அங்க நிக்கிறோம், அவர் வராம ஓடி போயிட்டார். ஒப்பந்தம் போட்டுவிட்டு விவாதத்துக்கு ஒப்பந்தம் இடம் தலைப்பு எல்லாம் குறிப்பிட்டு விட்டு நமக்கு பெரிய நஷ்டத்தை, பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு நம்ம எல்லாம் மெனக்கெட்டு போய் அங்க போறோம், கடைசியில வரவில்லை. ஆள் என்ன செய்யல, விவாதத்துக்கு வராம ஓடி விட்டார். இது உண்மையா பொய்யானவற்றை கேளுங்க. விவாதம் இங்கேயும் சவால் விட்டார்னு சொன்னா ஏற்கனவே திருப்பி ஒவ்வொரு தடவையும் இப்படி கூப்பிடுவாரு. இதே மாதிரி எத்தனை ஒரு காரைக்கால கேட்டாங்க ஓடி போயிட்டாரு, நாகூர்ல ஓட்டம் எடுத்துட்டாரு, கோயம்புத்தூர்ல ஓட்டம் எடுத்துட்டாரு. இப்படியே நம்ம இதுக்காக நீங்க மெனக்கெட்டு நாங்க செலவழிச்சிட்டு போவ அங்க உட்கார்ந்துகிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டு நாங்க வரமாட்டோம் ஓடி போயிடுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எதை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாரோ அதே தலைப்பு அதே விவாதம் அதே மாதிரியான ஒழுங்குகள் ஊரை மட்டும் மெட்ராஸ் வச்சுக்க, உனக்கு எந்த ஊர்ல பேசுற அந்த ஊர்ல பிடிங்க, எந்த ஊர்ல பேசினாலும் சரி ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கையெழுத்து போட்டபடி எந்த விவாதத்துக்கு நீ வராம ஓடி இருக்கிறியோ அந்த விவாதத்திற்கு நீ கலந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தயாரா என்று கேளுங்க. எதுவும் பேச வேண்டியது இல்ல, என்ன சரத்து கருத்து எல்லாம் பேசியாச்சு, ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது, நாம அக்ரிமெண்ட்ல இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் அக்ரிமெண்ட் போட்டபடி வராமல் ஓட்டம் எடுத்து விட்டு இப்ப என்ன செய்யறாரு, நம்மளை இதே வேலை இந்த ஆளுடைய விவாத ஒப்பந்தத்துக்கு பிரயாணப்பட்ட செலவு மாத்திரம் ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. இவரோட விவாதம் பண்ணுவதற்காக வேண்டி பிரயாணம் பண்ணிப்போம்ல, 5-6 பேர் சேர்ந்து போவோம்ல, போறதும் வாரதும் அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்றதும் அங்க போய் தங்குறதுமாகவே இது இவருக்கு விவாத ஒப்பந்தத்துக்கே நம்ம சமுதாயத்தினுடைய காசு உள்ள செலவு கேளுமா, நடந்தால் பரவாயில்லை, ஆறாவது கூப்பிட்டாலும் வரப்போறது இல்லை அவரு. அதனால எதை நீங்க கையெழுத்து போட்டாயோ அதை நிறைவேற்றி முடிக்க தயாரான்னு சொல்லி காரைக்கால சீட் தெரிஞ்சு கொடுத்தாங்க. கடைசியில் அந்த ஜமாத்தார் எல்லாம் வற்புறுத்தினாங்க, நீ ஒத்துக்கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு மாற்றன்னு ஓடி போயிட்டார். திருப்பூர்ல நடந்தபடி பயான் பண்ணுவதற்காக வேண்டி இவரை கூப்பிடுவாங்கிறதுக்காக வேண்டி சவால் விடுறாரு, நல்லா வீரமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த சுன்ன ஜமாத் ஆலிமுகெல்லாம் கூப்பிடுவாங்க, பயானு கூட்டத்துக்கு நமக்கு கொண்டு அறிமுகப்படுத்துவாங்க, அதுல பாயுதா கிடைக்குங்கிறக்கா சவால் விடுறாரு. தவிர வர்றவராக இருந்தா நீ வரணும். அதே மாதிரி செய்வது ரசாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவர் மேடைக்கு மேட சவால் விடுறாரு, சவால் விட்டபடி சந்திக்க வரணும்னு சொல்லி சிதம்பரத்தில் போய் 27ஆம் தேதி போன மாசம் உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாரு, ஆள் வரல. விவாதத்துக்கு வர்றதா வா பேசுவோம், இந்த தலைப்பு தான் பேசணும், நீ பேசுறது வா அங்க பேசிக்கிறோம், விவாத ஒப்பந்தத்தில் வா, நீ சொல்ற தலைப்பு சரியா, நாங்க சொல்ற தலைப்பு சரியா, என்னென்ன தலைப்பு சேர்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். ஆக இவர்கள்லாம் மேடையில் சவால் விடுகிறார்களே தவிர நேரடியா வந்து ஒப்பந்தத்துக்கு ரெடியான்னு கேளுங்க, எந்த ஊர்ல யார் வந்தாலும் சரி புடிச்சு நிப்பாட்டி வைத்துக் கொண்டு விவாதம் தானங்க. எந்த தலை எதுக்கு நீ ஒண்ணு பேசாதிய, என்ன தலைப்பு எப்படிங்கறது நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிருக்க, இவங்களை நாங்க கூட்டிட்டு வர்றோம், நீங்க வர தயாரா, எங்கள்கிட்ட நீங்க தலைப்பு நீங்க சொல்லக்கூடாது, நீங்க கேட்கணும், ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்னென்ன தலைப்பு பேசணும்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் இவர்களை என்னென்ன தலைப்புல கொண்டு வரணும், அவர்கள் எங்களை என்ன தலைப்புல கொண்டு வரணும் அவர்களுக்கும் தெரியும். அதனால அந்த நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிக்கிறீங்க, கொண்டு வந்து சேர்க்கறது எங்க பொறுப்பு, நீ வந்து வர்றியா கேளுங்க, தௌஹீத் ஜமாத் உலமாக்களை கொண்டு வந்து சேர்க்கறது எங்க பொறுப்பு, எந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு இதெல்லாம் போய் அனைத்து மக்களும் பாக்குறாங்க, எல்லா ஊர் மக்களுக்கும் உள்ள இந்த மெசேஜ் நம்ம வைக்கிறோம், எந்த ஊர்ல செய்வதின் ரசாதியா இருக்கட்டும்,
அல்லது சேக்கத்துல்லா ஜமாலியா இருக்கட்டும், அல்லது கலீல் அமது கிருணுடியா இருக்கட்டும், எந்தெந்த சவால் விடக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தையை உங்கள்ட்ட கேளுங்க, என்னைக்கு ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். உங்கள்ட்ட வந்து இந்த தலைப்புல பேசுவாங்க, அது அங்க பேசுங்க, அந்த நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க. ஒப்பந்தம் பண்ண நீ ரெடியா கேளுங்க. ஒப்பந்தத்துல தலைப்பு, டேட்டு, நாள், முறை எல்லாமே தீர்மானம் ஆயிரும். இது தயாரான்னு கேளுங்க. அதனால இது வெத்து வெட்டு செஞ்சுட்டு இருக்காங்க என்பதை செய்வதியினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. நேருக்கு நானே நேருக்கு சந்திச்சு கேட்கும் பொழுது ஓட்டம் எடுத்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் மேடையில் போய் என்ன செய்யறாரு, ஒரு சவால் விட்டு கொண்டு திரிகிறார். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆள் சபீர் அலின்னு இப்படிதான் ஒருத்தர் சவால் விட்டு தொலை தட்டி தட்டு பேசுவார். இப்ப ஆளே காணாம், இப்ப இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுருக்காங்க. சரி பார்ப்போம். சரி இதான் மேட்டருங்க. இப்ப செய்வதின் ரசாதி மேட்டருக்கு வருவோம். தானா தெருவில் பேசப்பட்ட செய்வதின் ரசாதியுடைய உரையுடைய ஒரு பகுதியை நம்ம சொன்னோமா, அதுல நான் பேசும்போது ஒரு கேஸ் தான் கேட்டிருந்தேன் போன வாரம், அதுக்கு முதல் பதில் சொல்லிக்கிறோமே. மொத்தத்தையும் கேட்டு முடிச்சா அதுல அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, மொத்த விஷயமே நம்மளுக்கு எதிராக ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்னு இந்த டிரெஸ் தொழுகையில ஜத்தி ஜத்தி டவுஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மேட்டருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஒன்னு ரெண்டாவது பதில் என்னன்னு கேட்டா, ஜக்காத் விஷயத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு வந்து ஜக்காத் விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. அந்த பதில் சரியான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து என்னது சொல்லியிருக்காரு, இந்த ஜட்டி மேட்டரை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு, அதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த பதில் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம கடைசியா தான் வைக்கிறார். அதனால நம்மளும் இதை கடைசியா வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, நாம எடுத்து மூர்த்தருவுல சொன்னோம்ல, அந்த விஷயத்துல ரெண்டுக்கு தான் பதில் சொல்றார். மொத்த கேசத்திலையும் அந்த மூர்த்தருவுல நம்ம எடுத்து வச்சோம்ல, மதுகப்புக்கு எதிராக மதுகப்பு தப்பு என்பதற்கு நம்ம எடுத்து வச்சோம். எடுத்து வச்ச அந்த பாயிண்ட்கள்ல ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் பதில் சொல்றாரு. ஆனால் தயம் இல்லாம சொன்னார்னா நீ சொல்ல இயலாது. ஏன், நேரத்தை இழுக்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத எல்லாம் போட்டு இழுக்கிறார். அந்த அந்த தலைப்புக்கு தேவையே இல்லை, நம்ம மறுப்புக்கு அவசியமே இல்லை. நம்மளும் நீங்க எல்லாம் ஒத்துக்கொண்ட விஷயங்களை எல்லாம் அதுல போய் என்ன செய்யறாரு, ஆர்குமெண்டா எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயங்களை, இஸ்லாமிய சட்டம் அற்புதமான சட்டம், அந்த சட்டம் அமலானால் அது வந்து எப்படி அத்வானி சொன்னாரு அப்படி சொன்ன, இதுக்கு நீ கூட்டம் போடுறீங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம், நீங்க டயத்தை இழுத்தீங்க. எனக்கு டைம் இல்லாதனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்களே தவிர, நீங்க பேசின பேச்சில வந்து பல விஷயங்கள் தேவையே இல்லாது எங்களுக்கு மறுப்புக்கு தானே கூட்டுறீங்க. அதுக்கு அந்த எந்த வகையும் தொடர்பு இல்லாத விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறார். மாயிசி என்ற சகாபி விபச்சாரம் செய்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பார்ல, அதை விளக்குறாரு முக்கால் மணி நேரத்துக்கு. அது டாபிக் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எதுக்கு டாபிக், விபச்சாரத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறது தெரியுமான்னு விளக்குறதுக்காக வேண்டியும், சகாபாக்கள் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு செஞ்சதுக்காக வேண்டிய அவங்க பக்குவம் இல்லைன்னு சொல்ல இயலுமா, அவங்க திருந்திக் கொள்வார்கள் மறுப்பு சொல்றதுக்கான்னு சொல்றாரு. இதை நீ சொல்ற, நாங்களே எத்தனை சொல்றோம், சகாபாக்கள் வந்து கொலை பண்ணுனாங்களே அதையும் மன்னிப்பாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்களே, ஆயுதம் தூக்கி யுத்தம் செய்தார்களே, அது பயங்கரமான குற்றம், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு சகாபாக்கள் செஞ்ச செயல தப்புன்னு சொன்னமே தவிர, அதை செஞ்சதுனால நரகவாசி நாங்க சொன்னோமா, அதை செஞ்சதுனால அவங்க வந்து எல்லா பாக்கியத்தையும் இழந்துட்டாங்க நாங்க சொன்னோமா, அதை இன்னமும் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட சித்தரித்துக் கொண்டு இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுல ஒண்ணுனா வருவோம். இப்ப எந்த ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்றாரு தெரியுமா, நாம எடுத்து சொன்ன விஷயம் இருக்கல மூர்த்தறிவில் சொன்ன விஷயத்துல ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்றாரு. ஒரு விஷயம் என்ன, மொத்த கேஸ் நீ கேட்டுக்கலாம், இது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லதை தவிர நீங்க கேசட்டு கேட்டீங்கன்னா, மூர்த்தறிவில் நாம சொன்ன பாயிண்ட்களுக்கு அவர் வந்து ரெண்டே ரெண்டுக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறார். ஒண்ணு என்ன தெரியுமா, வாடகைக்கு ஒரு பொம்பளைய விபச்சாரம் செய்வதற்காக கூலி கொடுத்து பேசி விபச்சாரம் பண்ணினால் தண்டனை இல்லை அப்படின்னு ஹனபி மதுஹபு கிதாபில் இருக்கிறது என்று நம்ம சொல்லி இருந்தோம். ஓசியா விபச்சாரம் பண்ணா தான் தண்டனையை தவிர, காசு கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ணினால் அதுக்கு தண்டனை இல்லை என்று உங்க மதுஹபு கிதாபில் இருக்குது என்று நம்ம சொன்னோம். இதுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். இதுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். என்ன பதில் அப்புறம் வர்றேன், இதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். அடுத்து எதுக்கு சொல்லிருக்காரு தெரியுமா, ஊம பொண்ணை விபச்சாரம், ஊம பெண்ணை ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இல்ல. ஊமையா இருந்தீங்க ஒரு பொண்ணு அதை கற்பழிச்சிட்டான்னு வைங்க, ஊம பொண்ணை கற்பழிக்கிற ஆட்களுக்கு தண்டனை இல்ல அப்படின்னு மதுஹபு கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. இது தவறுன்னு சொன்னோம், இதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த பதில் என்னங்கிறது தமாஷா கதர் விஷயம், இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். மீதி விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அவர். கண்டுகொள்ளாமல் உள்ளதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். உலமாக்கள் வந்து நீங்க மூர்த்தருவில் நானே பர்மிஷன் வாங்கி தர்றோம், சவாண்டு போடக்கூடாது, சவாண்ட மேடையில் ஏறிடுவோம். கூட்டம் போடுறதுக்கு சொல்லுங்க, அதே மூர்த்தருவில் கூட்டம் போடுங்க, இதுக்கு தான் பதில் சொல்லுங்க. எதுக்கு பதிலு, மூர்த்தருவில் நாங்கள் கேட்டு வச்சிருக்கிறோமே, எங்களுக்கு மறுப்பாகத்தானே அந்த கூட்டம் போட்டீங்க,
இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மூர்த்தோட என்ன கேட்டோம், அதாவது ஒருத்தன் காணாம போயிட்டான், காணாம போனவனுடைய பொண்டாட்டி வந்து எத்தனை வருஷம் சென்று மறுமணம் பண்ணலாம் என்றால் 90 வருஷம் சென்று பண்ணலாம்னு எழுதி வச்சுக்கிறீங்க. ஒருத்தன் காணாம போயிட்டான்னு சொன்னா 90 வருஷத்துக்கு பிறகு அவளுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை? உங்களுடைய நூல்களில் எப்படி எழுதி வைத்திருக்கிறீர்கள், கொஞ்சம் பேர் இறக்கப்பட்டு 90 கொஞ்சம் அதிகமா இருக்குது, 60 வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லி இருக்கிறீர்கள். கடைசி 60 தான். ஒரு 20 வயசுல ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ண பொம்பளை இருந்தாலும் வைங்க, புருஷன்காரன் 20 வயசுல ஓடி போயிட்டான், இன்னொரு 60 வயசு சேர்த்துக்கிறங்க, 80 வயசுக்கு பிறகு புருஷன் இப்போ 80 வருஷமா இல்லாதனால இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், 80 வயசு கிளவிக்கா, இப்படி இப்படி எழுதி வச்சுக்கிறீங்களே, இது வந்து ஒரு அறிவுடையவன் சிந்தனையில வருமா? உங்க மதுகப்புடைய கித்தாபுகளில் இது ஒரு பெரிய சட்டம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது சரியா என்று நாம் மூர்த்தவில் கேட்டோம். ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நீ கூட்டம் போட்டு தானா என்ன பண்ணிருக்கேன், இப்படி எங்க கித்தாபுல இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டும், அல்லது இருக்குது, ஆமா 100 வருஷம் தான் இருக்கணும், 80 வருஷம் தான் இருக்கணும், அதான் சரி என்பதற்குரிய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை என்ன செய்ய நீ ரெண்டு எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பதில் சொல்லவில்லை. அது பதில் சொல்லையா? அது மாதிரி தலாக் தலாக் தலாக்னு சொல்றான், 3 தலாக் ஒரே வார நேரத்தில் சொன்னால் தலாக் நிகழ்ந்து விடும், 3 தலாக் ஆயிரும், நிரந்தரமா பிரிஞ்சு விடுவார்கள் என்று மதுஹபு கிதாபில் சொல்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் தலாக் 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 என்று சொன்னால் அது 1 தலாக் தான், 3 தலாக் இல்லை. ஒரு நேரத்தில் அவன் 1,00,000 தலாக் சொன்னாலும் அவன் 1 தலாக் தான் சொல்லி இருக்கிறான். இது சஹி முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமா இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக உங்கள் மதுஹபு கிதாபில் இருக்கிறது என்று நாம் சொன்னோமே, அதற்கு பதில் சொல்லவில்லை. மதுஹபு கிதாபில் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஆமா இதுதான் கரெக்ட், ரசூலுல்லாஹ் சொன்னது நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு சொன்னா தான் ஏத்துக்கிறோம், ரசூலுல்லாஹ் தூக்கி எரி உண்டாது, ஓபனா என்ன செய்யணும்? எதுக்கு நான் கேட்கிறேன்னா, எங்களுக்கு பதிலுன்னு கூட்டம் போடுறீங்க, அந்த கூட்டம் எங்களுக்கு மறுப்பாக போடுகிறீர்கள், மறுப்பாக கூட்டம் போட்டு இந்த கேசட்லாம் கேட்டு வேற இருக்கிறீர்கள், கேட்டு கொண்டு இதுக்கெல்லாம் பதில் இல்லைன்ற உடனே நேரத்தை இழு இழு இழுண்டு இழுத்து, ஆஹா நேரம் இன்னும் இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கிறது, இன்னும் 10 நிமிஷம் நீனா ஆக்கிக்கிட்டது, அவன பொறுப்பு, நீனா ஆக்கிக்கிட்ட, 1.5 மணி நேரத்தை போட்டு திட்டுறதுக்கு பயன்படுத்தி விட்டு கடைசியில் டைம் ஆகி விட்டதுன்னு காரணம் காட்டினா, அந்த தலைப்பை மட்டும் பேசுறதுக்கு நாங்க வந்து டைம் வாங்கி தர்றோம், பேசுங்க, இதுக்கு பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து ஒருத்தன், அதாவது பருவ வயசை அடையாத ஒரு ஒரு பையன், ஒரு 14 வயசு பையன், அந்த பையன் வந்து ஒரு பொம்பளை வந்து தப்பா வந்து யூஸ் பண்ணிட்டான், அவனை வீட்டு விசாரம் பண்ணி விட்டார். அப்படி பண்ணினால் இதுக்கு வந்து அவனையும் தண்டிக்க இயலாது, அவளையும் தண்டிக்க இயலாது, அது தவறு இல்லை என்று, அதுக்கு தண்டனை இல்லை என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அது உங்க கிதாபுல துருல் முக்தார்ல இருக்கிறது, 4வது வால்யூம்ல 29வது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதுக்கு நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. ஒருத்தன் விபச்சாரம் செய்யக்கூடியவன் கையுமையுமா மாட்டிக்கொள்கிறான், மாட்டிக்கொள்ளும் பொழுது என் பொண்டாட்டி தான் சொல்லிவிடுகிறான், அவன் சொன்னாலே போதும் தண்டிக்க கூடாது. விபச்சாரம் செய்யும் போது மாட்டிட்டு அவன் யாரோ நான் யாரோ சொன்னா அவனை தண்டிக்கலாம், யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து விபச்சாரம் பண்ணுகிறான், மாட்டிக்கொள்கிறான், மாட்டிக்கிட்டவனே செய்யறான், அது என் பொண்டாட்டி தாங்கிறான், அவனை தண்டிக்க கூடாது. பொயின் காணத்து சௌஜத்தன் கைரி, அவன் இன்னொருத்த பொண்டாட்டியா இருந்தாலும் சரிதான். இப்படின்னு சொல்லி உளவித்தா அன்னஹா சௌஜத்துகு, இவள் என் மனைவி என்று அவன் ஆர்குமெண்ட் பண்ணுகிறான், பல ஹத்த அவனுக்கு ஹத்து கிடையாது, பொயின் காணத்து சௌஜத்தன் கைரி, அந்த பொம்புல இன்னொருத்தம் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தம் பொண்டாட்டி ரிகார்டு இருக்கிறது, ரெக்கார்டு இருந்தாலும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எப்படி தண்டிக்கிறது? அது மாத்திரம் இல்லையா, உலாயு கல்லபு வி இகாமத்தில் பையினத்தி லிசுபுஹா, ஆதாரத்தை கொண்டு வா என்று அவன் கேட்க கூடாது, உன் பொண்டாட்டிங்களா பேப்பர் கொண்டாடா கேட்க கூடாதான், சொன்னாலே விட்டுணுமா. அப்ப நீங்க விபச்சாரத்துல மாட்டிக்கிறவன்லாம் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தப்பிச்சு போறதுக்காக வேண்டி நீங்க வழியை உண்டாக்குறீங்களா என்று கேட்டோம்ல, ஒண்ணு இப்படி இல்லைன்னு சொல்லு, உன் கிதாபுல 4வது வால்யூம்ல 29வது பக்கத்துல எழுதி வச்சுக்கிற, ஒண்ணு இல்லைன்னு சொல்லு, இருக்குன்னா பதில் சொல்லு, இல்ல நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லு, அதை எடுத்துக்கொண்டாந்து காட்டுவோம், அல்ல இருக்குதுன்னு சொல்லு, இருக்கத்தான் செய்கிறது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி வேலைக்காரி ஒருத்தர் இருக்கிற அடிமை பண்ணு, அவளை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி என்ன செய்யலாம், அவளை பார்க்கும்படியே மனைவியோட இல்லறத்துல ஈடுபடலாம், வேலைக்காரி வச்சுக்கிட்டு நான் புருஷன் மண்டாரி சேர போறேன் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லி செய்யலாம் என்று சொல்லி 3வது வால்யூம்ல எல்லாம் துருள் முக்தாரா தான் சொல்றேன், துருள் முக்தார்ல 3வது வால்யூம்ல 115 பக்கத்துல எழுதி வைத்து பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள், இது குரான்ல உள்ளதா, இது ஹதீஸ்ல உள்ளதா என்று கேட்டோம். எனக்கு பதில் சொல்லல, நீ என்ன பண்ணனு, எங்க புக்கில் அப்படி கிடையாது போய் சொல்றீங்க அப்படி சொல்லுங்க, இல்லன்னா இதுக்கு பதில் சொல்லவில்லை. அவரு முதல்ல பதில் சொல்லாத பட்டியல் போட்டுறேன், சொன்ன பதில் அதை விட தமாசு. அதுக்கடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா, அடுத்து பண்றாரு அதே துருள், இதெல்லாம் மூர்த்தருள கேட்டது, நான் கேட்டது நானே ஒருக்கா போட்டு கேட்டு குறிச்சிட்டு வந்திருக்கிறேன்,
நம்ம என்ன கேட்டோமோ நம்ம கேட்டது என்ன அவங்க பதில் சொன்னது என்னங்கறத தெரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி கேட்டதுக்கு பதில் வரணும் இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் ஆசைப்பட முடியாத வயசுக்கு வராத பார்த்தா வயசுக்கு வராட்டி கூட சில பெண்கள் வந்து ஆசைப்படுற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்படியும் இல்லாத சின்ன சிறிய சிறுமிய போய் ஒருத்தன் வந்து அவன் வந்து கற்பழிச்சுட்டான்னு சொன்னா குளிப்பு கடமை, குளிப்பு கடமைக்கு சட்டம் சொல்றாங்க. வெள்ளி மேடையின் அவசியமும் அபத்தங்களும் தௌஹீத் எதிர்ப்புக்கு தக்க பதில்கள். எதிர்ப்பது ஏன்? இஸ்லாமிய திருமண ஒழுங்குகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உறுதியான நம்பிக்கை, பெண்களுக்கு அநீதி இழைக்கும் மதுரவு சட்டங்கள், இஸ்லாத்திற்கு முரணான முரீதுகளும் தரீக்காக்களும், வெள்ளி மேடை, திருக்குறள், தேன்துளிகள், இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் மற்றும் UAE, இலங்கை ஆகிய நாடுகளில் மௌலவி பிஜே அவர்கள் ஆற்றிய உரைகள், பல்வேறு மார்க்க அறிஞர்களின் மார்க்க மற்றும் சமுதாய உரைகள், இவை அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் குளிப்பு கடமை இல்லை, அவன் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அதுல எழுதியிருக்கிறான். ஆசையே கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைய இந்த மாதிரி கெடுத்து விட்டான்னு சொன்னா அவன் குளிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி சட்டம் எழுதிக்கிறியப்பா? இதுதான் இறையச்சமுடையவர்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பனையா? இது எழுதினவங்க சட்டத்தை கேட்டு நம்ம அமல்படுத்தலாமா என்று மூர்த்தர்கள் கேட்டோமே, துருல் முக்தார்ல 146 பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டோமே, அதுக்கு பதில் வரவில்லை. அதே மாதிரி இஸ்லாம் வந்து ஜாதியையும் இன வேறுபாடுகள், நிற வேறுபாடு, மொழி வேறுபாடு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுல வந்து ஜாதியை நிலைநாட்டுற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைக்கிறாங்க? அல் ஃபகீஹுல் அஜமியு குஃபுவுல் அரபியில் ஜாஹிலி. இந்த அரபு மொழி பேசாத ஒருவன் பெரிய பண்டிதனாக இருந்தால் இவன் அரபுல உள்ள ஒரு முட்டா பொண்ணு இருக்கால அவளை கல்யாணம் பண்றதுக்கு தான் இவன் தகுதியானவன். அரபி பேசுறவங்க உயர்ந்தவங்க, அவங்கள உள்ள ஒரு முட்டாளும் சரி இவங்கள உள்ள ஒரு பெரிய பண்டிதரும் சரி, அப்பதான் சமமாகவும் அரபி பேசுறவன் தான் உலகத்தில் சிறந்தவன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 3வது வால்யூம்ல 90 பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆலிமுல் அஜமியு, அஜமி ஆலிம் இருக்காரு, அரபி மொழி பேசாத செய்வதன் ரசாதி மாதிரியான ஆலிம், அவர் வந்து எக்கூனு குஃபுவானில் ஜாஹில் அரபி, அரபியில உள்ள ஒரு ஜாஹிலுக்கு தான் அவர் சமமாவாரு. அரபி நாட்டில் உள்ள ஒரு ஜாஹிலும் சரி நம்ம செய்வதன் ரசாதும் சரி எழுதிக்கிறாங்க. இதுல 3:92 எழுதி வச்சுக்கிறாங்க, இங்க அரபி தாய்மொழியா உனக்கு இல்லைன்னு வையி, நீ அரபி மொழியா இல்லாம ஆலிம் ஆயிட்டியா, நீனும் சரிதான். அங்க மார்க்கம்னா என்னன்னு தெரியாத மூடப்பயிலா இருக்கான அரபி தாய்மொழி அவனுக்கு, வேற ஒண்ணு அவனுக்கு தெரியாது, அவனு நீனு சமமாக சமம், அப்பதான் நீ சமமாவீங்க சொல்லி ஆளுமானாத்தான் அங்க உள்ள ஒரு முட்டாளுக்கு சமமாவீங்க, அங்க உள்ள அறிவாளிக்கு சமமாக மாட்டீங்க என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 9:92. அதே மாதிரி 3:92 எழுதி வைத்திருக்கிறார்கள், அல் அஜமியு லாய கூனுக்கு போனில் அரபியத்தி, ஒரு அஜமி மொழிகாரன் அதாவது அரபி இல்லாத வேற பாஷை பேசக்கூடியவன் அரபி பேசுகிற பொண்ணுக்கு ஒரு காலத்திலையும் சமமாக மாட்டான். உளவு காணல் அஜமியு ஆளிமன் சுல்தானன், இந்த அஜமி இருக்கான அரபி மொழி பேசாதவன் அவன் ஆலிமா இருந்தாலும் சரி சுல்தானா இருந்தாலும் சரி நான் தான் ராஜான்னு வைங்க, இந்தியாவுக்கு நான் தான் ராஜா, ஆனால் அரபு மொழி பேசுற பொண்ணுக்கு நான் சமம் கிடையாது, அவ உயர்ந்தவள், நான் தான் இந்தியாவில பெரிய உலமா, பெரிய உலமா நான் தான், எனக்கு நான் யாருக்கு சமம் இல்லையா? அரபு மொழி பேசுற பொண்ணை போய் நீங்க கேட்கலாமா அவ யார் நீ யாரு? நீ ஆலிமா இருந்தாலும் நீ அரபி மொழியா உனக்கு தாய்மொழி. அப்ப ரசூலுல்லா காலத்தில் போட்டு மிதிக்கிறேன்டாங்களே அரபிக்கு அரபி அல்லாதவன் சிறப்பு இல்லைன்னு, இதை எழுதி வச்சுக்கிறீங்களப்பா இதுதான் இஸ்லாமா என்று கேட்டோம், இதுக்கு என்ன இல்ல, இதுக்கு பதில் செய்யவில்லை. அதே மாதிரி வந்து ஒருவன் ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை உடலுறவு கொண்டு விட்டால் அந்த பெண்ணு அந்த மாதிரி வயசு பெண்ணை உடலுறவு கொள்ளவே முடியாது என்கிற அளவுக்குள்ள ஒரு பெண்ணை உடலுறவு கொண்டு விட்டானே ஆனால் அவன் குளிக்க தரம் இல்லைன்னு அங்க எழுதி வச்சாங்க, இங்க எழுதி அழகி அவனுக்கு தண்டனை கிடையாது. அல்ல பெரிய பொம்பளைய போய் ஏதாவது கற்பழிச்சா தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர 3 ஒரு வயசு பிள்ளை ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்க கூடாது என்று மபுசூத்துங்கிற கிதாபுல 9வது வால்யூம்ல என்ன பண்றீங்க 75 பக்கத்துல எழுதி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயம் ஒரு பொம்பளை கடத்திட்டு வந்து சொல்லு உனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வலுக்கட்டாயமாக பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொண்டால் அந்த கல்யாணம் செல்லும், உலகத்துல எந்த நாட்டிலையும் செல்லாது. வலுக்கட்டாயமாக செய்யற எந்த ஒரு இதுவும் என்ன செய்யாது, நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு பேப்பரே இருக்குது, நம்ம நிரூபிச்சிடும் எப்படி, நான் சுயமா போடல அறுவலை வச்சு கத்தி வச்சு மிரட்டினாங்க அதனாலதான் போட்டேன் அப்படி நிரூபிச்சுட்டு என்று சொன்னா அந்த ரெக்கார்டு தள்ளுபடி ஆயிரும், அது நிரூபிச்சுட்டு சொன்னா. அப்ப வலுக்கட்டாயமா இருந்தா உலகத்துல எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் எதுவுமே செல்லாது.
இவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக ஒருத்தன ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ரெண்டு பேரும் விரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பிரிக்க நினைக்கிறான் மாமனார் காரன், அவன் என்ன பண்றான், கூட்டிட்டு தாய் என் பொண்ணை தலாக்கு சொல்றான், தொலைச்சு விடுவான், மாட்டேங்கிறான், குத்தி விடுவேன், தலாக்கு சொல்லிட்டேன், முடிஞ்சு சொல்லலாம். அதான் வலுக்கட்டாயமா வாழ்ந்து கொண்டிருக்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், கட்டாயப்படுத்தி பிரிக்கலாம், கடத்திட்டு போய் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம் என்று எழுதி வச்சுக்கிறீங்களே. இந்த மாதிரி மனித உரிமை மீறுகிற காட்டு மிராண்டி சட்டங்கள் உங்க மதுரபு கித்தாப்ல இருக்கு, என்ன பதில் கேட்டோம், ஒன்பதாம் மூணாவது வால்யூம்ல பதுல் கதிரில் 489 பக்கத்தில் இருக்குன்னு கேட்டோம், இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்களா? அதே மாதிரி இம்ரான விஷயமாக அதில் எழுதி வச்சுக்கிற அசிங்கல் எல்லாம் எழுதி வைத்து அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் வரல, பாயிண்ட் வழங்கிக்கிறேன், பதில்னு சொல்லி போட்டோம், நீங்க பட்டியல் போட்டு சொல்றோம், இவ்வளவுக்கு ஏன் பதில் சொல்லவில்லை? அப்ப இது விளங்குது, பதில் சொல்றேன்னு வந்து பதில் சொல்லலன்னு சொன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு விளங்குகிறது, இருக்குதுன்னு மட்டும் விளங்கல, இருக்கிறதுக்கு பதில் இல்லைன்னு விளங்குறது, இதெல்லாம் உங்க கிதாபுல இருக்குதுன்னு நமக்கு விளங்குகிறது. இந்த இருக்கிற மேட்டுக்கு வந்து பதில் சொல்லு எந்திரிச்சால் காரி துப்புற அளவுக்கு அங்க நிலைமை ஏற்பட்டு போயிடும் என்பதும் விளங்குகிறது. அதனால இந்த கூட்டத்தின் மூலம் நிரூபிச்சுட்டாங்க, ஒன்னு ரெண்டு விஷயத்துல நாங்க இதை சமாளிப்போமே தவிர மதுகபு மதுகபு தான், குப்பை தான், அது அகராதியில என்ன அர்த்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. மதுகபுக்கு அதான அர்த்தம், மதுகபுக்கு அகராதியில என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மதுகபுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் தெரியாதா? கழிவற மதுகபுக்கு ஹதீஸ்ல அப்படிதான் வருதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண இரா இத அராதல் மதுகப அபு அத ரசூலுல்லாஹ் மதுகபுக்கு போவார்களே ஆனால் தூரமா போயிருவாங்க. மதுகபுன்னு அந்த காலத்துல மதுகபு போவாங்கல்ல, ஹதீஸ் அபுதாவுது கிதாப் எடுங்க, முதல் ஹதீஸ் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அபுதாவுங்கிற கிதாப் எடுத்த உடனே முத முதல்ல பறக்கத்தான இடம் மதுகபு கிடைக்கிறது. முதல் முதல் ஹதீஸ், முதல் ஹதீஸ் எப்படி இருக்கிறது, இது அராதல் மதுகப அபு அத ரசூலுல்லாஹ் மதுகபுக்கு போனார்களே ஆனால் தூரமா போயிருவாங்க. கழிவறை கழிப்பிடம் சொல்லும்போது எல்லாரும் பாக்குற மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது என்பதற்கு தான் இதெல்லாம் நாங்க போட்டோம். இதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல, சரி என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா, இதுக்கு பதில் சொல்லலையா, அவ பதில் எதுக்கு சொல்லிருக்காங்கன்னு கேட்டா, அதாவது அந்த வாடகைக்கு கூலிய கொடுத்து விபச்சாரம் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு தண்டிக்க கூடாது அப்படின்னு கித்தாப்ல இருக்குது. இவர் அது பதில் சொல்றாரு பாருங்கள், அதாவது மகர் என்ற வார்த்தைக்கு கூலிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல யூஸ் பண்ணுகிறான். அல்லாஹ் என்ன செய்றான் குர்ஆன்ல, வாத்துன்னு உஜூரஹுன்ன, அவங்களுடைய கூலி அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மகர் அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது கூலிங்கிற வார்த்தை என்ன செய்யறான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த அடிப்படையில அந்த துருல் முக்தார்ல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒருவன் கல்யாணம் செய்யும் பொழுது உனக்கு மகர் 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக உனக்கு கூலி 1000 ரூபாய் தர்றேன் என்று சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டானேயானால் அவனை தண்டிக்க கூடாது, இப்படித்தான் துருல் முக்தார்ல எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி எழுதி இருக்கிறாங்க நீ காட்டிட்டு சொன்னான், நீ சொன்னபடி அது எப்படி இது பகிரங்கமா நம்ம மறுப்புல சொல்றோம், மறுப்புல உன்னிப்பா கவனிப்பாங்கள, அதுக்கு பதில் சொல்லுவாங்கள அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு கூட இல்லாம அவர் சில வாசகர்கள்லாம் சொல்ற வாய்க்குழுப்படுத்து பேசுபவர்கள்லாம் வருவார்கள். இந்த கித்தாப்புல நீ இப்படி இருக்குங்கிறிய எப்படி இருக்குதான், அதுல இருக்கிற வாசகம் என்ன, ஹத்து இல்லை, வாசகமும் மொட்டை தோட்டில் இவ்வளவுதான், வேற இது அவர் சொன்ன எதுவும் அந்த கிதாப்புல கிடையாது. வலா ஹத்த, ஹத்து இல்லை, தண்டனை இல்லை. எதுக்கு தண்டனை இல்லை, பிஸ்ஸினா விபச்சாரத்திற்கு தண்டனை இல்லை. எந்த விபச்சாரத்துக்கு, வில் முஸ்தஜரத்தி லஹு, அதுக்கு கூலி கொடுக்கப்பட்டவளோடு, அதுக்கு கூலி கொடுக்கப்பட்டவளோடு விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை. இவ்வளவுதான் அந்த கிதாபில் இருக்கிற வாசகம். இது தொடர்பாக இவர் என்ன பண்றாரு, அதை சொல்லல, கல்யாணம் பண்ற நேரத்தில் மகர் தர்றேங்கிறதுக்கு பதிலா உனக்கு கூலி தர்றேன்னு வார்த்தை தப்பா போட்டுட்டான். கூலி இருந்தாலும் ஒண்ணு, மகர் இருந்தாலும் ஒண்ணுதானே, அட இதுல என்னடா விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது, கூலிங்கிற சொன்ன தப்பு இல்ல, உனக்கு மகருக்கு பதிலா கூலின்னு சொல்லிவிட்டான், அதனால நம்ம மேட்டர் கிடையாது, அதை சொல்லவே இல்லை இவங்க. இத கித்தாபுல இல்லாத ஒரு விளக்கங்கிற பேர்ல உளறி இதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள் என்ன செய்யறாரு, அவரு பகிரங்கமா சொல்லுகிறார். அதோடு சொல்றாரு, அது மாத்திரம் இல்ல, ஆனால் ஹத்து கடமை என்பதுதான் சரியான சொல்லு அப்படின்னு சேர்ந்து முரண்பட்டார். இப்ப அப்ப வந்து இதுக்கே ஹத்து கொடுக்கணும், ஓன் சொல்லுபடி, ஓன் சொல்லுபடி, அதாவது ஹத்துல தண்டனை. அவரை என்ன சொல்றாரு கேட்டா, ரெண்டு விஷயம் சொல்லப்படுதான் துருல் முக்தார்ல, என்ன சொல்லப்படுதான், கூலி வேசி விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை என்றும் சொல்லி இருக்கிறது, ஆனால் சரியான சொல் என்னவென்று சொன்னால் அதுக்கு தண்டனை உண்டு என்றும் சேர்த்து இருக்கிறது. அந்த பாதி இவர் மறைத்து விட்டார், நாங்களே சரியான சொல் என்னன்னு சொல்லி இருக்கிறோம், தண்டனை இருக்குன்னு தான் துருல் முக்தார்காரர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஆர்கியூமென்ட் பண்றாரு.
இவர் சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியானம் சொன்னார்ல, இந்த வியாக்கியானம் இருந்தா இதையே சரியான சொல்லு மறுக்க அதை எதிர்த்து போயிடலாமே. கல்யாணம் பண்ணும் போது நான் மகருக்கு பதிலாக என்ன செய்யறேன், கல்யாணம் பண்ணும்போது நான் கூலி தர்றேன், உனக்கு 100,000 ரூபாய் உனக்கு கூலி தந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். கல்யாணத்தோட கூலின்னு சேர்த்தான்னா அது என்ன இருக்கு, மகர் தானது. இதுலயும் உனக்கு சர்ச்சை வருது. சர்ச்சை எதனால வருது, நீ கூலிக்கு பேசி விபச்சாரம் சீனாண்டு அங்க வருது. வலா ஹத்த பின் நிக்காகின்னு வரல. வாசனை எப்படி வருது, வலா ஹத்த பி ஜினா பில் முஸ் ஜினாண்டா என்னங்க அர்த்தம், கல்யாணம் அர்த்தமா, விபச்சார அதாவது கூலி கூலி பேசி ஜினா செஞ்சால் தண்டனை இல்லைன்னு வருது. இவர் ஜினாண்டு அந்த வாசனை இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, வேண்டும் என்ற இதுக்கு பதில் இல்ல, இவ்வளவுக்கு யோசிச்சு பாக்குறாரு, ஒண்ணுக்கு பதில் இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல நம்ம மூல மேட்டில் ஒரு ஒண்ணு ரெண்டு கூட சொல்லாட்டி என்ன செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி இதை எடுக்கிறாரு. எடுத்து என்ன வருது, சரியான சொல் தண்டனை அவசியம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சமாளிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, இதை சொல்றாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டா, இந்த துருல் முக்தாருக்கார அந்த வாசகத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு, கூலிக்கு ஆள் பேசி விபச்சாரம் பண்ணுனா அதுக்கு தண்டனை இல்லை, ஆனால் இந்த கூலி பேசினாலும் தண்டனை உண்டு என்பதுதான் சரியான சொல் வந்து துருல் முக்தாருக்காரர் சொல்லிவிடுறாரு. அதுக்கு அப்புறம் அதனுடைய விரிவுரை ரத்துல் முக்தார்ல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதாவது இந்த கூலி பேசி விபச்சாரம் பண்ணினால் தண்டனை இல்லைங்கிறது அதுதான் அபு ஹனிபா சொல்லு பாயிண்ட் வழங்கணு. துருல் முக்தாருக்காரர் தான் மறுக்கிறாரு. அந்த கீழே விரிவுரையில் எழுதி இருக்கிறாங்கன்னு கேட்டா, காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணா தண்டிக்க கூடாது, இதுதான் இமாமுடைய சொல்லு. அபு ஹனிபா இமாம் என்ன சொல்றானா, இது வந்து யாரும் புறம்போக்கு சொல்லல, தெருவில் போறோம் சொல்லல, இந்த கருத்தை சொன்னது யாராம், அபு ஹனிபா இமாமாம், நம்ம சொன்னா நம்பவே இல்லை, ஆனா அவர் பேரை பயன்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, அபு ஹனிபா இமாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, விபச்சாரம் செய்யும் பொழுது ஃப்ரீயா விபச்சாரம் பண்ணா உனக்கு தண்டனை வந்துடும், காசு கொடுத்து பண்ணா உனக்கு தண்டனை இல்லை. இது அபு ஹனிபா சொல்லு. அபு யூசுப் முகமது அவருடைய ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்களே, அவங்க தான் இல்ல இல்ல காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணினாலும் அது விபச்சாரம் தான் அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்லி, அப்ப அபு ஹனிபா தானே உங்களுக்கு தலைவர், அந்த தலைவர் சொன்னதாக இருக்குது, இவர் அதை கூட பேச நினைச்சாரு, அந்த கருத்தை ஒருவர் சொன்னதாக சொல்ற, ஒருவர் எந்த ஒருவர், யார போய் பின்பற்றுறாங்களோ அவரு ஒருவர் சொல்லி இருக்கிறாராம், எந்த ஒருவர் அவரு. இன்னும் சொல்ல போனா அந்த ரதுல் முக்தார்ல வருது, துருல் முக்தாருக்காரர் தான் இதை எழுதிப்பட்டு தண்டிக்கிறதான் சரியான சொல்லு எழுதியிருக்கிறாரு. துருல் முக்தாரை விட சிறந்த நூல்கள் என்று அவர்கள் மதிக்கிற நகர்ல இன்னும் பல மூல நூல்கள்ல விரிவுரை நூல்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சகத அலைஹி பின் நகரி நகர் என்ற கிதாபிலையும், ஒல் முத்துணி மூல நூல்கள்லையும், ஒரு சுருகி விரிவுரை நூல்கள்லையும், அலா கவுலில் இமாமி அபு ஹனிபா சொல்லோடு நிறுத்திக் கொண்டார்கள். இந்த துருல் முக்தார்காரர் மட்டும்தான் என்ன பண்றாரு, அந்த கூலி கொடுத்தா தண்டிக்க தண்டனை இல்லைன்னு அபு ஹனிபா சொன்னாங்கல்ல, அதை சொல்லிவிட்டு இல்ல தண்டிக்கிறதா சரிங்கிறார். இவர் சொல்றாரு, துருல் முக்தார்கார் 400 வருஷத்துக்கு முந்தி வந்தவர், இதுக்கு முந்தின எல்லா கிதாபுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டா, என்ன எழுதப்பட்டிருக்கு, அபு ஹனிபா சொன்னதை எழுதிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, அதாவது தண்டனை இல்லை என்று சொல்லிவிட்டு அதை எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் சகத்த சகத்தன்னா அப்படி சுக்கூத் அதாவது மௌனம் பாயமூடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விரிவுரைக்காரர் அடிச்சு தண்டிக்க கூடாதுன்றது, தண்டிக்காம இருக்கிறது சரின்றார். புரிஞ்சு வச்சா கதா, அப்ப இதைத்தான் நம்ம சொன்னோம். இதுல என்ன இருக்கடிப்பு செஞ்சிருக்கிறோம், இவர் இல்லாத ஒரு வியாக்கியானத்தை சொல்ற, என்ன சொல்றாரு, நூல் பப்ளிகேஷன்ஸ் வழங்கும் புதிய வெளியீடு ஜக்காத் ஓர் ஆய்வு. ஒரு தடவை ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருட வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா, குரான் ஹதீஸ் ஒளியில் முழுமையான ஆய்வு, தொகுப்பு பி ஜெயலலாவதி, விலை ரூ 15 மட்டுமே. கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் நம்பர் 3 போஸ்ட் ஆபீஸ் தெரு மன்னடி சென்னை 1, போன் நம்பர் 5569081. இவர் மாத்திரம் இதை அவர் நிரூபிக்கட்டும், இந்த பொய்ய, இந்த பொய்ய கல்யாணம் பண்ணும் பொழுது மகருங்கிற வார்த்தைக்கு பதிலாக தப்பா கூலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிவிட்டால் அது வந்து தண்டிக்க கூடாது என்றுதான் இந்த கிதாபில் இருக்கிறதுன்னு சொல்ல, இப்படி ஒரு வாசகத்தை நீ சொல்லக்கூடிய இந்த கிதாபில் எடுத்து காட்டினால் நாம பொது வாழ்க்கையிலிருந்து விளைக்கிறோம் போதுமா. இதுக்கு நேரத்தை எதுக்கெல்லாம் நேரத்தை பீருங்க, உட்கார்ந்து உளமாக்கல் பெரிய உளமாக்கள் உட்காந்துக்கிட்டு உளர்றதுக்கெல்லாம் நேரத்தை பீருங்குதுவோம், மக்களை தூண்டி விடுற மாதிரி. இப்ப நீ என்ன இப்படி பொய் சொல்ற, உன் கிதாபில் உள்ளது உனக்கு தெரியலையா, இதான் இதுக்கு சொன்ன பதிலுங்க. அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா, ஊம பொண்ணை கற்பழிச்சால் தண்டனை இல்லைன்னு கிதாபில் இருக்கிறது, இதுக்கு என்ன பதில் சொல்லணுங்க, கிதாபில் இருக்குல்ல கிதாபை வாசிக்கணும் பாருங்க, இப்படி இருந்தா இதான் வாசகம், இப்படி தப்பு தப்பா அர்த்தம் செஞ்சிருக்கு அப்படி சொல்லணும். அல்லது ஆமா ஆதாரம் என்ன சொல்றது தெரியுமா,
ஊமை பெண்ணை கல்யாணம் பண்ணினால் வந்து தண்டனை, ஊமை பெண்ணை கற்பழித்தால் தண்டனை இல்லை என்று எழுதியிருப்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் தான் ஹனபிகளாகி நாங்கள் தான் ஆப்கானில் ஆட்சி பண்ணினோம், ஊமை பெண்ணை கற்பழிச்சோமா? அரே கித்தாபுலகி இருக்கிறத நான் கேட்டனா, இதுக்கு பதிலே சொல்லலவரு. இதுக்கு பதில் என்ன சொல்றாரு? ஊமை பெண்ணை கற்பழிச்சால் தண்டனை இல்லைன்னு உன் கித்தாபுல எழுதி வச்சுக்கிறேன்னு நான் சொல்றேன். கித்தாபுல இருக்குது இல்ல, அதான் பதில். அதை கண்டுகொள்ளாம ஆப்கான்ல தாலிபான்கள் ஆட்சி பண்ணார்களே, தாலிபான்கள் யாரு? தாலிபான்கள் அவ்வளவு பேரும் ஹனபிகள், தாலிபான்கள் அவ்வளவு பேரும் தேவ்பந்து உலமாக்கள். அவர் சொல்றார் அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி பண்ணாங்களே, ஊமை பெண்ணை கற்பழிச்சாங்களான்னு இருக்கிறார். நான் தாலிபான்ல கற்பழிச்சாங்க நான் குற்றஞ்சாட்டு சுமத்தினேன், ஆப்கான்ல பண்ணிட்டாங்க நான் குற்றஞ்சாட்டு சுமத்தினேன். நான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுவா? உன் கித்தாபில் இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. நீ எதை மதுகபு கித்தாபுன்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறியோ, எந்த கித்தாபை பார்த்து தொழுகை நோம்பு சட்டங்கள்லாம் அமுல்படுத்துறேன்னு சொல்றியோ, அந்த கித்தாபில் ஊமை பொண்ணை கற்பழிக்கலாம், வாய் பேசுற பொண்ணை தான் கற்பழிக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிறியா இல்லையா? அதுக்கு தண்டனை இல்லைன்னு மதுகபு ஹனபி மதுகபு கித்தாபுல இருக்குதா இல்லையா? ஏன் இதுக்கு உனால பதில் சொல்ல முடியல? இந்த பாயிண்டை எடுத்து கூட பதில் சொல்றேன்னு வந்து கூட மத்ததுக்காக டைம் இல்லை. பதில் சொல்வதற்கு அந்த பாயிண்டை எடுத்து கூட நீ என்ன பதில் சொல்ற அண்ணு சொல்றாரு. அப்படி சட்டம் இருந்தா அவரே சொல்றாரு பாருங்க, அப்படி சட்டம் இருந்தா இந்த ஆலிம் சாமி சும்மா இருப்பானா? சொன்னாரா கேட்டீங்களா? அது கேசட்ல இந்த மாதிரி வந்து வாடகைக்கு பேசி விசாரம் பண்ணலாம் எங்கள்கிட்ட சட்டம் இருந்தா, ஊமை பொண்ண பண்ண இந்த மாதிரி பண்ண அப்படி பண்ண இருந்தா இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களே ஆலிம் சாகலாம்? அப்ப எப்படி ஆலிம் சாகலை தயாரிக்கிறீங்க? அப்ப இந்த உலகத்துல அப்படி அவரே அவரே வந்து கேவலப்படுத்துறது இல்லாம இதுக்கு நாரத்துக்கு விற்பனாம விட்டுருக்காங்க பாருங்க. இதான் ஒரு இதான் பதிலான்னு கேக்குறேன். ரெண்டு அவர் இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னதுக்கு ரெண்டுக்கு பதில் சொல்லி இருக்கிறாருங்க. ஒன்னு பொய், ஒன்னு கண்டுகொள்ளாம போயிருக்கிறார். ஒரு பொய் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடி அந்த கிதாபில் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பதிலுங்கிற பேர்ல ஆப்கான்ல இல்லைங்கிறார். ஆப்கான்ல இல்லை அப்படித்தான் ஆளுக்கு சகலம் நடக்கிறமான்னு இருக்கிறார். அப்புறம் நீ நடக்கிறியா நடக்கல அதையே பேசின. ஒவ்வொருத்தரும் ஆள்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோம்? ஒரு சட்ட நூல் என்று நீங்கள் ஒரு கித்தாப் எதுக்கு இது பேசுறோம்? நல்லா வழங்கணும். ஒரு துருல் முக்தார் என்ற அவர் கபர் எனக்காக காத்துட்டு இருக்காரு. உலகத்துல அதிகமான நன்மை யாரு கிடைக்கும்? துருல் முக்தார் ஆசிரியர் தான் கிடைக்குமா? ஏன் அவ்வளவுக்கு நான் வம்புக்கு இழுத்துருக்கா? அதனால நிறைய நன்மைகள் அவர் போய் சேருமா? எனக்காக ஒரு கபர் ரெடியா காத்துட்டு இருக்கிறானா? இப்படிலாம் அவர் சொல்றாரா இல்லையா? நான் துருல் முக்தாருங்கிற கித்தாபுங்கிற அடிப்பில் நான் அதை பேசுறேன். நான் எதுக்கு அதை சொல்றேன்? குரான் தான் நமக்கு பாதுகாப்பானது, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை தான் பாதுகாப்பானது. இதை விட்டுப்பட்டு அந்த மதுகபு இந்த மதுகபு இந்த கிதாபு அந்த கிதாபு அந்த அஜரத்து இந்த அஜரத்துன்னு போனீங்கன்னா நம்ம வழிகிட்டு போயிருவோம்ங்க. குரான் சொன்னாங்க நம்ம சேஃப்டி. இந்த இம்ரான மாதிரி மேட்டர்கள்லாம் வந்துருங்க, மனுஷன் வந்து பல மாதிரி எழுதுவான், தப்பு தப்பா எழுதி வச்சிருவான். அதனால நீங்க குரான் ஆதாரத்தோட இருந்தா உன்னை ஏத்துக்கிறங்க. குரான் ஆதாரம் இல்லாம ஒரு கிதாபு எழுதுனா ஏத்துக்கிறாரு. இதுதானே சொல்றோம். இது என்ன நாங்க சொல்றது? நாங்க சொல்றது இதுதான சட்டம். இப்ப நாங்களே புராண ஆதாரம் இல்லாம ஒண்ணு சொல்றோம், அது கேட்காது என்ன உங்களுக்கு சொல்றோம்? இப்ப நாங்க பேசுற பேச்சுகள், நாங்க கொடுக்கிற பத்துவாக்கள், நாங்க வழங்குகிற மார்க் அறிவுரைகள் கூட எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறோம். நீங்க குரான்ல உள்ள ஆதாரத்தை கொண்டு சொன்னால் நீங்க ஏத்துக்கொள்ளுங்க. குரான் ஆதாரம் இல்லாம சொன்னா ஏத்துக்கிறாதீங்க. செய்வதன் ரசாதியே குரான் அதிச ஆதாரத்தோட எடுத்து சொன்னார்னா ஏத்துக்கிறங்க, இல்லைன்னா தூக்கிறீங்க. அப்ப நானும் வந்து எங்களின் பக்கமா உங்களை நாங்க அழைக்கிறோம். நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்க, உங்களை அழைக்கிறோம். அப்ப நம்ம என்னத்துக்கு பேசுறோம்? உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை பேசுறோம். எங்களை கூட மக்கள் பின்பற்றிட கூடாதுங்கிறதுக்கா பேசுறோம்? எதுக்கு இதை பேசுறோம்? எங்களை பின்பற்றுறதுக்கா கூப்பிடல? இதெல்லாம் சொன்னா எங்களை பின்பற்ற நாளைக்கு எங்களுக்கு சொல்ல ஏழுமா? உங்களோட அபுகணிவா பின்பற்றுவானா? அந்த உன்னை பின்பற்ற சொல்ல கேப்பில இல்லையா? அப்ப அந்த விழிப்புணர்வோட மக்களை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன செய்வாங்க? குரான் இருக்கா ஹதீஸ் இருக்கா, அல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்களா என்று கேட்க. இதுக்கு தான் நாங்க சொல்றோம். இதுல நான் துருல் முக்தார் இருக்காரு, எனக்கு என்ன வம்பா சண்டையா? இதுக்காக அவரை அவரை வந்து வம்புக்கு எனக்கு நோக்கமா? பங்காளி தகராறா எங்களுக்கு? அவருக்கு ஒண்ணும் கிடையாது. எதுக்கு இதை சொல்றோம்? இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற வச்சு நீ ஏன் தொழுவுறீங்க? இவங்க சொல்றபடியா நோன்பு வைக்கிறீங்க? குரான் ஆதாரத்தோட காட்டியிருந்தா செய்யுங்க. ஹதீஸ் ஆதாரத்தோட காட்டினா துருள் முக்தார்ல உள்ளது கூட நீங்க செய்ய வேணாம்னு சொல்லல. எப்படி செய்யுங்க? துருள் முக்தார்காரரே ஒன்னு சொல்லிவிட்டு ஊமை பண்ண கற்பழிச்சால் தண்டனை இல்லை இந்த ஆயத்துன்னு காட்டட்டும். இதை ஒத்துக்கிறத உனக்கு ஏன் இதுக்கு போய் வக்காலத்து வாங்க வர்றேன்? இந்த ஆளுக்கு தங்களுடைய கௌரவத்தின்னு சொல்றாங்க. இந்த சைபுதீன் ரசாதி, நிஜாமுதீன், ஷேக் அப்துல்லா ஜமாலி இவங்களை எல்லாம் விட இந்த மதுகபு கித்தாப் எழுதினவங்க மோசமானவங்க தான் நான் சொல்லுவேன். இவங்க கூட இப்படிலாம் சிந்திக்க மாட்டாங்க. அவ்வளவு கிறுக்குத்தான். ஏன் உன்னை விட மட்டமான ஆட்களை நீ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? உனக்கு இருக்கிற சிந்தனை, உனக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு இதுல இருந்து வழங்குதல. நான் சொன்ன சட்டத்தில இருந்து இப்படி எவனாச்சும் ஊமை பண்ண கற்பழிக்கிறான் எழுதுவானா? சின்ன பிள்ளைய போய் கற்பழிக்கிறான்னு எழுதுவானா? அதுக்கு தண்டனை இல்லைன்னு எவனா எழுதுவானா?
இதெல்லாம் ஒரு அறிவுடையவங்க செய்யற வேலையா அப்படின்னு பார்க்காம இது போய் நியாயப்படுத்தி கொண்டு இதான கேள்வி. அது மாத்திரம் இல்ல, நிறைய அவங்களுடைய இந்த உடச்சே சொல்ல வேண்டியிருக்கு எல்லாத்தையும். இதுக்கு சேர்த்து பதில் சொல்லு, என்ன செய்யணும்? தொழுதுட்டு இருக்கிறோம், போன வாரமா சொல்லிருக்கல, அதுக்கு ஆதாரம் கேட்டாங்க, நீ சொன்ன நீ வாட்டு போட்டு போயிட்டேன்னு நாயை கூப்பிடுறோம், தொழுதுட்டு மாதிரி செய்யணும் என்ன கூப்பிடுறோம், தொழுக முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன் அதுக்கு அர்த்தம் இல்லையா? வா போன்னு சொன்னா தான் அர்த்தமா, என்னது அப்படின்னா அது அதுக்கு என்ன லாங்குவேஜ், அது என்ன மொழி அது அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு? அதே துருள் முக்தார்ல 614 பக்கத்தில் இருக்கிறது. இது இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அதே மாதிரி வந்து வேணுமுடைய காத்து விட்டு தொழுகை முறிக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொன்னோம்ல, அது துருள் முக்தார்ல 1வது வால்யூம் 448 பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி இமாமா இருக்கிறவங்க மண்ட பெருசா கொண்டாட்டி அழகா இருக்குன்னு இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அது துருள் முக்தார்ல 1வது வால்யூம்ல 558 பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி என்ன செய்யணும், ஓதிட்டு இருக்கிறான், ஓதிட்டு இருக்கும்போது குரானை தான் ஓதி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இஞ்சியில கூட பைபிள கூட ஓதலாம் நீங்க எழுதிக்கிறாங்க. தொழுகை நின்றுகிட்டு என்ன செய்யலாம், குரானுக்கு பரலோக திருங்கள் பிதாவே எங்களை ஆமீன் அப்படின்னு சிரிக்கிறது சொல்லல என்று ஓதலாம் என்று சொல்லி துருள் முக்தார்ல 1வது வால்யூம்ல 485 நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ் கூட ஓதக்கூடாதுங்கிறோம். நம்ம சட்டம் என்ன சொல்றோம், குரானை தான் ஓதணுமே தவிர அதனுடைய மொழியாக்கத்தை நீ ஓதிப்படாதப்பா, ஹதீஸ் கூட ஓதிப்படாதப்பா, கேமரா நின்றுட்டு தெரிஞ்சக்கூடாது. ஓத முடியுமா? தொழுகை தக்பீர் கட்டிட்டு எதை ஓதலாம், அல்லாஹும் பாயித் பயணி பயண கத்தாயாங்கிற அந்த ஹதீஸ்ல ஒரு துவா ஓதலாமே தவிர அல்ஹம்துக்கு பதிலா நம்ம இன்னமல் அமல் பின்னியத்தை ஓத முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ கூட ஓதக்கூடாதுங்கிறோம். இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க பார்சியில, அது எதுல ஓதலாமா, பார்சியில கூட ஓதலாமா, பார்சி பாஷையில ஓதலாம், தௌராத்த ஓதலாம், இஞ்சியில ஓதலாம், இப்படி ஓதினால் தொழுகை வந்து வீணா போவாது. அப்ப தொழுகையில தக்பீர் கட்டிக்கிட்டு என்ன செய்ய சொல்றாங்க, பைபிள் எடுத்து வாசிக்க சொல்றாங்க. இது இது வந்து சரியா, இதுதான் குரான் ஆய்வு செய்யக்கூடிய ஆளுக்கு லட்சணமா? இதுக்கு இதுக்காக வேண்டி நாங்க மதசபை பேசுறோமா, எங்களுக்கும் அவருக்குள்ள பகமைக்கு பேசுறோமா? இது எங்க இருக்கு துருள் முக்தார்ல 1வது வால்யூம்ல 485 இதுல இருக்கு. ரமலான் மாசம், இது ரமலான் மாசத்துல இவ்வளவு இறையச்சத்தோட இருக்குன்னு அதுல எழுதிக்கிறாங்க. சட்டம் என்ன தெரியுமா, நீங்க ரமலான் மாசம் நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு செத்து போன பொம்புல பணம் கிடக்குது அதை போய் கற்பழிக்கிறீங்க, நோம்பு முடியாது தெரிஞ்சுக்கிறாங்க. பாவிகளா, முதல்ல ஒரு பணத்தை பார்த்து ஒருத்தனுக்கு ஆசை வருமா? முதல்ல ஒரு போன ஜனாசாவை பார்த்து இப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஆசை வரும், இப்படி எல்லாம் ஆசை வரும்னு ஒருத்தர் நினைக்குவானா? ஒரு நல்லவன் இதுதான போன கித்தாப்புங்கிற எழுதிச்சுக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க, மைத்த தானா செத்து போன செத்து போன புணங்களை புணர்ந்தாலோ அல்ல ஆடு மாடு நோம்பு சின்னா ஆடு மாட்டோட போய் சேர்ந்துறான், நோம்பு முடியாது, நோம்பு முடியறதுக்கு சட்டம் சொல்றாங்க. இவனுக்கு என்ன சட்டம் தேவை இருக்குது? அட பாவி, நோம்பை வச்சுக்கிட்டு செத்த போனத்தோட போய் சேர்ற, நோம்பு வச்சுக்கிட்டு ஆடு மாடு வரைக்கும் திரியற அப்படின்னு சொன்னாலும் நோம்பு முடியாது, எவன் சொல்லுவான் இதெல்லாம், அறிவுள்ளவன் சொல்லுவானா? வெள்ளி மேடையின் அவசியமும் அபத்தங்களும் தௌஹீத் எதிர்ப்புக்கு தக்க பதில்கள். எதிர்ப்பது ஏன், இஸ்லாமிய திருமண ஒழுங்குகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உறுதியான நம்பிக்கை, பெண்களுக்கு அணிந்து வைக்கும் மதுகபு சட்டங்கள், இஸ்லாத்திற்கு முரணான முறியீடுகளும் தரீக்காக்களும், வெள்ளி மேடை, திருக்குளம், தேன்துளிகள், இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் உட்பட 1000+ மேற்பட்ட தலைப்புகள், மற்றும் UAE இலங்கை ஆகிய நாடுகளில் மௌலவி பிஜே அவர்கள் ஆற்றிய உரைகள், பல்வேறு மார்க்க அறிஞர்களின் மார்க்க மற்றும் சமுதாய உரைகள், இவை அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் அது நல்ல செய்யலாம், செய்யக்கூடாது சில பேர் சொன்னாலும் செய்யலாம்ங்கிறது ஃபத்வா, அது கரெக்டான தீர்ப்பு என்று பெரிய ஆர்கியுமெண்ட் எல்லாம் பண்ணி கடைசியா தீர்ப்பு அளிக்கிறாங்க. அழகில் ஃபத்வா, இதுதான் ஃபத்வா. எது ஃபத்வா? மூத்தரத்தை பேஞ்சி அதை கொண்டு நெத்தியில் அல்ஹம்து சூராவை எழுது. குரானுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. குரானை கண்ணியம் கொடுக்காத நீங்கள் எல்லாம் இந்த நூலாசிரியர் எல்லாம் ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய தகுதி படைத்தவரா? இதை எடுத்துக்கொண்டு நாங்க தொழுவணுமா? இதுல உள்ளபடி நாங்க நோன்பு வைக்கணுமா? இதெல்லாம் வேணும்னு செஞ்சது இல்லதுதான் குரானை கேவலப்படுத்தணும்னு எவன் உள்ளத்துல பதிஞ்சு போச்சோ அவனுக்கு தான் இந்த எண்ணம் வருமா? இதுல சிரிப்பிங் தவறுன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் இப்படி எங்க இருக்குது? 1வது வால்யூம்ல துருள் முக்தார்ல 210 பக்கத்துல இருக்கிறது. ஒரு ஆளுக்கு விருந்து கொடுத்து சோறு போடுறீங்க, விருந்து கொடுத்த இடத்துல திருடிட்டு ஓடிப்பிட்டான், விருந்தாளியை தண்டிக்க கூடாது. அப்ப உண்ட வீட்டுல 2 மணி தண்டிக்க கூடாதான், தெரியாத வீட்டுல போய் திருநாதம் தண்டிக்கணுமா? நமக்கு வேண்டிய ஒருத்தன் நம்ம வீட்டுல தங்க நினைஞ்சுதான் சுட்டு விட்டு போயிட்டான்னு சொன்னா அது வந்து நம்ம தண்டிக்க கூடாது. விருந்தாளியோட விருந்து போய் திருடிட்டு வாங்க, 4வது வால்யூம்ல 99 பக்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி சவத்துல ஓட்ட போட்டு ரெண்டு பேர் ஓட்ட போட்டு என்ன செய்யுங்க, ஒரு ஆள் உள்ளக்கு போங்க, ஒரு ஆள் வெளியே இருந்துக்கிறங்க, உள்ள இருந்து திருத்திக்கு ஒரு வெளியே போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வாங்க. ரெண்டு பேரும் திருடம் இல்ல, ரெண்டு பேரும் தண்டிக்க கூடாது. ஏன்
அவன் வெளியே உழுந்த பொருள் தான் இவன் எடுத்தான், இவன் திருடன் இல்ல. அவன் உள்ள போயிட்டு சும்மா போயிட்டு சும்மா வந்துட்டான், ஓட்ட வழியா ஜாமன் அள்ளி வெளியே போட்டான்ல, அவன் எடுத்துட்டா வந்தான். எவ்வளவு அழகான தத்துவம் பாருங்க, ஒரு செவத்தை ஓட்ட போடணுமா, ஒரு ஆள் உள்ள போயிடணுமா, ஒரு ஆள் வெளியே இருந்துக்கணுமா, உள்ள இருந்தவன் ஒன்னு டிவி பெட்டிக்கிட்டு ஒன்னு வெளியே போடணுமா, வெளியே போட்டுட்டு வெறும் ஆளா வெளியே வந்துடணுமா. இவன் என்ன செஞ்சானா, வெறும் ஆளா போனான், வெறும் ஆளா வந்தான், இவனும் திருடவில்லை. இவன் இவன் என்னடா, இவன் உள்ள போயிருத்தான், வெளியில வந்து உளுந்து எடுத்தான். இவங்க இவங்க சொன்னா இதை நம்பி எப்படி நம்ம சொல்லுறது? நான் கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு மரகலண்ட ஆளுக்கு தான் இதை சொல்லுவாங்க? அந்த மாதிரியான ஆள்கை எழுதின சட்டத்தை படி நம்ம எப்படி நோம்பு வைக்கிறது? இவங்க சொன்னபடி நம்ம எப்படி ஹஜ்ஜி பண்றது? இவங்க சொன்னபடி நம்ம எப்படி தொழுகிறது? ரொம்ப அசிங்கமாகவும் கீழ்த்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம திருட போறோம் வைங்களா, திருட்டு நம்ம திருட்டு கும்பல் வச்சுக்கிறாங்க, தண்டனையில தப்பிக்க மாட்டிக்கிறாம திருடலாம். என்ன செய்யணும் அதுக்கு? இந்த டெக்னிக்கும் கையாளலாம். இப்ப நான் சொன்ன டெக்னிக் ஓட்ட போடுறது, அது ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும் கேட்டா, கூடவே என்ன செய்யணும்னா ஒரு கிறுக்கனை சேர்த்துக்கணுமா. ஒரு 40 பேர் திருட போறோம் வைங்களா, நான் 39 பேர் நல்ல ஆட்களா இருந்துருங்க, ஒரு லூசு ஒருத்தனை கூட வச்சுக்கணுமா, அல்லது ஒரு சிறுவன், சிறுவனுக்கு தண்டனை இல்லையில, 15 வயசு கீழே ஒரு பையனை சித்தி வாங்கி கூட வச்சுக்கிறேங்க. அப்படி போய் திருடி விட்டால், அந்த திருடின கூட்டத்தில் ஒரு கிறுக்கன் இருந்தால் ஒருத்தரையும் தண்டிக்க கூடாது, அந்த திருடின கூட்டத்தில் ஒரு சிறுவன் இருந்தால் ஒருத்தரையும் தண்டி. என்ன அழகான ஆராய்ச்சி பத்தியெல்லாம் இந்த மாதிரி, இந்த அம்பேத்கருக்கு இதெல்லாம் கிடைச்ச சூப்பரா சட்டம் எழுதிருப்பாரு, அரசியல் சட்டம், கிரிமினல் சட்டத்தில் எவ்வளவு அழகா எழுதியிருக்க. இதெல்லாம் பார்த்தா இவர்கள் அறிவாளிகள் உங்களுக்கு தெரிகிறதா? இதெல்லாம் இந்த கித்தாப்புல இல்லைன்னு மேல போட்டு மறுப்பார் அவரு, அல்ல இருக்கிறத நியாயப்படுத்தவரால் பேச இயலுமா, அல்ல எந்த உலமா எதுக்கு வரமாட்டேங்கிறாங்க விவாதத்துக்கு? இதுதான் இதுக்கு என்ன பதில் சொல்ல இயலும்? நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் விவாதத்துக்கு கூப்பிட்டா நான் என்ன, நீங்க போய் கேட்டா வர முடியுமா? இதை எடுத்துக்கிட்டு இந்த பேப்பர் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள்ட்ட பதில் சொல்ல இயலுமா? இதுக்கு என்ன சொல்லுன்னு கேளுங்க, என்ன சொன்னாலும் நீங்க அது பதில் சொல்லி தரலாம். இவங்க என்ன பதில் சொன்னாலும் உளருவாங்க, நீங்க என்ன செய்யலாம்? அதுக்குத்தான் மாட்டேங்கிறாங்க. இவர் பெரிய ஆளுக்கு தான், அறிவாளிகள் தான், அவர்கள் அறிவாளிகளா இருக்கிறார்கள், அவர்கள் முட்டாள்களுடைய புத்தகங்களை தூக்கி பிடிக்கிறார்கள், முடியாது அவர்களால், அதை ஆதாரம் என்று நினைக்கிறார்கள், அது வேதம் என்று நினைக்கிறார்கள், அதுல மாற்றம் வரக்கூடாது நினைக்கிறார்கள். அப்ப இவர்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்தா நமக்கு என்ன நிக்காது, அவங்க தாங்கி பிடிக்கிற விஷயம் தெரியலாம இருக்குது. ஆள் வீரனா இருந்தாலும் கத்தி அட்ட கத்தியா இருக்க, அதான் மேட்ரு விளங்குதா, ஒழுங்கான கத்தி தான், ஆள் வீரமான ஆள் தான், அட்ட கத்தியை சொட்டினா வெட்டுமா? அப்ப அட்ட கத்தியை வச்சுக்கிட்டு வீரர்கள் நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் அறிவாளிகள் தான். எனக்கு ஓய் தந்தவர் கலீல் அமைக்கிறோம் எல்லாம் இலக்கணம் சூப்பரா சொல்லி தருவாரு, அதுல எல்லாம் குறை கிடையாது, எல்லாம் சொல்லி தந்தவர் அட்ட கத்தி நிக்கிறாரு, மேற்கலாம். சரி, நம்ம பலவீனமா இருந்தாலும் கத்தி ஒழுங்கான கத்தியா வச்சிருக்கோமா? ஒண்ணு செய்ய முடியல, குரான வீசுல அறுத்து போடும்ல, அதான் பாயிண்ட், கத்தி சரியில்லை, அது இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் அந்த மதகப்பு நூல்கள்ல இது மாதிரி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்கப்பாங்கிறதா எங்களுடைய வாதமே தவிர, மதகப்ப குறை சொல்றது இல்ல, பாயிண்ட் வழங்கிருச்சா? அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார், இதான் அவர் சொன்ன பதில். இப்ப நான் சொன்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லல, இவ்வளவு விஷயங்களுக்கும் என்ன செய்யல. நான் ஒரு சாம்பிள், ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாருல, அவர் பாதிப்பான சோத்துக்கே பார்த்துட்டாரு, நான் அது கூட பார்க்கல. மொத்த ஃபிக்ஹு கிதாபுல ஒரு 1000 ஒன்றுதான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பான சோத்துக்கு ஒரு அது பழமொழியெல்லாம் சொல்றாங்க, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி. இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன், இதிலிருந்து இவர்களை அறிந்து கொள்ளுங்கிறாரு. நான் இவ்வளவு அள்ளி போட்டிருக்கிறேன் விளங்குதா, அது எவ்வளவு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு வால்யூம்ல இருந்து எடுத்தது, ஒரு நூல்ல இருந்து உன்னுடைய மொத்த அம்பு நூலம் எடுத்து எங்கேயோ போயிரும், வண்டி வண்டியா போயிரும். அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்றாரு தெரியுமா, மக்கள் ரெண்டு விஷயம் தான் பதில் சொல்றாரு, கடைசியா வர்றேன், அதாவது ஜட்டி விஷயம் ஒண்ணு ஜக்காத்து விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன இடையில அங்கங்க வாதங்கள் வைக்கிறாருல, அதுல என்ன சொல்றாருன்னா, சகாபாக்களை திட்டுறதாக மக்கத்தை கொண்டு போய் கொண்டு சகாபாக்கள் பக்குவப்படவில்லை என்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூட சகாபாக்களை பக்குவப்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். நானே வாசித்தேன் ஒற்றுமை என்ற பேப்பர்ல அவர்கள் எழுதினார்கள், நானே வாசித்தேன் அப்படிலாம் சொல்றாரு. ஒற்றுமையில எழுதுனது ஒரு சொன்னதுனால அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது. நம்ம என்ன எழுதணும், சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்த அப்படியே எழுதணும், என்ன எழுதணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் வேறு எந்த நபியா இருந்தாலும் அறிவுரையை சொல்ற வேலையை தான் அவங்களுக்கு செய்ய முடியுமே தவிர உள்ளத்தில் சேர்த்து வைக்கிற வேலையை செய்ய முடியாது. அதனால தான் பெரிய பாப்பாவுக்கு சொன்னார்கள், காதல சேர்க்க முடிஞ்சே தவிர கல்புல சேர்க்க முடியல, அவர் காஃபிரா முகத்தா போயிட்டாரு. இது புகாரில் அவர்கள் ஹதீஸ் சொல்லி நம்ம அதுல என்ன சாராம்சம் என்ன எழுதியிருக்கிறோம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருக்கட்டும் மற்ற நபிமார்களா இருக்கட்டும், அவங்களுடைய வேலை என்ன, கல்பில் செலுத்துகிற வேலையை அல்லாஹ் கொடுக்கல, அதை அவன் கையில வச்சுக்கிட்டான். காதல குண்டை போடுற வேலையைத்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. அதனாலதான் இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு சொன்னாரு, வாப்பாவுக்கு சொன்னா இவ்வளவு அக்கறை சொல்லியிருப்பாரு, அப்ப கேட்டாரா,
இப்ராஹிம் நபி சொன்னதை வாப்பா கேட்டாரா? கேட்கல. நூஹ் நபி மகனுக்கு சொன்னாரு, அவருடைய போதனையில் குறை இருக்குமா? இருக்காது. ஆனால் உள்ளத்தில் சேர்க்க முடிஞ்சா? அதைத்தான், உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை ரசூலுல்லாவுக்கு தரவில்லை. எந்த சஹாபியுடைய உள்ளத்தையும் ரசூலுல்லா தன் கண்ட்ரோல்ல வைத்து அவங்க பக்குவப்படுத்தினது இல்லை, முடியாது. சொல்லுவாங்க யாரு உள்ளத்துல படுதோ படும், யாரு உள்ளத்துல அறகுறையா படும் அது அறகுறையா படும், யாரு உள்ளத்துல அறவே படாத படாது. அப்படிதான் இதுதான் நாங்க சொன்ன சாராம்சம். இதுக்கு மொத்தத்துக்கு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லணும். இது மொத்தமான இதான டாபிக். அப்ப இப்படி சொல்லிட்டு அவங்க ரசூலுல்லா வந்து ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க உள்ளத்துல போயிடும் அப்படின்னா ஒரு காபீர் வந்து கூட எல்லாரும் முஸ்லீமா இருக்கணும், அதை கேட்டவங்களாம் முஸ்லீமா இருக்கணும். அடிச்சுல வரட்டினாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன போதனையை காதுல கேட்டுவிட்டு கூட என்ன பண்ணாங்க, அடிச்சு வரட்டினா இல்லையா, ஊரு விட்டு வரட்டினா இல்லையா? அப்ப நம்ம என்ன இஸ்லாமிய பேசிக்கா நம்ம சொல்லிருக்கோம் அதுல? இந்த ஒற்றுமையில எழுதின மேட்டர் என்னன்னு கேட்டா, அதுவும் பையத்துங்கிற தொடர்ல மையத்துங்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அப்படி கையை கொண்டே கொடுத்தவனே அப்படி பவரை ஏத்தி அவரை அவர் தொட்டதுனால இவர் நல்லவர் ஆயிடுவாரு இப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் கொடுக்கல. எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் தொட்டாங்க, ரசூலுல்லாஹ் தூக்கி வளர்த்த அபூலஹபுக்கு என்ன கிடைக்கல, நேர்வழி கிடைக்கல. அதுல எல்லாம் வச்சிருந்தா நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அதுக்காக ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. எப்படி நம்ம பெரியப்பாக்கு வரமாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னோம் அவரே கேட்காம போயிட்டாரு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கலாம், இன்னகலா தஹதீம் அஹபப்த, நீ விரும்பும் ஆளுக்கு நேர்வழி காட்ட இயலாது. உலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் வகைய நான் யாருக்கு நேர்வழி காட்டுகிறேனோ அவங்களுக்கு தான் நேர்வழி காட்ட இயலும் அப்படின்னு நல்லா சொல்றான். இதை தாங்க நாங்க எழுதணும். சஹாபாக்களை பக்குவப்படுத்தல, சஹாபாக்கள்லாம் மட்டும் சொல்லியோ அவங்கள தரந்த அப்படியே நம்ம எழுதுனோம். சஹாபாக்களையும் அவங்க உள்ளங்களை பக்குவப்படுத்துற அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தானா? இல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே சில சில தவறுகள் அவர்கள்ட்ட நிகழ்ந்தது. அதுக்கு சொல்றோம், எது சொல்றோம், அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போய் யுத்தத்துக்கு உசுர கொடுக்க போன ஆளுக்கு தானே ஜெயிச்சிடுறாங்க. கனிமத்து பொருளை சுத்திக்கிறார் ஒரு ஆள், உசுர கொடுக்க போன ஆளு போர்ல ஜெயிச்சவன ஜாமான விட்டுட்டு போவாங்க எதிரிகள், அதை எடுத்து ரசூலுல்லாஹ் திரும்ப ஒழிச்சு வச்சுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கடைசியில கண்டுபிடிச்சு கேட்கறாங்க, கடைசியில பார்த்தா அவர் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அப்ப இப்படி எல்லாம் கூட ஏன் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளத்துல எத்தனை பேருக்கு படம் சொல்ல இயலாது. இந்த ஒரு கிரவுண்ட்ல சொல்றோம். அதே நேரத்தில் வந்து சாபிகீன்கள், அவ்வலியன்கள், முதல் சகாபாக்கள், ஆரம்பத்தில் தியாகம் பண்ணியவர்கள் எல்லாம் சில தவறுகள் செஞ்சு இருந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள். அவங்களும் நம்மளும் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னாடி நம்முடைய இதுகள் வந்து நிற்காது, அது வந்து அது அழிச்சிரும் அப்படிங்கிறத சேர்த்து தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, சஹாபாக்கள் எல்லாம் திட்டுகிறார்கள் போட்டு மாயிசுரலில்லாவுன்னவர்கள் ஜினா செஞ்சார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார்கள், கெஞ்சி கெஞ்சி என்னை தண்டியுங்கள்னு கேட்டார்கள். ஆமா, அது யாரும் டவுட் சொன்னா அந்த மாதிரி அவர்தான், அவரே அவர் நல்லவர் தான், அவர் தௌபா செஞ்சவர் தான், உயிரே கொடுத்தாரு, என் மீது தண்டனை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி அவர் நான் கூட சொன்னோமா? அதே நேரத்தில் ரசூலுல்லாஹோட வாழும் போது அந்த இடத்துல சிலிப் ஆனார், அது ஏன் கல்பு ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் இல்ல, அதான் அதுக்கு சொல்றோம். இது சொன்னதுக்காக வேண்டி இதுக்கு பதில்ங்கிற பேர்ல என்னமோ சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு, ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? இம்ரான் இப்னு ஹுசைன் அப்படிங்கிற ஒரு சஹாபியை வைத்துக் கொண்டு இந்த சஹாபியின் மீது இட்டு கட்டி பொய்யாக அவதூறாக இந்த சஹாபாக்களை கேவலப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி இம்ரான் இப்னு ஹுசைனை பற்றி ஒரு தப்பு செய்தி எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த கேசத்துல திருப்பி திருப்பி என்ன செய்யறாரு, பல இடங்களில் சுட்டி காட்டுகிறார். அது என்ன சுட்டி காட்டுறது தெரியுமா? போன அந்த ஜகாத் ஆய்வுங்கிற ஒரு புஸ்தகம் போட்டோம்ல ஏகத்துவத்தில், அந்த ஜகாத் ஆய்வுங்கிற புஸ்தகத்தில் நம்ம ஜகாத்துடைய சட்டங்கள்லாம் எழுதிட்டு கடைசியா சஹாபாக்களை பின்பற்றுதல் பின்பற்றலாமா அப்படிங்கிற தலைப்புல அது ஒரு ஆர்டிக்கல் தனியாக கொடுத்திருந்தோம். அதில் என்ன கொடுத்திருந்தோம், அப்ப நம்ம குரானை ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க சிறந்தவங்களா இருந்தாலும் மனிதர்கிற முறையில் அவங்கள்ட்ட என்ன வரேன் தவறுகள் ஏற்படும். நம்ம சகாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. மதிக்கணும், அவங்களை மதிக்கணும், நம்மளை விட சிறந்தவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தப்பு செஞ்சிருப்பார்கள் என்று நாம சில பட்டியலை வரிசையா போடுறோம். அவ்வளவையும் விட்டுப்பட்டு இம்ரான் இப்னு ஹுசைன் மட்டும்தான் அவர் எடுக்கிறார். அப்ப மீதியெல்லாம் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறாரு. என்னவெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுல சொன்னோம். ஏகத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? இப்னு மசூத் 99 கவட்டில் கை வச்சார்ல, அதை சொல்லி ரசூலுல்லாஹ் காலத்திலே ஆரம்பத்தில் இருந்து மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் காலமெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுது அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி கூட அதை மாத்திக்கணும்னு தோணலை.
அவர் கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் தொழுதாரு என்று இருக்குது. நீங்க சகாபாக்கள் எல்லாம் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, அப்ப சகாபாக்களுக்கு இந்த அனைத்து சகாபாக்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி மசூது தெரியாம இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற செய்தி முஸ்லீம்ல 831 ஹதீஸ்ல இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லி காட்டணும். அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணா காலமெல்லாம் வாழ்ற நீயத்துல தான் பண்ணணும். புடிக்கேட்டு தலாக்கு சொல்ற விஷயம் அல்லது ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு போற விஷயம் வேற. சரி, கல்யாணம் பண்ணும் போத ஒரு மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறோமா, நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு பேசுற வழக்காண்டிக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் தடுக்காம இருந்தாங்க. பிறகு ஹைபர் போர்ல நினைஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா பண்ண பிறகு இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க முத்தா பண்ணலாமான். இதுக்கு பேர் முத்தாண்டு பேருங்க. இதுக்கு பேர் இந்த கல்யாணத்துக்கு பேர் என்னது முத்தாண்டா? என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி கல்யாணம் பண்றது. ஒரு பெண்ணை ஒரு ஊருக்கு போறோம், வெளியூருக்கு போறோம், 3 தங்க வேண்டி இருக்கிறது, ஒரு பெண்ணை பேச வேண்டியது, 3 கல்யாணம் பண்ணிக்கிறோமோ, 3 கல்யாணம் பண்ணிட்டு 3 விட்டு உடையாந்துருது. இப்படி ஒரு பழக்கம் அரபுகள்ட்ட அன்னைக்கு இருந்துச்சு, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி. அது ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல அப்படியே பழக்கத்தை தடுக்காம இருந்தாங்க. அல்லாட்டு வகி வந்து தடுத்து விட்டாங்க. தடுத்து அது நிக்க இல்லன்னு ஆயிடுச்சு இஸ்லாத்துல. இப்னு அப்பாஸ் போய் கேட்கறாங்க, அது பண்ணலாமாங்கிறார். எதை ரசூலுல்லாஹ் பிஞ்சிதான் கேட்கறாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிஞ்சிதான் கேட்கறாங்க. எதை செய்யலாமாண்டு? இந்த மாதிரி ஊருக்கு போறோம், 10 தங்க வேண்டியிருக்கு, 10 ஒரு பெண்ணை பேச கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணிக்கலாமே. யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் சொல்கிறார் என்று புகாரில 5116 ஹதீஸ்ல இருக்கிறது. இதை பின்பற்றுவீங்களான்னு கேட்டோம். இது பின்பற்ற நம்ம செய்யலாம், சகாபாக்களை பின்பற்றலாம்ல, அப்ப இதையும் பின்பற்றிக்கிறோம் எல்லாருமே வந்து அப்படின்னு கேட்டோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு ஆதாரம் இருக்குது, அதை எடுத்துட்டு போவியா? இவங்க வழங்க அந்த தடை செய்யாம இருந்திருக்கும், கவனிக்காம இருந்திருப்பாரு. எத்தனை விஷயங்கள், எத்தனை சகாபாக்கள் தெரியாம இருந்திருக்கு. இதை கேட்ட இதுக்கு பதில செய்து காணாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபடுறான், ஈடுபடும் பொழுது நம்ம என்ன, இந்த மனைவி மதுரப ஆளுக்களும் சாமி மதுரப ஆளுக்கும் 4 மதுரப ஆளுக்களும் நாமளும் கூட ஒத்துக்கொண்ட ஒரு சட்டம் என்ன, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இந்திரியம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் குளிக்கணுங்கிறது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு உபயோகப்படுக்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி பத்வா கொடுத்தாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்திரியம் வெளிப்பட்டதான் குளிக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்திரியம் வரலன்னு சொன்னா குளிக்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்னு அப்பாஸுக்கு தெரியல அப்படிங்கிற செய்தி புகாரியில 1837 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க, நம்ம குளிப்பு கடமையாயிருச்சு, சஹர் நேரம் வந்துருச்சு, சாப்பிட்டு விட்டு சுபுக நேரத்தில் குளிக்கலாமான்னா அதெல்லாம் கூடாது, அந்த சஹர் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நினைஞ்சிருந்தே குளிச்சு தூய்மை ஆகிக்கிறனே அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்லிட்டு இருந்தாரு. ஆயிஷா நாயகி மறுத்தாங்க, ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, சுபுக தொழுக நேரம் வந்தோம்னா நினைச்சுவாங்க போய் சஹர் பண்ணுவாங்க, சுபுக தொழுக வந்தவொடனே நினைச்சுவாங்க போய் குளிச்சு விட்டு தொழுவாங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அது யாருக்கு தெரியல? அபூ ஹுரைராவுக்கு தெரியலங்கிற விஷயம் புகாரியில 1926 ஹதீஸ்ல இருக்கிறது. லுஹா தொழுகன்னு ஒரு தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் தொழுது இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நாயகி இப்னு உமர் ரெண்டு பேருமே லுஹான்னு ஒரு தொழுகை இல்லைன்னு மறுக்கிறாங்க. நுகாண்டு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், யாருக்கு தெரியல? ஆயிஷா நாயகி தெரியல, இப்னு உமருக்கு இப்னு உமருக்கு தெரியவில்லை என்ற செய்தி புகாரியில 1128 1177 இருக்கிறது. இப்படியான அது மாதிரி உமர் இல்லாதவர்களுக்கு 3 பர்மிஷன் கேட்டுட்டு ரிப்ளை வரலன்னா திரும்பி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அந்த செய்தி அவருக்கு தெரியாம மறுக்கிறார் என்ற செய்தி புகாரில 2062 6245 7353 இதுலாம் இடம்பெற்றிருக்கிறது. தயமம் செய்யறதுக்கு வந்து குளிப்பு கடமையானாலும் தயமம் செய்யலாம் அப்படிங்கிற சட்டம் உமருக்கு தெரியல, ஒழுவுக்கு தான் தயமம் செய்யணும், குளிப்பு கடமையா அவருக்கு தயமம் இல்ல அப்படின்னு உமர் கருதினார் என்ற செய்தி புகாரில 5729 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி நறுமணம் பூசிக்கொண்ட நிலையில இஹ்ராம் காலையில எந்திரிச்சோம்னு சொன்னா அந்த அப்படி பூசக்கூடாது, ராத்திரிக்கு பூசிக்கொண்டு காலையில இஹ்ராம் கட்டக்கூடாது அப்படின்னு இப்னு உமர் சொன்னாரு. ஆயிஷா நாயகி அதை மறுக்கிறாங்க, நானே பூசி விட்டேன் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்னு உமருக்கு தெரியல. புகாரியில 267 1754 இதெல்லாம் இருக்கிறது. நிறைய வரிசையா பட்டியல் வச்சிருக்கிறேன். இவ்வளவு செய்திகளை சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஏங்க குரானை பின்பற்றுங்களங்க, ஹதீஸை பின்பற்றுங்களங்க, இதெல்லாம் சஹாபாக்கள் நான் தரக்குறைவு படுத்திருக்கா நான் சொல்லல, மனிதன் தப்பு செய்யறவன் தான். இதை விட கூட என்னிடத்தில் தப்பு வரும், அதை விட கூட உங்கள்ட்ட தப்பு வரும், அதுக்கு எல்லாம் ஒரு சொல்லு சொன்ன ஆதாரம் தான் பின்பற்றுங்கன்னு சொல்றோம். இவ்வளவையும் அவர் படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு இம்ரான் இப்னு ஹுசைன் சம்பந்தமாக ஒரு செய்தி வந்திருக்குதுங்க, அது நாமளே தப்பா வெளியிட்டு இந்த புக்கில் திருத்திருக்கிறோம். என்ன என்னது, முத்துவாங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த முத்துவாங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை. இந்த ஹஜ்ஜில வந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராம்ல செய்யாம, அதாவது ஹஜ்ஜ முதல் செஞ்சிடுறது உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராம களைஞ்சு விட்டு மக்காவில் இருக்கிறது,
ஹஜ்ஜுடைய காலம் வந்த உடனே மறுபடியும் இன்னொரு இஹ்ராம் கட்டி என்ன செய்யறது, ஹஜ்ஜு செய்யறது. இப்படி செய்யறதுக்கு பேர் என்னது, முத்து ஆண்டு பேர். இது ஹஜ்ஜில் உள்ள முத்துவா. அதே மாதிரி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ரெண்டு மாசம் பத்து நாள்னு சொல்லி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்றோம்ல, அதுக்கு பேர் முத்துவா. முத்துவா என்ற இந்த சொல்லு ஹதீஸ்லயே ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் என்பவர் சம்பந்தமாக ஒரு ஹதீஸை அந்த ஏகத்துவத்தில் வெளியிட்டு இருக்கிறோம். என்ன வெளியிட்டு இருக்கோம்னு கேட்டா, முத்தாங்கிற வார்த்தை வந்த உடனே மேம்போக்கா பார்த்து நான் தான் எழுதுனது. மேம்போக்கா பார்த்துட்டு இது வந்து முத்தாங்கிறது, இந்த முத்தான் நான் விளங்கிட்டு எழுதிக்கிறேன். எழுதின உடனேயே பிரிண்ட் ஆகி வந்தோன்னு லுகா போன் பண்ணி, இது வந்து முத்தா வந்து இது ஹஜ்ஜுடைய முத்தாவை குறிக்குதுங்க, நீங்க நிக்காக முத்தாவை குறிப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கு தான் புஸ்தகம் ஜக்காத்துங்கிற புஸ்தகம் பிண்டா போகுது, அதை எடுத்து விட்டாத. அந்த அந்த டாபிக்ல அந்த அதிசயம் இருக்காது, இருக்காது. அடுத்த நாள் வெப்சைட்ல போடும்போது எடுத்தாச்சு. இது வந்து ஒரு தவறுதலாக ஒரு புரிந்து கொள்வதில் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி ஆயிரம் நடந்திருக்குது மனுஷனுக்கு. தவறெல்லாம் ஒத்துக்கிறோம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம். தவறா வந்துருச்சுன்னா தவறு தவறு தான். இதுக்கு விளக்குறார் பாரு, புத்தாண்ட தெரிந்து கொண்டே வேண்டும் என்று. அப்படியா பத்தீங்களா, அது அப்படி அப்படின்னு பெரிய பயம். இதுதான் நடக்குதுப்பா. அதுல ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன டாபிக் வருது, இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு. நீங்க சொல்ல உனக்கு முன்னாடி நாங்கள் அதை வெளியிட்டு இருக்கிறோம். ஜக்காத்து புக்கு வாங்கி பாருங்க, அதுல இருக்காது. ஜக்காத்து புக்கும் ஏகத்துவமும் மூணு நாள் இடைவெளியில வருது. மூணு நாள் ஏகத்துவம் என்னைக்கு வருகிறதோ அதுக்கு அடுத்த மூணு நாள் இது வந்துருது, ஜக்காத்துங்கிற புக்கு வருகிறது. அந்த ஜக்காத்து புக்கில் அது இருக்காது, ஏகத்துவம் புக்கில் இருக்கும். பிரிண்டாய் வந்தோம் லுகா போன் பண்ணி கவனிக்காம விட்டுருக்கீங்க. முத்தாங்கிற இந்த இடத்துல அதிசல வந்து இது ஹஜ்ஜை பத்தி தான் குறிப்பிடுது, நிக்காக முத்துவா பத்தி சொல்லல. உடனே நினைச்சோம் அறிவு பண்ணியாச்சு. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அது 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 ஒரு தவறுதலாக ஏற்பட்ட ஒரு விஷயம். இது எந்த மேடையும் நாங்கள் சொல்லுவோம், சொன்னாலும் நாங்கள் சொன்னா சரி, அதெல்லாம் ஒரு காலத்துல நாங்க சொல்லவே மாட்டோம். அபு பெரிய பெரிய இமாம்களுக்கு, அபு ஹுரைராவுக்கு, இப்னு உமருக்கு, உமருக்கு, அபுபக்கருக்கு தப்புன்னு எங்களுக்கு வராதா? அதனால நாங்க எங்க கொள்கையே அது இல்ல. இத உன்னை எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி பண்றிய முன்புட்டு சொல்லி எங்க போய் வேணும்னு செஞ்சதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வேணும்னு தான் செஞ்சதுன்னு எல்லாரும் உங்களுக்கே படுமே. உமர் பண்ண கற்பனைக்கலாம்னு வேணும் தான் சொல்லியிருப்பாங்க. இது எந்த ஆதாரம் இருந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? திருடுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்களே, இது வேணும்னு செஞ்சதா, ஆராய்ச்சியில வந்ததா? அப்ப வேணும்னு செஞ்சிருக்கிறேன்னு சொல்வதற்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு அவ்வளவு சொல்லி அதுக்கு பதில் சொல்லாம ஒரு சிலிப்பிங்ல, ஒரு கவனக்குறைவா, மனிதன்கிற முறையில ஒரு ஹதீஸுக்கு முத்தாங்கிற ரெண்டு அர்த்தம் உள்ளது பாக்குறோம். இந்த அர்த்தத்தை நான் நினைச்சுக்கிறேன், முத்தாங்கிற வார்த்தை அதுலயும் வருது, தமத்துவம் கூட வரல. முத்தான சரி, முத்தாத்தான் கல்யாணத்தை தான் சொல்லுவது நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சுட்டி காட்டணும்னு நினைச்சத விட்டாச்சு. இது என்ன பஞ்சாயத்து இருக்குதுல, இதையும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தமா, நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தமா? இந்த ஒண்ணுதான் அவர் அவர் சொன்னதுலயே, நம்ம விமர்சிச்சதுலயே இந்த ஒண்ணுதான், இந்த ஒண்ணுலதான் நம்ம தவறா சொல்லி இருக்கிறோம். தவறு தவறு தான். மீதி எல்லாம் நீ தான் சொல்லிக்கல. மீதி உள்ள அந்த அவ்வளவு நேரத்துல பேச்சுல ஒண்ணு கூட நீ சொன்னது சரியில்லை, அவ்வளவுக்கு பதில். இது ஒரு டாபிக் ஆயிடுச்சா, இதோட அந்த மேட்டரை முடிச்சிடறோம். அடுத்து என்ன பண்றாருன்னா, அவருடைய நம்ம விஷயம் ரெண்டு சொல்றாரு. என்ன விஷயம், ஜக்காத் விஷயத்துக்கு மறுப்பு சொல்றாரு, இந்த டவுசர் மேட்டர் ஒன்று சொல்றாரு. இது ரெண்டையும் இன்ஷா அல்லாஹ் தரம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கேள்வி பதிலாம் வச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சேஃபுதீன் ரசாதி அவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக உரை நிகழ்த்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய மூர்த்தெருவிலே நாம் அந்த கூட்டத்தில் எழுப்பிய கேள்விகளில் ஒரு 95% சமமான கேள்விகளை அவர் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. ஒன்று ரெண்டுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியாக நினைஞ்சாரு, பதில் சொன்னார். அது எப்படியெல்லாம் அது பதில் இல்லை, அந்த பதில் எப்படி தப்பு, அது எப்படி சரியான பதிலா இல்லை என்பதை நம்ம சொன்னோம். அதுக்கடுத்த மேட்ரு என்னன்னா, ரெண்டு விஷய அதாவது பதில் சொல்ற நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நம்ம நிலைப்பாடு, ரெண்டு நிலைப்பாட்டை எதிர்த்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நம்ம ஒரு நிலைப்பாடை சொல்றோம் இல்லையா, நம்ம சில சட்டங்களை சொல்றோம் இல்லையா, அதை விமர்சிக்கிறது, அதை விமர்சிக்கலாம், அவர் உரிமை இருக்கிறது. ஆனால் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் செய்யணும். அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாததுனால நம்ம அதனுடைய விமர்சனத்தை போன வாரத்தை முடிச்சுக்கிட்டோம். அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஜக்காத்து சம்பந்தமாக நாம ஏகத்துவம்ங்கிற ஒரு இதழில் முழுசாக அது ஆய்வாக எழுதியிருந்தோம். அது மாதிரி வந்து இப்படி ஒரு புஸ்தகமாகவும் ஜக்காத்து ஒரு ஆய்வுன்னு சொல்லி அந்த ஏகத்துவத்தில் வந்ததை நூல் வடிவிலையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நூலை வந்து இந்த ஏகத்துவத்தை வந்து அவர் வடிக்க வரி படிச்சிருக்கிறார் என்பதையும் அவருடைய பேச்சிலிருந்து அவர் சூசகமாக சில பாயிண்ட்களை சொல்லும் போது தெரிகிறது. அந்த ஜக்காத் இந்த புஸ்தகத்தில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறோங்க, இது தவறுன்னு அவர் சொல்ல வர்றாரு. இதுல எழுதின அந்த விஷயங்கள் வந்து தவறுன்னு அவர் சொல்ல வர்றாரு. இதுல உள்ள தவறுன்னு சொல்றாங்க எப்படி சொல்லணுங்க பாருங்கள். நம்பர் ஒன், இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறார்கள்,
அது தவறு. இந்த காரணத்தினால் தவறு. நம்பர் டூ இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறார்கள், அது இந்த காரணத்தினால் தவறு. நம்பர் த்ரீ இந்த காரணம் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப தானே சொல்லணும், இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை போட்டிருக்கிறோம், புஸ்தகத்தினுடைய பக்கம் 88 பக்கம், 88 பக்கத்தில் சொன்ன ஹதீஸுகள் பாயிண்ட்கள் அவ்வளவையும் வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்றார். இந்த இவ்வளவு விஷயத்துக்கு இதுல வந்து அதுல ஒரே ஒரு பேஜில் வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் என்ன செய்யறாரு, பதில் சொல்றார். கேட்டா டைம் இல்லைங்கிறார், எனக்கு 10 நிமிடம் தான் இப்ப இருக்குறேன்னு. 10 நிமிஷம் தான் அவர் கொடுத்த மாதிரி, கொடுத்த நேரத்தை எல்லாம் மாயிசுரலில்லாவுடைய அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு வேற எங்கெங்கயோ போயிட்டு வந்து கடைசி என்ன பண்றாரு, சஹாபாக்களை சொல்றேன் அதை சொல்றேன்னு இல்ல, அதெல்லாம் அவதூறுகளை சொல்லி அதுக்கு பயன்படுத்தி கொண்டு இது இதைத்தானே விமர்சிக்க போறீங்க. இதை விமர்சிக்கிறதுக்கு நீங்க வந்த இதை ஒழுங்கா விமர்சிங்க, நாங்க கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லல. அட நீங்க விமர்சிக்க வர்றீங்களா இல்லையா, இதைத்தானே விமர்சிக்க போறீங்க. இதுல என்னென்ன சொல்லியிருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா. இதுல உள்ள அவ்வளவுக்கு பதில் சொல்லாம அவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா, ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றார். அது என்ன பதில்னு கேட்டா, அதாவது ஒரு ஹதீஸை நம்ம போட்டிருக்கிறோம், என்ன ஹதீஸ் போட்டிருக்கோம்னு கேட்டா அபுதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய 16 பக்கத்தில் உள்ள ஹதீஸ். இதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த மொத்த கூட்டத்தில் இந்த 16 பக்கத்தில் நம்ம போட்டிருக்கிற இந்த ஒரே ஒரு ஹதீஸுக்கு மட்டும்தான் நினைஞ்சிருக்கிறார் அவரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, என்ன ஹதீஸ் முதல்ல பாத்துக்கிறங்க, தமிழ்ல படிக்கிறேன், அரபி மூலம் போட்டிருக்கிறோம். தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாவின் பாதையில் யார் செலவிடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பீராக. 9:34 என்ற வசனம் அருளப்பட்டவுடன் அது முஸ்லிம்களுக்கு பெரிய பாரமாக தெரிந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் சிரமத்தை நான் நீக்குகிறேன் என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த வசனம் உங்கள் தோழர்களுக்கு பெரிய பாரமாக தெரிகிறது என்று கேட்டார். யாரு, உமர் ரலியல்லாஹு. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் செல்வத்தில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகவே தவிர வேறு எதற்கும் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார்கள். இந்த ஹதீஸ்ல இதை வெளியிட்டிருக்கிறோம். இதை வந்து ஒரு துணை ஆதாரமா தான் நம்ம சம்பந்த மெயின் ஆதாரமா சொல்லவில்லை, துணை ஆதாரமா சொல்றோம். இதுல என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, செல்வத்துல மிஞ்சியது இருக்குல்ல அதை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கிருக்கிறான். மிஞ்சினது தூய்மையாயிரும், 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, 97,000-97,500 ரூபாய் மிச்சமா இருக்கும், இது தூய்மையாயிரும். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதனால கொடுத்துட்டு மறையாம அடுத்த வருஷம் கொடுக்குறேன் என்பதற்கு ஒரு சைடு சப்போர்ட்டாக ஒரு ஹதீஸை வெளியிட்டிருக்கிறோம். இது அவர் என்ன சொல்றாரு கேட்டா, இது சரியில்லை, இந்த ஹதீஸ் என்ன இல்ல, சரியான ஹதீஸ் இல்ல, இது ஆதாரமா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று கேட்டால், அதையும் படிச்சிடறேன், ஏன் அரபியில படிச்சா உங்களுக்கு விளங்கும். ஹத்தசனா உஸ்மான் பின் அபி ஷைபா, ஹத்தசனா யஹயா பின் யாலா அல் முஹாரிபி, ஹத்தசனா அபி, ஹத்தசனா கைலான், அன் ஜாஃபர் இப்னு இயாஸ், அன் முஜாஹிதீன், அன் இப்னு அப்பாஸ் அப்படின்னு வருது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொன்னதாக முஜாஹிது என்பவர் இதை அறிவிக்கிறார். என்னோட அன் முஜாஹிதீன் அன் இப்னு அப்பாஸ் வருதா, இது இப்னு அப்பாஸ் இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் இதை சொன்னதாக சொல்லக்கூடிய ரெண்டாவது ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டா முஜாஹிது. முஜாஹித் இப்படி சொன்னதாக சொல்லக்கூடிய மூணாவது ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டா ஜாஃபர் பின் இயாஸ். ஜாஃபர் பின் இயாஸ் என்பவர் இதை சொன்னதாக சொல்லக்கூடிய நாலாவது ரிப்போர்ட்டர் வந்து கைலான். கைலான் இப்படி சொன்னதாக சொல்லக்கூடிய அஞ்சாவது ரிப்போர்ட்டர் வந்து யாலா. அவர் தேர்ந்து அறிவிக்கிற ஆறாவது ரிப்போர்ட்டர் வந்து யஹ்யா, அவருடைய மகன். அதுக்கு அவருடைய தேர்ந்து வரக்கூடிய அறிவிப்பாளர் வந்து யாருன்னு கேட்டா உஸ்மான் பின் அபி ஷைபா. அவர் அபுதாவுதே உஸ்தாத், அபுதாவுது அவர் சொல்றார் இந்த நூல்ல உள்ள ரிப்போர்ட்டருங்க. இதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பார்த்தீர்களா, இதை சரியான ஹதீஸ் என்று திமுரோடு எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு திமுர் வேண்டும், எவ்வளவு ஆணவம் வேண்டும், இதை வந்து சரியானது என்று எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதுறாங்களா, அதாவது இதுல முஜாஹித் இருக்கிறாரே அவர் இப்னு அப்பாஸ் இடத்திலே ஒன்றையும் கேட்டது கிடையாது. அதாவது முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸ்ங்கிறவர்கிட்ட எதையும் கேட்டது கிடையாது என்று இவர்கள் எந்த நூலை எடுத்து காட்டுகிறார்களோ
அந்த நூலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகதீபு தகதீபுங்கிற நூல்ல என்ன எழுதியிருக்கிறான், இப்படி எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு, முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாசிடம் எதையும் செவியுற்றது இல்லை, சந்திப்பில்லைன்னு அர்த்தம். செவியுறலன்னா யாரை இடையில விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்னு அப்பாஸ் சொன்னதாக முஜாஹித் அறிவித்தால் முஜாஹித் யாரை பார்த்திருக்கணும், இப்னு அப்பாஸ் பார்த்திருக்கணும். நான் சொன்னதாக நீங்கள் அறிவித்தால் நீங்கள் நான் சொல்லும் போது கேட்டிருக்க வேண்டும். அப்ப என்னிடத்தில் கேட்காத ஆளா இருந்தால் நான் சொன்னதை அறிவிக்க இயலுமா, அப்படி அறிவிக்க இயலாது. அப்ப இவர் என்ன பண்றாரு கேட்டா, தகதீபு தகதீபிலே இருந்தவர்கள் ஆதாரத்தை காட்டுகிறார்கள். அந்த நூலிலே சுபா என்பவர், சுபா என்று அறிஞர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இப்னு அப்பாஸிடம் முஜாஹித் எதையும் கேட்டது இல்லை அப்படின்னு யார் சொல்றா, சுபா சொல்றாங்களாம். அதை மட்டும் இருட்டடிப்பு செய்துவிட்டு அது நல்லவர்கள் சொன்னாங்கல்ல இந்த ஹதீஸை பத்தி, அதை மட்டும் போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கீங்க. அவருடைய பயானை கேட்டா உங்களுக்கு தெரியும். சைபுத்தின் ரசாஜுடைய அந்த உரையை நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் இந்த 16 நாம் வெளியிட்டிருக்கிற இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் சொன்னதாக முஜாஹித் அறிவிக்கிறார் என்று வருகிறது. இப்னு அப்பாஸ் வந்து முஜாஹித பார்த்தது இல்லை அப்படிங்கும் போது அவர் சேர்ந்து இவர் எப்படி அறிவிப்பார், இதை நான் சொல்லவில்லை, அவர்கள் எந்த நூலை காட்டுகிறார்களோ அதுல சோபா என்பவர் சொல்கிறார், அந்த சோபா சொன்னதை இருட்டடிப்பு செய்துவிட்டு இதை சரியான ஹதீஸ் என்று மற்றவங்க சொன்னாங்களே அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறார்கள். எதை போடல, ஒரு காரணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு சோபாங்கிற மற்றவங்க கவனிக்காம விட்டாங்களாம். முஜாஹிதும் இப்னு அப்பாஸும் சந்திக்கலைங்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியவில்லை, தெரிஞ்சவர் சொல்லுகிறார், சோபா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, முஜாஹித் இப்னு அப்பாஸ் பார்த்ததே இல்லை, அதனால இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தொடர்பு அறுந்து போயிருக்கிறது, இவருக்கும் அவருக்கும் இடையில் சந்திப்பு கிடையாது, அப்ப இவருக்கு வந்து வேற ஒரு ஆள் தான் இதை சொல்லியிருக்க வேண்டும், அவர் யாருன்னு நமக்கு தெரியல, அதனால இது பலவீனமான ஹதீஸ் என்று இதைத்தான் விழா வாரியாக என்ன செய்யறாரு, அவர் விளக்குறாருங்க. இப்ப இந்த கித்தாபுல தகதீபு தகதீபு அவர் காட்டுறாருல, அந்த கித்தாபுல தானே நாங்க வந்து இந்த ஹதீஸ் சரியானது என்பதற்கு ஆதாரத்தை காட்டுறோம். அப்படி காட்டும் போது சோபா சொன்ன இந்த சொல் எங்க கண்ணில் பட்டிருக்காதா, நாங்க பார்த்திருக்க மாட்டோமா, பார்த்தோம். சோபா இப்படி சொன்னாருங்கிறது நெசம், சோபா சொன்னவன நாங்க ஏத்துக்க மாட்டோம். சோபா சொன்னது சரியா என்பதை இவருக்கு கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல, நாங்களே இதை பார்த்து எல்லாருமா கூடி அந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறோமே அந்த மசோராவில் வைத்தோம். அப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு கோளாறு இருக்குன்னு சோபா சொல்றாரு. என்ன சொல்றாரு, முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸை சந்தித்தது இல்லை என்று சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதுல ஒரு போக்கு இருக்குத, இந்த கோளாறு இருந்தா நம்ம ஏத்துக்கிற முடியாது என்று அது ஆய்வுக்கு படுத்துறோம். ஒரு நாள் இதுக்கு ஆய்வு செய்கிறோம், என்ன மேட்டர், இது சரிதா, இந்த ரீசன் சரியா இல்லையா, சோபா சொன்னது சரியா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதல உங்களுக்கு புஸ்தகத்துல. ஆனால் மேலோட்டமா எதையும் எழுதி விடவில்லை, சிலது கேட்டால் நாளைக்கு இதெல்லாம் கொஸ்டின் வந்தால் கேட்ட நேரத்தில் பதில் சொல்ற அளவுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு தான் எழுதியிருக்கிறோம். இதுல எழுதுனால என்ன கேள்வி வந்தாலும் அந்த கேள்விக்கு ஆல்ரெடி பதில வச்சிருக்கிறோம். புஸ்தகம் இப்படி போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எதிர்கேள்வி கேட்கிற விஷயங்களை தவிர்த்து விட்டு ஒரு ஓரலாக ஒரு மூடலாக ஒரு அளவுக்கு தேவையான விஷயங்களை தந்திருக்கிறோம். இப்ப எடுங்க, முஜாஹித் என்பவர் இப்னு அப்பாஸை சந்தித்தாரா இல்லையா, இதை ஒரு ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சந்தித்தார்னு சொல்லிட்டோம் வைங்க, நிரூபிச்சிட்டோம் வைங்க, அப்ப இவர் வந்து டோட்டல் இவர் டாபிக் முடிஞ்சு போச்சு, இது ஒண்ணுதான் பேசுறாரு. இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துதான் இந்த புஸ்தகத்தில் நம்ம எழுந்து தப்புங்கிறாரு. ஒண்ணு தப்பா போனால் மற்றவாதம்லாம் நிக்குது, மற்றதுக்கு பதில் சொல்லல, ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். இப்ப ஒரு ஆளு இன்னொரு ஆளை சந்திச்ச விஷயத்தை எப்படி நிரூபிக்கிறது என்று கேட்டால், சம்பந்தப்பட்டவர் ஃபர்ஸ்ட் ஆதாரம் இதாங்க. சம்பந்தப்பட்டவர் நம்பிக்கையான ஒரு ஆள், நான் ஒரு நம்பிக்கையான ஆள், நீங்க ஒரு நம்பிக்கையான ஆள் வைங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க எந்த பொய் சொல்ல மாட்டீங்க, நம்பிக்கையான ஆள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு, நீங்க உங்க வாயினால சொல்றீங்க, நான் வந்து ஜெயிலாபதி பேசும்போது நான் கேட்டேன் சொல்றீங்க, நீங்க நம்பிக்கையான ஆள், நீங்க சொன்ன அந்த சொல்ல என்ன விளங்குது, நீங்க என்னை சந்திச்சீங்க விளங்குதா இல்லையா, விளங்குது. இப்ப சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளர் நம்பகமான ஒருத்தர் நான் கேட்டேன் சொல்லிவிட்டாரே, ஆனால் மற்ற எவர் சந்திக்கிறேன்னு சொன்னாலும் அதை தூக்கி கோடையில போட்டுருவோம். இதுதான் ஹதீசுடைய உசூல். ஹதீஸ் ரூல் இல்ல, உங்க அறிவு ஏத்துக்கிற விஷயம் தானே, உங்க அறிவே என்ன செய்யுதுன்னா இவர் சொல்றார் நான் பார்த்தேன், இவர் சொல்றாரு நீங்க அங்க உட்காந்து சொல்றீங்க இவர் பார்க்கல அப்படிங்கிறீ. அப்ப இவர் நல்ல ஆளாவும் இருக்கிறார், இவர் நல்ல ஆளாவும் இருக்கிறாரு, ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இப்படி வைங்களா, ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குங்க, கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது நான் கொலை செஞ்சிட்டேன்னு கோர்ட்ல நிப்பாட்டப்பட்டிருக்கேன், இவர் எந்திரிக்கிறார், எந்திரிச்சு என்ன செய்யறாரு, என் கண்ணால இவர் கொலை செஞ்சதை பார்த்தேங்கிறாரு.
இவர் இருந்து சொல்றாரு இல்ல இல்ல அவர் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் பார்த்தேன்னு சொன்னதுக்கு அவர் சாட்சி சொல்றாரு, நீ என்ன செய்யக்கூடாது, நீ பார்க்கலன்னு சொல்லலாம், நான் பார்க்கலன்னு சொல்லலாமே தவிர இவர் பார்க்கலன்னு சொல்வதா இருந்தால் அது ஏத்துக்க முடியாது. எவன் பார்த்ததா சொல்றான் அதைத்தான் ஏத்துக்கிறாங்களே தவிர இன்னொரு ஆள் போய் சாட்சி சொல்ல முடியாது. இப்ப முஜாஹித் இருக்காங்க பாருங்களேன், இந்த முஜாஹித் வந்து அவர் ரொம்ப நம்பிக்கையானவர். எவ்வளவு நம்பிக்கையானவர் என்று சொன்னால் சோபாவை விட 100 மடங்கு நம்பிக்கையானவர். எந்த சோபா வந்து முஜாஹித விமர்சிக்கிறாரோ அதை விட யாரு 100 மடங்குன்னு அறிவுல, ஆற்றல்ல, திறமையில, வியாக்கியானங்கள் சொல்வதில் புகாரி இமாம் உள்பட அவர்களே என்ன செய்வாங்க, அவருடைய தப்சீர்ல புகாரி எடுத்து பாத்தீங்கன்னா கால முஜாஹிது 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 போட்டுப்பார். முஜாஹிது சொன்ன அந்த வியாக்கியானம் அவ்வளவு அற்புதமானது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல நம்பிக்கையாளர், நல்ல முறையில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கை குழப்பங்கள் நிலவன காலத்தில் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணவர். ஹஜ்ஜாஜி யூசுஃபுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர் அந்த சுக்குர்ல விழுந்தார, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்ப முஜாஹித் என்பவர் வந்து அவர் தன் வாயால் சொல்கிறார். எங்க சொல்றாரு, அதாவது புகாரியில இருக்கிறது 3355வது ஹதீஸ். இந்த மாதிரி தக்பீர் சொன்ன உலமாக்கள்லாம் நல்லா கேட்டுக்கிறேன், இவர் சொன்ன உடனே ஹோ தக்பீர், என்ன இவங்க உலமா, என்ன இவங்க படிச்சாங்க, அதாவது ஒருத்தன் சொன்ன தலை ஆற்றுறதுக்கு பேர் தான் உலமாவா, இந்த ஆள் சொல்றாரு நெசமா சொல்றாரு விட்டு அடிக்கிறாரா, நெசமா சொல்றவரா இருந்தா நேருக்கு நேர் வந்து சொல்லிருப்பாரு, நம்ம கூப்பிடறோம்ல அந்த மேடையில சொன்ன அதே பேச்ச வேற ஒண்ணு வேணாம், எங்க முன்னாடி நீ பேச தயாரா, நீ எதையெல்லாம் போய் வெளி மேடையில பேசிட்டு வர்றியோ அதை முன்னாடி பேசியோ ஒவ்வொன்றுக்கு பிடிச்சி நீ நிரூபிச்சு காட்டிடுவோம். அவர் ஒத்துறையா கேட்க மாட்டாங்க, மேடைங்கிற ஒரு சேஃப்டி பாதுகாப்பு இருக்குங்கிற வகையில அவர் அவுத்து விடுறாரு. இருக்கிற உலமாக்கள் ஒரு சினிமா ரசிகர்களுடைய தரத்துக்கு ரேஞ்சுக்கு தரத்து கேட்டு ரேஞ்சுக்கு இறங்கி ஒரே தக்பீருங்க, யாரு உலமா உள்ள உலமா நாரா தக்பீர், நான் நாரா தக்பீர் கேட்கிறேன். சஹீஹ் புகாரியில 3355வது ஹதீஸ்ல இருக்கிறது, அன் முஜாஹிதின் அன்னஹு சமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஜாஹித் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முன்னாடி உள்ள அறிவிப்பு நான் விட்டுறேன், அது தேவையில்லை, இது மட்டும் தான் வேணும். முஜாஹித் அறிவிக்கிறார்கள், என்ன அறிவிக்கிறார்கள், அன்னஹு சமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் சமிய இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று முஜாஹித் இதை சொல்கிறார். இதை சொல்றாரு, தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், அவனுடைய நெத்திக்கு இடையில காஃபிர் எழுதப்பட்டிருக்கும், அவன் உங்களுக்கு இறைவன் இல்லை அப்படிங்கிற ஹதீஸை முஜாஹித் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு, இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்லும் பொழுது நான் கேட்டேன். நான் கேட்டேன் முஜாஹித் சொல்வதை நாங்க ஏத்துக்கிறோமா? முஜாஹித் கேட்கல சோபா, இந்த தகவல் அவர் கவனிக்கல, அவர் பொய் சொல்லல, சோபா வந்து இந்த பாயிண்டை கவனிக்கவில்லை, அதனால இதை நாங்க பார்த்துட்டு தேடுறோம். முஜாஹித் இப்னு அப்பாஸ் பார்த்திருக்காரா, கேட்டிருக்காரா, இவ்வளவு கிதாபுகளை பிரட்டி எடுத்து அன்னைக்கே இது புதுசா தயாரிச்சது இல்ல, சைபுதீன் ரசாதிக்கு தெரிவிச்சது இல்லை, இந்த கேள்வி நாங்களே கேட்டுக்கொண்டது, எங்களை சேர்ந்த அறிஞர்கள் குழு ஜகாத்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது நாங்களே எழுப்பி நாங்களே பதிலை தேடி நாங்களே சூபா தவறாக சொல்லிவிட்டார். முஜாஹித் இப்னு அப்பாஸை சந்தித்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், நீங்க புகாரை நீங்க எடுத்து பார்க்கலாம், 3355 தஜ்ஜாலை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் அப்ப கேட்டார்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சோபா இந்த விஷயத்தில் முஜாஹித் இவரை கேட்டார்கிற இந்த ஹதீஸ் அவர் கவனிக்காமல் விட்டிருக்கிறார். இது மாதிரியான தவறுகள் எல்லா அறிஞர்களுக்கும் ஏற்படும், எனக்கு ஏற்படும், உங்களுக்கு ஏற்படும், யாருக்கு வேண்டாலும் ஏற்படும். புனித கதை ஒண்ணு. ரெண்டாவது வந்து புகாரியில 4498வது ஹதீஸ். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சமயத்து முஜாஹிதன், முஜாஹிது சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கால முஜாஹிது சொல்கிறார், சமயத்து இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அது ஒரு ஹதீஸ் சொல்றார். இப்னு அப்பாஸ் சொல்லி என்ன செய்யறாரு, அதாவது முந்தைய சமுதாயம் என்ன ஹதீஸ் என்று கேட்டால், முந்தைய சமுதாயத்தில் வந்து கிசாஸ் அதாவது நஷ்ட ஈடு கொடுக்கறதுங்கிறது கிடையாது, பழிக்கு பழி வாங்குறதா இருந்துச்சு, நம்ம சமுதாயத்தில் தான் மன்னிச்சு விட்டாண்ட நஷ்ட ஈடு அந்த கருத்தப்பட ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னங்கிறது பாயிண்ட் இல்லை. இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ரெண்டு வேற வேற செய்தி வேற, அது சொல்ல வர அந்த செய்தி வேற இந்த செய்தி வேற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள், அந்த செய்தியை யார் அறிவிக்கிறார், முஜாஹித் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு, சமயத்து முஜாஹிதன், முஜாஹித் சொல்றதை என் காதால கேட்டேன்,
நான் பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி சோபாவை விட நூறு மடங்கு, நூறு மடங்குங்கிறது உலக கணக்கு அல்லாட்ட உள்ள கணக்கு இல்ல. நீ என்ன ஜட்ஜி மார்க் போடுறேன் கூடாது. உலகத்தினுடைய ஒரு மனிதனுடைய சேவைகள், அவருடைய நூல்கள், அவர் பண்ண தியாகங்கள், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை வைத்து ஒரு மதிப்பு போடுவோம்ல, அந்த மதிப்பு, அந்த மதிப்புப்படி பல மடங்கு உயர்ந்து நிற்கக்கூடிய முஜாஹித் அவர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்டேன். இப்ப வந்து யார் பொய்யிருப்ப? நீ இதெல்லாம் ஆய்வாளரா அதுதான் கேட்கறிய? இது என்ன, இதுக்கு பதில் சொல்லிப்ப? இதுக்கு அந்த நாரே தக்பீர் போட்ட உலமாவெல்லாம் பதில் சொல்லு. அப்படி இன்னொன்னு சொல்றேன், இந்த ரெண்டு ஹதீஸும் லைஃபா இல்லையா புகாரில? சொல்லுப்பா, வேற போட்டு சொல்லணும். புகாரில வந்து இந்த ரெண்டு லைஃபான ஹதீஸிய ஓ வாதப்படி தஜ்ஜால பத்தி வரக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்கல்ல, இது லைஃபான ஹதீஸ். ஏன் இப்னு அப்பாஸ் இந்த முஜாஹித் அறிவிக்கதான் வருது அப்படின்னு சொல்லு. அப்ப இது லைஃப்னு மட்டும் சொன்னா பத்தாது, முஜாஹித் போய் சொன்னார்னு சொல்லணும். நான் கேட்டதை அவர் சொல்றாருல, இவர் கேட்கலங்கிறாருல, போய் தானப்ப இதை அதை ஏத்துக்கிட்டு நீ விட்டு சொன்ன சோபா வந்து பொய் சொன்னார்னு வராதுங்க. நான் செஞ்சதை நானே சொல்லும் போது நிச்சயமா பொய்யாதான் இருக்க முடியும். இதை வந்து நான் கிழிச்சு விட்டு நான் கிழிக்கலன்னா நான் பொய்னு அர்த்தம்ங்க. வேற ஒருத்தன் என்னை பத்தி சொல்றதா இருந்தால் தகவல் கிடைச்சாடி அவருடைய கேரக்டர் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேணா சொல்லியிருக்கலாம். சோபா வந்து முஜாஹிது இப்னு அப்பாஸத்தை கேட்கலன்னு சொன்னார, அது அவர் பொய் சொன்னது இல்லை, தகவல் கிடைக்கல, அவருடைய கண்ணியத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓ சொல்லுபடி சோபா சொன்னதை ஏத்துக்கிறோம், என்ன ஏத்துக்கிறோம், இப்னு அப்பாஸ்கிட்ட யார் கேட்கல, முஜாஹித் கேட்கல என்று சொன்னால், கேட்டேன் என்று முஜாஹித் பொய் சொல்லிவிட்டார், பொய் சொல்லிட்டார்னு சொன்னா ஒரு பொய்யருடைய அறிவிப்பை ஏத்துக்கலாமா? புகாரியில முஜாஹித் அறிவிக்கக்கூடிய 400 மேற்பட்ட ஹதீஸ் தள்ளிடுவோமா? முஜாஹித் பொய்யில சொல்லியிருக்காரு, இப்னு அப்பாஸ் பார்க்காம இருந்து அவர் சொன்னதை கேட்காம இருந்து நான் கேட்டேன் அவதூறாக இட்டு கட்டி ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி சொன்னார் என்று சொன்னால் அப்ப நீ என்ன பண்ணு, முஜாஹித் வரக்கூடிய அம்புட்டு ஹதீஸையும் ரிஜெக்ட் பண்ணு. குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டையாவது சொல்லி பார்ப்போம். இந்த ரெண்டையாவது 3355 ஹதீஸ், 4498 ஹதீஸ், இது மாதிரி நிறைய முன்தக்காவில் 1வது வால்யூம் 395 பக்கத்தில், அதே மாதிரி முசன்னப் அப்துர் ரசாக்ல 1வது வால்யூம் 134 பக்கம் வரிசையாக அடுக்கிட்டே போகலாம். அதாவது முஜாஹித் என்ன வார்த்தை இதுல என்ன வரும், முஜாஹித் சொல்வார் நான் இப்னு அப்பாஸிடம் நான் கேட்டேன், இப்படி அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்றல்ல ரெண்டல்ல, நானே ஒரு 10 எடுத்து வைத்திருக்கிறேன். இதுக்குன்னு தேடி எடுத்தால் இதுக்குன்னு மெனக்கட்டு எடுக்கல, இதுவே ஒரு டாபிக்கா எடுத்துக்கொண்டால் இன்னும் கிடைச்சாலும் கிடைக்கும். அப்ப முஜாஹித் முஜாஹித் சொல்றாரு, நான் இப்னு அப்பாஸ் கேட்டவன், நான் பார்த்தவன், அவரை சந்திச்சவன், அவருடைய பாடத்தை நான் காதால் கேட்டவன் உண்மையாளர் உட்கார்ந்துட்டு கேட்கல சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்ப இதான் உங்களுடைய ஆய்வா? இதான் பதிலா? இதுதான் சவால்? அறைகோல் இதுக்கு அறைகோளுடைய லட்சணம் இதானா? அப்ப இவங்களுடைய தராதரம் வழங்கி போச்சாப்ப. ஜக்காத்து சம்பந்தமா டாபிக் ஓவர். ஜக்காத்து சம்பந்தமா இவ்வளவு பெரிய புஸ்தகம் போட்டிருக்கோம், ஒன்னு எடுத்துட்டு பேசு, பாயிண்ட் பாயிண்டா பதில் சொல்லு. இந்த ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டு பலவீனமான ஹதீஸ்ன்றீங்க, அது பலவீனம் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. இதே ஒரு தலைப்பா எடுத்துட்டு முஜாஹித் இப்னு அப்பாஸ் சந்திச்சாரா கேட்டாளாங்கிற தலைப்பா எடுத்துட்டு பேசுவோமா? எந்த தலைப்பு கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள். பொதுமக்கள் மத்தியில போய்கிட்டு அறைகோல் விடுவார்களே தவிர அந்த பாயிண்ட்ல பிடிக்கக்கூடியவர்கள் மத்தியில வந்து வாயை கூட திறக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. இந்த மேட்டரை விட்டுருங்க, இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன மேட்ரு? ஜக்காத்து அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் கேசட் போட்டு பாத்துக்கலாம். இந்த புஸ்தகத்தை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி அவருடைய மொத்த உரையில இந்த ஒரு விஷயத்திற்குத்தான் அவர் இணைஞ்சிருக்காரு, பதில் சொல்லி இருக்கிறார். மீதி விஷயங்கள் எதுக்குமே அவர் பதில் சொல்லவில்லை. சொன்ன பதில பொறுத்த வரைக்கும் தப்பா இருக்குதா? ஓவர். அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன வர்றாரு? இப்ப வந்து ஆடை, ஆண்கள் குறைந்த அளவு எவ்வளவு ஆடை அணிந்து தொழலாம் என்பது சம்பந்தமாக பல ஹதீஸ்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம். அந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு சில ஹதீஸுக்கு என்ன செய்யறாரு, வியாக்கியானம் கொடுக்கிறாரு. சில ஹதீஸுக்கு பெரிய ஆய்வாளர் மாதிரி பயங்கரமான தத்துவங்களை எல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு பதில்களை அதை கொஞ்சம் விழாவாரியா கொஞ்சம் கூடுதலாகவே சொல்கிறார். ஜக்காத்துக்கு ஒண்ணு தான் சொல்லியிருக்கிறாரு, அதுல கூடுதலாகவே சொல்கிறார். அவர் என்னவெல்லாம் கூடுதலா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா ஒன்னு எடுத்துக்கிறோம். இப்ப சஹாபாக்கள் காலத்துல, உமர் அலிலாவுடைய காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க என்னென்ன ஆடை எல்லாம் போட்டு தொழுதாங்க அப்படிங்கிறது புகார்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்னென்ன ஆடை வருதுன்னு கேட்டா துப்பானின் கமீசின், துப்பான் போட்டிருந்தார்கள், கமீஸ் போட்டிருந்தார்கள். அரபியில் இருக்கு, வாசகம் அரபியில் இருக்குது. என்ன வாசகம் இருக்குது? சஹாபாக்கள் வந்து தொழும்போது என்ன போட்டிருந்தாங்க? துப்பான்டா கீழே போடுறாட, கமீஸ்னா மேல போடுறாட, கமீஸ்டா சட்டை, துப்பான்டா டவுசர், ரெண்டு போட்டிருந்தோம்.
வணங்களா டவுசர் அணிந்து தொழுதார்கள் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். கமிஷனா சட்டை அணிந்து தொழுதார்கள் போட்டோம். இவர் என்ன பண்றாரு, அதை எடுத்துக்கிறாரு கையில. பார்த்தீர்களா எவ்வளவுக்கு இவர்களுக்கு திமுறு, பார்த்தீர்களா எவ்வளவு தெனாவட்டு, பார்த்தீர்களா அந்த வார்த்தை என்ன, இதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இந்த வார்த்தைகள் இருக்காது. அவன் இது மாதிரியான ஒரு தோரணையில அவருக்கு என்ன வார்த்தைகள் சொல்ல தெரியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அது அனர்த்தமா, அது அர்த்தமா அனர்த்தமா, இப்படி செய்வதை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு பாருங்கள். அங்கே கமீஸ் என்ற அரபி வார்த்தை வருகிறது. என்ன வருதான், கமீஸ் என்ற அரபி வார்த்தை வருகிறது. கமீஸுக்கு சட்டை என்று அர்த்தம் செய்திருக்கிறார்கள், அர்த்தம் தப்பு. கமீஸ் என்றால் என்ன தெரியுமா, என்னது சவுதியில் போடுவாங்க சொல்ற தோப்பு, தோப்பு அவர் சொன்ன தோப்பு, சவுதி அரபியெல்லாம் போடுவாங்க தோப்பு. தோப்புனா என்ன, மொத்தமா இங்க இருந்து தோல்ல இருந்து ஆரம்பிச்சு கரண்ட கால் வரைக்கும் நிக்குமே, அதுதான் கமிஷன். அதோட உள்ளுக்க செஞ்சுட்டாங்க, ஜட்ஜி போட்டிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சட்டை என்று போட்டு நம்மளை குழப்பி சட்டை அர்த்தம் செஞ்சு விட்டாங்க. சட்டை அர்த்தம் என்ன, ஓ இந்த மாதிரி சட்டை நினைச்சுக்கிறோம், நம்ம இந்த மாதிரி சட்டையை போட்டுட்டு அப்புறமே துப்பான போட்டு தொழுதாங்கன்னு சொல்லி சட்டை அர்த்தம் செஞ்சால் இது வந்து நீ வந்து சகாபாக்களை கேள்வி பண்றியா அப்படியா இப்படியான்னு பயங்கரமான ஒரு பாயிண்ட் என்ன செய்யறாரு, எடுத்து வைக்கிறார். இதுக்கு இந்த கமீஸுக்கு என்ன அர்த்தம் செய்யறது, அதுக்குரிய டீட்டெயில் நான் ரெண்டாவது சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேங்க, இது இது என்னது, சைஹுல் புகாரி. இதுல இருந்து நம்ம எடுத்து போட்டுருக்கோம் இந்த சைஹுல் புகாரி தமிழாக்கம். இந்த தமிழாக்கத்துல மேட்டர் இல்ல, தமிழாக்கத்துல என்ன மேட்டர் கேட்டா, இந்த தமிழாக்கத்துல கே.ஏ. நிஜாமுத்தீன் இது வந்து சரி, இது சரி கண்டவர் யாரு, இந்த தமிழாக்கம் கரெக்டா செஞ்சிருக்குது. இந்த தமிழாக்கம் சைபுதீனுக்கு நிஜாமுதீன் பதில் சொல்றாரு பாருங்க. சைபுதீன் ரசாதிக்கு நம்ம பதில் சொல்லாம எந்த நிஜாமுதீன் மகளிர் நிஜாமுதீன் மண்பை இதுக்கு ஏற்பாடு செஞ்சாரோ கூட்டத்தை, அந்த நிஜாமுதீன் மண்பை வந்து இந்த புஸ்தகத்துக்கு நினைஞ்சிருக்காரு. சரியான வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு ஒண்ணு. இதுவும் சைபுதீன் ரசாதியால் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹசன் அசுகரி அப்படின்னு ஒருத்தர் கொடுக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டா பி ஏ ஹானஸ், அரபிக்ல பி ஏ ஹானஸ் படித்தவர் சிலோன்காரர். அது மாத்திரம் இல்ல, கைரோவுல ஈஜிப்ட்ல, கைரோவுல ஈஜிப்ட்ல அந்த ஜாமியுல் அசுகர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, கைரோ பல்கலைக்கழகம், அதுதான் அரபு மொழிக்கு வந்து அத்தாரிட்டியான ஒரு பல்கலைக்கழகம். அது சிலோன் தாய்மொழி தமிழா கொண்டவர். அங்க பேராசிரியர் இருக்காரு யாரு, இவரு. இதெல்லாம் சரிபார்த்தவர். அதை சரிபார்த்தவர் யார் போட்டிருக்கு, எஸ்சிஎல்எம் ஹசன் அசுகரின்னு போட்டு, பி ஏ ஹானஸ் அரபிக் சிலோன் போட்டு, அப்புறமேலே சில எல்லாம் போட்டு அல் அசுகர் யூனிவர்சிட்டி கைரோன் போட்டுக்கிறாங்க. பாயிண்ட் விளங்குதா, இவர் சரி கண்டிருக்கிறாரு. இவரெல்லாம் நாங்கள் ஏத்துக்கலன்னு கூட சொல்லிடுவாங்க. அப்துல் சமத் சாஹிப் அவர் மொழியறிவு இல்லாதவருன்றுவாங்க, அவரை விட்டுருவோம். லத்தீஃப் போட்டிருக்காரு, அவரை விட்டுருவோம். அதுக்கப்புறம் யார் வர்றாருன்னா முக்கியமா வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத். வேலூர் பாக்கியா சாலிஹாத்துடைய ஒரு பேராசிரியர் இருப்பாரு, இது அகமது பாக்கவி. அகமது பாக்கவின்னு ஒரு ஆள் முகவரை கொடுத்திருக்காருங்க, பொது மேலாளர் அல் மருவானி எஸ்டேட் சவுதி அரேபியா. அவர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த வரலாறுகள் எழுதியிருக்காருன்னு வைங்களேன், பிஎஸ்பி ஜெயினுல் ஆபிதீன். பி ஜெயினுல் ஆபிதீன் வேற, இவர் பிஎஸ்பி, இவர் வேற. இவர் யாருன்னு கேட்டா வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் இருக்குல்ல, அந்த பாக்கியாத்து சாலிஹாத்துல பல வருடங்கள் முதல்வராக பணியாற்றியவர். சரியா, அவர் வந்து வேலூர்ல இருந்து தான் கொடுத்திருக்கிறார். இதை கொடுக்கும் போது அங்க முதல்வராகவும் இருந்திருக்கிறார். அப்ப பிஎஸ்பி அதாவது வேலூர் பாக்கியாத்து அரபிக் கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர் இது சரி என்றிருக்கிறார். நிஜாமுதீன் மண்பை சரி கண்டிருக்கிறார். அதே மாதிரி ஹசன் ஒரு ஆள் சரி கண்டிருக்கிறார். அதுல வந்து அந்த ஹதீஸுக்கு வந்து சட்டைந்து அர்த்தம் செஞ்சு விட்டார்கள். சட்டைந்து அர்த்தம் செய்யக்கூடாது, தோல் முதல் பாதம் வரை மறைக்கக்கூடிய அங்கி என்று மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனர்த்தம், இது அர்த்தமா அனர்த்தமானு கேட்கிறார்ல. அந்த ஹதீஸ் வந்து 366வது ஹதீஸுங்க. புகாரியில நம்ம ஏகத்துவத்தில் அந்த ஹதீஸ் வெளியிட்டு இருக்கிறோம். 365வது ஹதீஸ் புகாரியில, அதை தமிழை நான் அப்படி படிக்கிறேன். 365 தலைப்பு படிச்சுக்கிறோம். பாடம் 9, சட்டை, முழுக்கால் சட்டை, அரைக்கால் சட்டை, மேலங்கி போன்றவற்றை அணிந்து தொழுவது பாடம், புகாரியுடைய பாடம். 365 நம்பர். அபூஹுரைரா அலி கூறியதாவது, ஒரு மனிதர் நபிசல் அவர்களிடம் அவர்களிடம்
ஒரே ஆடையை அணிந்து தொழுவது பற்றி வினவினார். அப்போது உங்களில் எல்லோரும் இரு ஆடைகளை வைத்திருக்கிறார்களா என்று நபிசல்ல அவர்கள் கேட்டார்கள். உமர் அலி ஆட்சி காலத்தில் பின்னர் ஒரு மனிதர் உமர் அலி அவர்களிடம் வந்து இது விஷயமாக வினையினார். அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி இருந்தால் நீங்களும் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். சிலர் எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலாடையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் அணிந்து, சட்டையும் கமிஷன் தான் அரபில அர்த்தம் போட்டிருக்காங்க. இவ்வளவு உலமாக்களும் சேர்ந்து நம்ம என்னமோ சட்டைன்னு தப்பா அர்த்தம் செஞ்சுட்டோமா, அவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் அணிந்து தொழுதனர். இன்னும் சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலங்கியும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் முழுக்கால் சட்டை மேல் போர்வையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் முழுக்கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்து தொழுதனர். முழுக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்தவராய் சிலர் தொழுதனர். இவ்வாறு பலவிதமாக தொழலானார்கள். இதுதான் அந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புங்க. அந்த ஹதீஸ்ல மொழிபெயர்ப்பு என்ன பாயிண்ட் என்று கேட்டா, இவர் எதை என்னை திட்டுறாருல, இதுதான் திட்டிருக்கிறார். எதுக்கு பார்த்தீர்களா, அரைக்கால் சட்டையும் சட்டையும் அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்து தொழுதார்களா என்று சொல்லி எவ்வளவு ஏமாத்துகிறார்கள். அது சட்டை இல்லை, ஃபுல்லா மறைச்சிட்டதுனால உள்ளத ஜட்டி போட்டுக்கிட்டாங்க, ஃபுல்லா மறைச்சிச்சு. தோப்பு அந்த காலத்து தோப்பு இல்லாம இருந்துச்சு, அப்படி இல்லாம ஆட வச்சுட்டு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், இப்ப அரபி போடுறான இந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு அங்க ஆடைகள் அதிகமா இருந்துச்சு. பழைய ஆடையே பெரிய பறக்கத்தான் வாங்கி போட்டுக்கிற அளவுக்கு உள்ள காலமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒரு முனாபி கூட ஆடைய கூட அப்பாசுக்கு வாங்கி போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல பத்ரு போர்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அவர் எதிரணியில் இருக்கிறார். பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்கிறாரே, அப்பாஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிறார், அபுஜஹில் கூட்டத்தோட இருக்கிறார். முஸ்லிம்களுடைய அணி ஜெயித்த பிறகு கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அப்பாஸும் ஒருவராக பிடித்து வரப்படுகிறார். அப்பாஸ் பார்த்தா சட்டையே இல்லை, பாவமா இருக்குது, இது யாராவது சட்டை கொடுக்கலான்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லாஹி குடும்பம் முனாபிக்கு தலைவன் இருக்கவன், அவன் என்ன பண்றான், ஏன் சட்டையை கொடுக்குறாங்கிறான். அவர் போட்டு சட்டையை வாங்கி அப்பாசுக்கு போடுறாங்க. போட்ட சட்டையை வாங்கி போடுவோமா, அப்படி காலம். ஒரு டிரெஸ்ங்கிறது வந்து பத்து பேர் போட்ட சட்டையா இருந்தா கூட அது ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சு வாங்கி கொள்ள இருக்க. சட்டை கடையில ஜவுளி கடையெல்லாம் கிடையாது. ஒரு சட்டை வேண்டாம், நம்மளா நெஞ்சு நம்மளா தச்சு நம்மளா கஷ்டப்பட்டு அதெல்லாம் முடியாது. ஒரு ஆள் ஒன்று ரெண்டு வச்சுக்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்ரு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்து அவங்க அந்த சட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க. தோப்பு போட்டாங்களா, சகாபா ரெண்டு பண்ணாங்களா, தோப்பு அங்கே இருந்து இங்க வரைக்கும் தோப்பு போட்டிருந்தாங்க. தோப்புன்றது அங்க அர்த்தம் செய்யணுமா, முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய அங்கியும் அப்படின்னு. அது டவுசுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, அது கூட ஜட்டி கோவணம் தான் தமிழ்ல நான் சொல்கிறேன். அது தமிழ்ல வர நான் தமிழில் சொல்கிறேன், கோவணம் அணிந்து தொழுதார்கள் இருக்குது, அதான் அதுக்கு சரியான அர்த்தம். எதுக்கு துப்பான்ங்கிறதுக்கு துப்பான் ரெண்டாவது வர்றேன். பாயிண்ட் வந்து கமீஸ். இந்த கமிஷன் வார்த்தை அரபில வந்திருக்கிறது. இந்த வார்த்தைக்கு வந்து நான் செஞ்ச அர்த்தம் சரியில்லை, சட்டைக்கு இந்த அர்த்தம் கிடையாது, சட்டைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து நீங்களும் தானே வெளியிட்டு இருக்கிறீங்க, உங்க அங்கீகாரத்துல வருஷம் வருஷம் வெளியிடுறீங்க, ஒரு வருஷம் வெளியிட்டீங்க, நீங்களும் தானே வரைக்கும் வரி பாக்குறீங்க, உங்க பேரை சொல்லித்தானே இதுக்கெல்லாம் வந்து இந்த முன்னுடைய மதிப்புரைக்கெல்லாம் ஏதாவது ஃபாயிதாக்காக செஞ்சீங்களா இல்லாட்டி. இப்ப ரெண்டு கேட்கறேன், ஃபாயிதாக்காக வேண்டி நீங்க வாட்டி ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா, பாத்தீங்களா, பாத்திருப்பீங்கல்ல. ஒரு ஹதீஸ் மொழிபெயர்ப்பு சரின்னு முன்னுரை கொடுக்குறாருன்னா அதுல உள்ளதுக்கு நீங்க பொறுப்பேற்கணுமா இல்லையா. அவர் குறைஞ்சபட்சம் அந்த புகாரி தமிழாக்கம் ஒன்று போட்டிருக்கிறாங்களா, நம்ம நிஜாமுதீன் கௌத்தருக்கு இவர் பேசினாரா, ஒன்று விளங்கல. நிஜாமுதீன் மும்பை அங்க உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிருக்கானே, நிஜாமுதீன் மும்பை இந்த இதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறாரு, ரொம்ப அவங்களோட நெருக்கத்தில் இருக்கிறாரு. அவருடைய ஆசையோட நினைஞ்சிருக்கு இப்படி ஒன்று வந்திருக்கிறது. அதை கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு ஆஹா இந்த பாயிண்ட போட்டா நிஜாமுதி மாட்டிக்கிறவாரு அப்படியா நினைச்சே இல்லையப்ப. இப்ப நிஜாமுதீன் ஆபிசிட்டு போயிட்டாருதான். அப்ப என்ன பாயிண்ட், அது அந்த கமீஸுக்கு சட்டைன்னு அர்த்தம், சட்டைக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னா நீ சொல்லக்கூடிய அர்த்தமா இருந்தால் என்ன பண்ணனு, அந்த சட்டைங்கிற இடத்துல எல்லாம் தோப்புங்கிற வார்த்தையை போடாவிட்டால் கூட தோப்புனா நிறைய பேர் விளங்காது. என்ன செய்யணும், முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடையும் கொஞ்சப்படி சட்டையும் போட்டுக்கணுமா இல்லையா. அப்ப ஏன் அப்படி போடல, இதிலிருந்து நீ வீம்புக்கு குறை காணணும் என்பதற்காக வேண்டிய
உங்களுடைய பாயிண்ட்களை நிலைநாட்ட வக்கில்லாத காரணத்துக்காக வேண்டியே வேணும் இந்த மாதிரி நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. இதுக்கு மேல ஒரு ஆதாரம் தேவையில்லை அவங்க விஷயத்துக்கு. அடுத்து வருவோம். இந்த கமிஷன் அவர் சொல்றாருல, சில டிக்ஷனரி பேர்லாம் போடுற டிக்ஷனரியில பல அர்த்தம், இவர் சொல்ற அர்த்தம் இல்லாத வேற அர்த்தம் இருக்குது. சில சில டிக்ஷனரிலாம் எடுத்து காட்டுறாரு, ஆஹா பாத்தீங்களா அந்த இதுல இப்படி இருக்கு, இந்த டிக்ஷனரில இப்படி போட்டிருக்கு, அந்த டிக்ஷனரில இப்படி போட்டிருக்குன்னு சில டிக்ஷனரிலாம் காட்டுறாரு. இப்ப வந்து இந்த கமிஷன் என்னதான் அர்த்தமா, அகராதி இப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டா, இங்க இருந்து நம்ம இந்த சட்டையெல்லாம் கமிஷன் கிடையாதான், கமிஷனா எதுதானா, இங்க இருந்து ஆரம்பிச்சு கண்டக்கால் வரைக்கும் மூடக்கூடிய ஒரு ஆடைக்கு பேர் தான் கமிஷு. இதை போட்டா நீங்க டவுசர் போட்டா என்ன, ஜட்டி போட்டா என்ன, இதுதானே இது சொல்லுது, இதை போட்டதான் மறைஞ்சிருமுலங்க, இதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா எப்படி குழப்பறாங்க பாத்தீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்ப பாருங்க, இவரெல்லாம் நிஜாமுதீன்லாம் விட்டுருவோம், நிஜாமுதீனையும் விட்டுருவோம், பிஎஸ்பி ஜெயலலாபதியும் விட்டுருவோம், அந்த ஹசன் கர்வனையும் விட்டுருவோம், சைபுதீன் ராசாதியும் விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், இதை மொழிபெயர்த்தாங்க அவங்களையும் கூட விட்டுருவோம். ரசூல்லா கமிஷன் அவர் செஞ்சிருக்கான்னு பாக்கலாம்ல, ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல ரசூல்லா அந்த சொல்ல எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாக்கலாமா, இந்த டிக்ஷனரியில உள்ள ஆயிரம் ஆயிரம் எழுதுமா, நீ சொன்ன அர்த்தம் இருக்கு நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். ஆனா ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கமிஷனா நீங்க ஒரு தோப்புங்கிறீங்கள, ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டேன், ரசூல்லா சொல்றாங்க. இது புகாரியில 23 இந்த வால்யூம்ல 23 பக்கத்துல 23 ஹதீஸ்ல இருக்குது, முதல் வால்யூம்ல இருக்குது. நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில மக்களை எல்லாம் கமீசுகள் அணிந்து, அரபிலே சொல்லுவோம் கமீஸ் அணிந்தவர்களாக பார்த்தேன். ரசூலுல்லா வந்து கனவு காண்றாங்க, அந்த கனவுல என்ன செய்யறாங்களா, மக்கள் எல்லாம் கமீஸ் போட்டுக்கிறோம், கமீஸ் தான் அரபில வருது, அதுதான் நம்ம சட்டம் அர்த்தம் செஞ்சோம், என்ன அர்த்தம் செய்யறதுங்கிற அதிசல் வழங்கிறோம், அது வரைக்கும் கமீஸ்னு சொல்லிக்கிறோம். அப்ப கமீஸ் அணிந்தவர்களாக நான் என்னங்க மக்களை எல்லாம் பார்த்தேன். அந்த மக்கள் எப்படி கமீஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, ஒவ்வொருத்தருடைய கமீஸுடைய அந்த அளவு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கிறது, ஒரே அளவில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில ஆட்களுடைய கமீஸ் எந்த அளவு இருந்தது என்று சொன்னால், கமீஸ்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில ஆட்களுடைய கமீஸ் வந்து இவ்வளவுக்கு தான் இருந்தது, சில ஆட்களுடைய இவ்வளவுக்கு, நீ இவ்வளவுங்கிற கமீஸுக்கு அர்த்தம் இவ்வளவுக்கு, இவ்வளவு அணிகிறதுக்கு ரசூல் கமீஸ் வார்த்தை பயன்படுத்துறாங்க. சில ஆட்கள் கமீஸ் போட்டிருக்கிறார்கள், சில ஆட்களுடைய கமீஸ் இவ்வளவு இருந்தது, சில ஆளுக்கு இன்னும் இப்படி குறைஞ்சிருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இப்படி பல மாதிரி, இங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி இருக்குது, இப்படி இறக்கம் அதிகமாகிட்டே இருக்குது, இப்படி பலவிதமான அளவுகள்ல கமீஸ் இருக்குது. கமீஸ் போடுறாங்க மேல் சட்டை, கமீஸ்னா மேல் சட்டை தான், அளவு பத்தி முக்கியம் கிடையாது, கமீஸ் என்பது மேல் சட்டை அர்த்தம், அது தோப்புன்னு அர்த்தம் கிடையாது என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பலரும் கமீஸ் அணிந்ததை நான் பார்க்கிறேன், சிலருடைய கமீஸ் மார்பு வரைக்கும் இருக்கிறது, சிலருடைய கமீஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, இப்படி பல வெரைட்டிகளாக இந்த உம்மத்துகளை பார்த்தேன். அதுல வந்து உமர் இப்னு கத்தாபும் எனக்கு காட்சி தந்தார், அந்த கனவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உமர் இப்னு கத்தாபும் காட்சி தந்தார், அவருடைய கமீஸ் நல்ல இழுபடுற அளவுக்கு நல்ல பெருசா நீளமா இருந்தது, இப்படி ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன், பெரிய லம்பா லம்பா கமீஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு ஆள் தொப்புளுக்கு போட்டிருக்காரு, ஒரு ஆள் தொடக்கி போட்டிருக்காரு, ஒரு ஆள் இடுப்புக்கு போட்டிருக்காரு, ஒரு ஆள் மார்பு வரைக்கும் போட்டிருக்காரு, மூட்டு வகையான கமீஸை பார்த்தேன். கமீஸுக்கு அர்த்தம் வழங்கி போச்சா, இப்ப ரசூலுல்லாஹ் எதை பயன்படுத்துறாங்க, கமீஸ்ங்கிற வார்த்தையை அதிகமான மக்கள் வந்து இப்படி இப்படிதான் போட்டிருக்காங்க, இவர் பெருசா போட்டிருக்கிறார். அப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, சரி இது கிடக்கட்டும், இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நீங்க கனவுல போட்டு சட்டையை போட்டு பார்த்தா அதனால எங்களுக்கு என்ன, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவ்வளவு தாலிக்கு அரசு வல்லா அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க, நீங்க கனவுல பாத்தீங்க, நாங்க பாக்குற கனவு மாதிரி உங்க கனவு கிடையாது, அதுக்கு ஒரு மீனிங் ஒரு மெசேஜ் இருக்கும், அல்லாட்ட இருந்து ஒரு வகி வந்திருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும், அது என்ன எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அத்தீன், தீன் தான் வேற என்ன, சில ஆளுக்கு தீன் இருக்குது, சில ஆளுக்கு மட்டும் தீன் இருக்கு, சில ஆளுக்கு தீன் அவங்களுடைய தீனுடைய பற்று நன்னடத்தை அவங்களுடைய மார்க்கப்பற்று எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அதை நல்லா காட்டுறானா, சில ஆட்களை சகாபாக்களை சில ஆளை பார்த்தா இவ்வளவுதான் வச்சிருக்காங்க சட்டையே இவ்வளவுதான் இருக்குது, இப்படி போட்டு சில சகாபா அவன்கிட்ட கம்மியான தீன் இருக்குது, சில ஆட்டை உள்ள இருக்குது, சில ஆட்டு அதனால சில மிஸ்டேக் எல்லாம் நடந்தது காரணமே தான், பல வெரைட்டிகள் அவங்க இருந்தாங்க, உங்களை எல்லாம் பார்த்தேன், உமரையும் பார்த்தேன், அவர் நல்ல பெரிய சட்டை போட்டிருந்தாரு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல பார்த்தாங்களே சட்டைகள் அணிந்திருக்க பார்த்தேன்னு சொன்னாங்க, எப்படி சொல்லிருக்கேன், உமர் மட்டும் சட்டை போட்டிருந்தாரு, மீதி பேர்லாம் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க சொல்லணும், இதுவரைக்கும் உள்ள ஜாக்கெட் தானே, இதுவரைக்கும் உள்ளதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம நடுவுல உள்ளதான் அளவு, சிலருக்கு இவ்வளவு இருக்கிறது எப்படி சட்டை என்று பெயர் வருகிறதோ
அவ்வளவுக்கு கீழே போறது எப்படி சட்டைன்னு பேர் வருது. அது கனவுல தீனை காட்டுறக்கால அப்படி காட்டிக்கலாம், பெருசு பெருசா காட்டுறான், பெருசாவும் காட்டுறான் சின்னதாவும் காட்டுறான். இப்ப நடுத்தரம் என்ன? நடுத்தரத்தை வச்சுக்க, இதுவரைக்கும் கடற்கால் வரைக்கும் இருந்திருக்குது, அதுவும் சட்டை தான், இதுவரைக்கும் இருந்திருக்குது, இவ்வளவு பல மாதிரி இருந்திருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு பெருசா இருந்திருக்குது, சில ஆளுக்கு சின்னதாவெல்லாம் இருந்திருக்கு. இத வந்து பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இத கமீஸ்னு குறிப்பிடுறாங்களே, நீ சொன்ன இப்ப அனர்த்தமா நீ கேட்ட கேள்வியும் ரசூல் அடிப்ப கேட்டுருவோமா? கேப்பியா? நம்மள கேக்குறாருல்ல சிபுல்ல பெரிய அவசூறு பார்த்தீர்களா, சஹாபா கமீஸுக்கு இப்படி அர்த்தம் செய்து அப்படி கொதிக்கிறீங்களே, இப்ப யார்கிட்ட போய் கொதிக்க போறீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்ல போனால், இப்ப ரசூல்லா வந்து என்ன மாதிரியான அதுல பாருங்க, இது வந்து ஒரு லைஃபான ஹதீஸ் தான், லைஃபான ஹதீஸ்ல சட்டம் இருக்க கூடாது. ஆனா மொழி எடுத்துக்கலாம், லைஃபான ஹதீஸ் சொல்லக்கூடியவர் அரபு மொழிக்காரர் தானே, மொழி மொழி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லக்கூடிய விஷயத்தில் அவருக்கு ராங்கா இருந்தா கூட இது வந்து லைஃப் எடுத்து சொல்றாங்க சொல்லுவாங்க, நானும் சொல்லிக்கிட்டேன். இப்னு மாஜா ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லைஃபான ஹதீஸ், இதுல சட்டம் இருக்க இயலாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான எல்பசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமீஸ் அணிவார்கள். எப்படி அணிவார்கள் கேட்டா, கஸ்ரல் எதைன்னு ஒத்தூள், நீளமும் குறைவாக கையும் குட்டையாக, கையும் நீளமா இருக்காது நீளமும் இறக்கமா தான் இருக்கு, இந்த மாதிரியான கமீசை அணிவார்கள், கமீசை அணிவார்கள். என்ன இருக்கு? இப்னு மாஜாவுல ஹதீஸ் இருக்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த மாதிரி அணிந்தாங்களா இல்லையாங்கிற பாயிண்ட் அல்ல, அந்த பாயிண்ட் எடுத்தால் லைஃபான ஏத்துக்கிறது ஆயிரம். கை உயரம் கம்மியா உள்ளது என்பதை கமீசன் குறிப்பிடறாரா இல்லையா? உயரம் கம்மியா உள்ள ஒரு ஆடையை பேசும் பொழுது என்ன பண்றாரு அவர்? அந்த அறிவிப்பா நாணய நம்பிக்கையில எல்லாம் போயிட்டோம். மொழி அவருக்கு தெரியும், அரபு மொழிக்காரங்க தானே, தாய்மொழி உள்ளவங்க தானே. கமீஸ் என்ற வார்த்தையை அவர்கள் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஒரு தமிழுக்கு ஒரு மொழியை பத்தி அறிஞ்சுக்கிறாங்க, கருணாநிதி கூட எடுத்து உதாரணம் காட்டலாம், மொழிக்கு கருணாநிதி சைகான ஆளு கேட்க முடியுமா? அறிவிப்பாளர், பலமான அறிவிப்பாளர் கேட்க முடியுமா? கருணாநிதி சொல்ல கூட நம்ம எதுக்கு எடுத்து காட்டுவோம்? தமிழ் மொழியில ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது கருணாநிதி சொல்லுகிறார். கருணாநிதி லைஃப் பண்ணு சொல்லுவீங்களா? லைஃபா இருந்து போறாரு, பலவீனமா இருந்து போறாரு. அதனால என்னென்ன அவருடைய அவருடைய அறிவிப்பையும் நாணய நம்பிக்கைய அலசுற இடமாயுது. அதனால வந்து இதை நம்ம பாக்குறோம். அதனால இந்த கமீஸ் என்பது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பயன்படுத்துறதை பார்க்கிறோம். குட்டையானதுக்கு கையும் குட்டை உயரமும் குட்டை, இப்படியான ஒரு ட்ரெஸ் வந்து கமீஸ் என்ற வார்த்தையால் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல நீங்க மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த கமீஸ் வச்சுக்கிட்டு நீங்க ஆர்குமெண்ட் பண்ண அறிவிட்டு போச்சு ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றா தெரியுமா? கமீஸுக்கு அப்புறம் துப்பான்ங்கிற வார்த்தை சேர்ந்து வருது. கமீஸும் போட்டார்கள், துப்பானும் போட்டார்கள். துப்பான் என்ன பண்றாரு தெரியுமா? அதுக்கு லெந்து பண்றான், கிண்டல் பண்றா வேண்டி. துப்பான் என்றால் டவுசர் என்று போட்டிருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கிறார்கள்? டவுசர் என்று போட்டு விட்டார்கள். துப்பானுக்கு அர்த்தம் ஜட்டி, ஜட்டி போட்டு நீ ஜட்டின்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. அர்த்தம் பண்ணிட்டு அவர் என்ன வியாக்கியானம் பண்றாரு? அது ஏன் ஜட்டி, ஜட்டின்னு கூட சொல்லக்கூடாது, அது இங்கிலீஷ், தமிழ்ல சொல்வதா இருந்தா கோவணம் அப்படிங்கிறாரு. முன்னையும் பின்னையும் மட்டும் மறைக்கிறதுக்கு பேர் தான் அப்படின்னு பெரிய எக்ஸ்ட்ராவான விளக்கம்லாம் கொடுத்து அது ஒரு கிண்டல் மாதிரி கேள்வி பண்ற மாதிரி, நம்மள கேள்வி பண்ற நினைச்சுக்கிட்டு சகாபாக்களை கேள்வி பண்ற மாதிரி என்ன செய்யற, கோமணம் கட்டிருந்தாங்கன்னு நானே கட்டினேன், கட்டினாங்க, கட்டினால அவங்க தான். இவர் யாரை கிண்டல் பண்றாரு? அந்த வார்த்தையை சொல்லி நம்மள கிண்டல் பண்ற நினைக்கிறாரு. அதுல இருக்கிறது கோமணம் தான் இருக்குதுன்னா யார் கோமணம் கட்டினாங்கன்னு அர்த்தம்? சகாபாக்கள் கோமணம் கட்டினாங்கன்ட்டு ஒரு சகாபாக்களை மதிக்கிறாங்களாம், நம்மள திட்டுறது வந்து விட்டு கடைசி திட்டுறது யார? சகாபாக்களை. சரி, அதுல என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த துப்பான் என்று போட்டிருக்கிற அது என்ன தெரியுமா? முழுசா தோப்பு போட்டு விட்டார்கள். தோப்பு போட்டதுனால உள்ளுக்கு ஜட்டி கோமணம் கட்டிருந்தாங்க. தோப்பு போட்டா உள்ளுக்கு ஜட்டி போட்டு உனக்கு தெரியும், தோப்பு போட்டு விட்ட ஜட்டி போட்டு இதை சொல்லுவான முதல்ல நீங்க வர்றீங்கன்னு சொன்னா வேட்டியும் சட்டையும் போட்டிருக்காரு நம்ம சொல்லுவோம். வேட்டியும் சட்டையும் ஜட்டியும் போட்டிருக்காரு சொல்லுவானா? சொல்லுவானான்னு நான் கேட்கறேன். இப்ப சைபுதீன் சட்டி போட்டிருந்தாரு இல்லையா? யாரா சொல்லுவீங்களா? போட்டிருந்தாரு சொல்லுவீங்களா? அடே வெளியில தெரியறத ஒருத்தன் சொல்லுவானா? இவர் என்ன சொல்றாரு? அது உள்ளே அவர்கள் கோவணம் போட்டிருந்தார்கள் இல்லையா, அதைத்தான் சொல்லுதுங்கிறார். இவர் தோப்பு மறைச்சிச்சான், ஃபுல்லா தோப்பே போதுமானதா இருக்கிறான். அதுக்கு அப்புறம் அடிஷனலா என்ன போட்டிருந்தாங்களா? உள்ளுக்க கோவணத்தை கட்டிருந்தாங்களா? அப்ப தோப்பும் போட்டு கோவணம் கட்டிருந்தார்கள் அர்த்தம். உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லைங்கிறாரு. நான் கேட்கிறேன், அதுல இந்த மாதிரி மஸ்லின் துணி இல்லாம அந்த காலத்துல இருந்துச்சு, இப்படி உள்ள காட்டுற மாதிரி அப்படி போடுறது அனுமதியாச்சு இருக்குதா? உள்ள உள்ள கட்டி தொடை கன பரிமாணங்கள்லாம் தெரியற மாதிரி இந்த காலத்துல தயாரிக்கிறாங்களே, அப்படியான ஒரு ட்ரெஸ்ஸுகள்லாம அங்க சாக்கு தான் கித்தானதான் போதிக்கிறோம், அங்க சாக்கு தான் ட்ரெஸ், அதுல ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி வெள்ளை வேட்டி இந்த மாதிரி அணிஞ்சா கூட சைதாக்கிதாக்கு போகும்போது அந்த ஜட்டி போட்டிருக்கிற ஒரு ஃபிகராவும் தெரியும், அது தெரியற மாதிரி அவங்களோட ஆடை இருந்துச்சு.
அந்த மாதிரி சாக்கத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய்கிட்டு புண்ணை வச்சுக்கிறோம்ப்பா சாக்கு தானே போட்டிருக்காங்க அதுக்குள்ள சட்டி இருந்துச்சுன்னு பார்த்த ஆள் யாரு? இது வந்து எங்களை கிண்டல் பண்றதுன்னு சொல்லி நீங்க வியாக்கியானமா இது இதுக்கு நேரம் தைப்பீரா? வருவோம் துப்பானுக்கு. துப்பானுக்கு நான் ஆதாரம் வேற ஆதாரம் சொல்றேன். துப்பானுக்கு இங்க பாக்கணும்ல அதே ஹதீஸ் நான் சட்டையே தானே பார்த்துட்டேன். 365வது ஹதீஸ்ல ஒண்ணு 360,000க்குள்ள வந்தா ஒண்ணுன்னு அர்த்தம். 365 சொன்னா பாகத் நீங்களே விளங்கிக்கலாம். 1000க்கு மேல வந்தா ரெண்டாம் பாகன் வச்சுக்கிறீங்க, 2000க்கு மேல வந்தா மூணாம் பாகன் வச்சுக்கிறீங்க. ஒண்ணு ஒண்ணுல ஒரு 1000 இருக்குது, அதான் பாயிண்ட். 365 நீங்களே நினைக்கிற வேண்டியது ஒன்னாம் பாகன் நான் சொல்லாட்டாலும் நீங்களே விளங்கிக்க வேண்டியதான். எத்தனை சொன்ன 365 ஹதீஸா? இப்ப பாருங்க மறுபடியும் திருப்பி படிக்கிறேன். நீங்க சட்டையை மட்டும் கவனிச்சிங்கல்ல, இப்ப அரக்கால் சட்டைன்னு வருதா டவுசர்னு வருதா இவர் சொன்ன கோமனம் வருதா ஜட்டி வருதா கவனிச்சுட்டு வாங்க. முழுசையும் படிச்சிடறேன். துப்பான்ங்கிறது அரபில எத்தனை இடத்துல வருதுன்னு கேட்டா வந்து 1, 2, 3 இந்த மொத்த ஹதீஸ்ல அரபில 3 இடத்துல துப்பான் வருதுங்க. இந்த மொத்த ஹதீஸ்ல அரபில எத்தனை வருது? 3 இடத்துல துப்பான் வருது. இப்ப பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் அர்த்தம் படிக்கிறேன். ஒரு மனிதர் நபிசல் அவர்களிடம் ஒரே ஆடையை அணிந்து தொழுவது பற்றி வினவினார். அப்போது உங்களில் எல்லோரும் இரு ஆடைகளை வைத்திருக்கிறார்களா என்று நபிசல் அவர்கள் கேட்டார்கள். உமர் அலி ஆட்சி காலத்தில் பின்னர் ஒரு மனிதர் உமர் அலி அவர்களிடம் இது விஷயமாக வினவினார். அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி இருந்தால் நீங்களும் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என உமர் அலி கூறினார்கள். சிலர் எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலாடையும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் அணிந்து தொழுதனர். இன்னும் சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலங்கியும் அணிந்து தொழுதனர். வேறு சிலர் முழுக்கால் சட்டை மேல் போர்வையும் அணிந்து தொழுதனர். முழுக்கால் சட்டை வேண்டியது இல்ல. வேறு சிலர் முழுக்கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்து தொழுதனர். முழுக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் நம்பர் 1 அரைக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணிந்து சிலர் தொழுதனர். அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்தவராக சிலர் தொழுதனர். 2 அரைக்கால் சட்டை வந்துருச்சா? அதுக்கப்புறம் இவ்வாறு பலவிதமாக தொழலானார்கள். வேஷ்டியும் சட்டையும் என்பதற்கு பதிலாக வேஷ்டியும் மேல் போர்வையும் என்று உமர் அலி சொன்னார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் எழுத்து கவனக்குறைவா போட்டிருக்காரு. வேஷ்டின் துப்பானின் ஒரு இதாக தான் வருது. அந்த இடத்துல மேல் போர்வைன்னு கவனக்குறைவாக செஞ்சிட்டார். 2 இடத்துல துப்பானுக்கு அரக்கால் டவுசர் போட்டிருக்காரு. 1 இடத்துல அவரே தப்பா முடிவெடுத்திருக்கிறார். பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்க கோமனன் வந்துச்சா துப்பான் வருது? எங்கன்னா கோமனன் வந்துச்சா ஜட்டின் வந்துச்சா? என்ன வருது? அரைக்கால் சட்டை கால் சட்டை இருக்குல்ல பேண்டுக்கு வந்து தமிழ்ல சரியான சொல்லியது கால் சட்டை. காலில் போடக்கூடிய கால் சட்டை, கால் பாகம் இல்ல, கால் கை கால் மாதிரி அந்த கால் காலில் போடக்கூடிய சட்டையா இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? கால் சட்டை. இதை வந்து ஃபுல் பேண்டை குறிக்கிறதுக்கா என்ன சொல்லுவோம்னா முழுக்கால் சட்டைன்னு சொல்லுவோம். ஃபுல் பேண்டை குறிக்கிறேன்னு செய்வோம் முழுக்கால் சட்டைன்னு சொல்லுவோம். ஃபுல்லுக்கு இல்லை அந்த உழவு இருக்கும்ல அதுக்கு என்ன செய்வோம்? அரைக்கால் அரைக்கால் எட்டுல ஒண்ணு இல்ல அரைக்கால் சட்டை. நீங்க அந்த கணக்குல வரும் அரைக்கால் அரைக்கால் காலு முக்கால் கால் அரைக்கால் அந்த அரைக்கா இல்ல. அரைக்கால்னா காலில் பாதி, காலில் பாதி, காலில் பாதி இல்ல மனதா கால் இருக்குல்ல அது எது சொல்றது? இங்கிலீஷ்ல சொல்றது வேற பாஷையில சொல்லணும். காலுக்கு இங்கிலீஷ்ல லெக்கா, லெக்கில் பாதி. அரைக்கால் தான் அர்த்தம். ஏன்னா காலில் பாதினா மறுபடியும் அரைக்கால் அர்த்தம் வரும். அதனால என்ன செய்யறது? இந்த லெக் இருக்கு பாருங்களேன் அதுல பாதி அரைக்கால் சட்டை டவுசர் சொல்றது. இந்த டவுசர் இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கிற ட்ரௌசர், ட்ரௌசர் இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கிறதுனால தமிழ் மொழிபெயர்த்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? ட்ரௌசருக்கு சரியான வார்த்தை என்ன? அரைக்கால் சட்டைங்கிறதா பழக்கம் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதுல வந்து சட்டைக்கு அர்த்தம் என்னன்னு அவங்கள பண்ணிவிட்டாங்க. அடுத்து என்ன அர்த்தம் போடுறாங்க? அரைக்கால் சட்டை அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அதாவது அரைக்கால் சட்டையும் மேல் அங்கியும் அணி மேல அங்கினா போர்வை, அரைக்கால் சட்டை கீழே மேல் அங்கி போல மேல மேல் அங்கியும் அரைக்கால் சட்டையும் அணிந்து தொழுதனர். அரைக்கால் சட்டையும் சட்டையும் அணிந்தவராக சிலர் தொழுதனர். ரெண்டு இருக்கு அரைக்கால் சட்டை, இங்க ஒண்ணு வந்து மேல சட்டை கீழே அரைக்கால், அரைக்கால் டவுசர் 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 வச்சுக்கிறோம். அது மாதிரி மேல வந்து அங்கி, அங்கினா போர்வை, மேல ஒரு போர்வை கீழே ஒரு அரைக்கால் டவுசர் சட்டை, இதை அணிந்து தொழுதார்கள் சொல்லி இத வந்து இவ்வளவு பேரும் சேர்ந்து மொழிபெயர்த்து போட்டுக்கிறாங்களே. இப்ப எங்க இருந்து உனக்கு கோவணம் எடுத்து கிடைச்சு? இப்ப இத இப்ப கோவணம் போட சொல்லு. திருத்து துப்பாண்டு வர இடத்துல என்ன செய்யணும்? கோவணம் திருத்தணுமா இல்லையா? கோவணத்தை அணிந்து தொழுதார்கள் திருத்து. அது இது ஒரு பாயிண்ட் ஆச்சா? அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குது? இதுக்கு வந்து அரைக்கால் சட்டம் தான் அர்த்தம்.
விளங்குதா? அதாவது முழங்காலுக்கு கொஞ்சம் மேல இருக்குல்ல, முழங்கால் மடிக்கிற இடம் இருக்கு பாருங்களேன், அதை விட கொஞ்சம் மேல வந்துருச்சுன்னு சொன்னா அதை ரெக்கார்டு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய தப்சீர் ஒன்று பண்றாரு. அதாவது என்ன பண்றாருன்னு கேட்டா, லைசலஹு ரிஜ்லானி, அந்த ஆடைக்கு ரெண்டு கால் இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ரெண்டு கால் இல்லாட்டி என்னங்க அர்த்தம்? அப்படி வாங்கிட்டு வர்றாரு. கால் இருந்தா டவுசரு, ரெண்டு கால் இல்லாட்டி என்ன? நெட்டிதானே போன தானே ஒரு மக்கள்கிட்ட கேட்கிறார். அப்ப லைசல ஒரு இதிலானின்னு ஒரு வார்த்தையை ஒரு அந்த அகராதியில வருதுங்க, அதை எடுத்து காட்டுறாரு. பார்த்தீங்களா, துப்பான் என்று சொன்னால் ரெண்டு கால் இல்லாத ஆடை அப்படின்றாரு. ஆனால் அதுல ஒரு பாதி மறைச்சிட்டாரு. அகராதிக்கு அர்த்தம் செய்யும் போது ஒரு கலக்கணும். அகராதியில எப்படி இருக்குன்னு கேட்டா, ரெண்டு கால் இல்லாத ஆடைன்னு வரல, சிறுவாளும் லைசல ஒரு இதிலானி, ரெண்டு கால் இல்லாத சுருவாள், ரெண்டு கால் இல்லாத பேண்ட். அதாவது பாரு, சுருவா இருந்து வளைக்கிறீங்க, சுருவா இருந்தாலே என்ன அர்த்தம்? காலமாட்டு ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு கால் இல்லைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ரெண்டு கால் இல்லாத டவுசர் சொல்லப்படுது. ஜட்டி அது ஆவாது. ஒரு ஃபுல் பேண்ட் எவ்வளவு பெருசா சுருவாளுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லாம இருக்கிறதுனால ரெண்டு கால் இல்லாதுன்னு சொல்லப்படுது. அதை விளங்குறதுக்காக வேண்டி இவர் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு செய்யறாரு. பார்த்தீங்களா, சக்தி கோமணம் தான் போட்டார்கள். அப்ப நீ இப்படி எழுது, இனிமே சட்டையும் கோமணமும் போட்டு தொழுதார்கள் எழுதுவியா கேட்கிறார். உண்மையில அதுவா, அதுதான் அர்த்தமா இருந்தால் ரசூல்லா காலத்துல செஞ்சு இருந்தால் அதையும் சொல்லத்தான் செய்வோம். ரசூல்லா காலத்தில் உனக்கு என்ன, நாங்க அல்லாஹ் ரசூல் எது சொன்னாலும் நாங்க செய்வோம். எங்க மானோ ரோஷத்தை நாங்க பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம், எங்க மன இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ரசூல்லா அப்படியும் செஞ்சார்கள் என்றால் அதுதான் சொல்லத்தான் செய்வோம். ஹதீஸ்ல உள்ள புகாரி சண்டைக்கு போடுவோம். சண்டை யார்கிட்ட பிடிக்கணும்? புகாரி இமாம் எழுதி வச்சிருக்காருல்ல, சஹாபாக்கள் மேல அவதூறு அவர் சொல்றாரு. சஹாபாக்களை பற்றி அவதூறு சொன்ன நானா? புகாரி இமாமா. அப்ப இந்த புகாரி ஓதி கொடுக்குற குரானுக்கு அடுத்தபடி சிறந்தது நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்கள் எதை ஹதீஸ் என்று ஒத்துக்கொண்டிருக்கோம் அதுல உள்ள அர்த்தத்தை நான் வாசித்து நாங்க வஹாபி வெளியிட்ட தமிழாக்கமாயது, தௌஹீத் ஜமாத் வெளியீடா, ஜாக்கி வெளியீடா, அல்லது ஜமாத்து இஸ்லாமி குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி வெளியீடா? முழுக்க முழுக்க சுன்ன ஜமாத்து வெளியீடு. அப்ப சுன்ன ஜமாத்து வெளியீட்டுல வரக்கூடிய அர்த்தத்தை எடுத்து காட்டுறேன், நீங்க அதையும் மறுத்தீங்களா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம விளங்குறது, இவர்கள் மனோ இச்சை அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க, தீர்ப்பளிக்கிறார்கள். தெளிவா தெரிகிறது. மேல சட்டையும் ஏன் இதெல்லாம் விளங்கணும் கேட்டா, நல்லா விளங்கணும். ரசூலுல்லாஹி காலத்துல இப்படித்தான் யதார்த்தமா இருந்திருக்க ஏழு. நம்ம காலத்துல உள்ள மாதிரி நம்ம இப்ப நம்ம சொல்றோமே, எல்லாரும் டவுசர் போட்டுவாங்க சொன்னோம். ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்து விட்டால் அதுக்காக வேண்டி அவன் இது ரசூலுல்லாஹி காலத்துல இருந்து. இப்ப நான் என்ன கேட்கறேன், நீங்க முட்டுக்கால் வரைக்கும் மறைக்க சொல்றீங்க, அப்ப எல்லாரையும் பேண்ட் போட்டு பாதி வெட்டிட்டு வந்த அர்த்தமா? அதுக்கு நீங்களே என்ன சொல்றீங்க, நாங்க தான் முட்டுக்காலுக்கு கொஞ்சம் மேல இருந்தாலும் பரவாயில்லைங்கிறோம். நீங்க உங்க சருத்துப்படி, உங்க சருத்துப்படி என்ன, தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கணும்னா நீங்க பிக்கு எழுதி வச்சுக்கிறீங்க. செய்பதன் ரசாதி கொள்கை அதானே, நிஜாமுதி மம்பை கொள்கை அதானே, ஹனபி மதுகபு கொள்கை அதானே, தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் செய்யக்கூடாது? பார்த்திருக்கலாம், தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்க சொல்கிறார்கள், உங்களை எல்லாம் சட்டையை கலட்டி விட்டு வர சொல்கிறார்கள், உங்களை எல்லாம் பனியனை கலட்டி விட்டு வர சொல்கிறார்கள். அட ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளவு உண்டு ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க, ஒரு நேரத்துக்கு தேவைப்படும். ஒரு நேரத்துக்கு ஜெயில கொண்டு அரைச்சுட்டான், விசாரணை கைதியா இருக்கும் சட்டையெல்லாம் போட விடுவான். உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான்னு வைங்க, ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை டவுசர் போட்டு விட்டுருவான். அப்ப நம்ம துறவு இருக்கேளுமா? அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தன் மாட்டும் பொழுது அவனுக்கு இது யூசாவும் இல்லையா? யூசாவும் இல்ல. தண்டனை கைதி, தண்டிக்கிற தண்டனை பெறக்கூடிய கைதிகளா இருந்தா வேலை வெட்டிலாம் வாங்குவான், அவனுக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுருவான். அப்ப யூனிஃபார்ம் போடும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு இல்லன்னு இப்படி காலமெல்லாம் துறவம் இருப்பீங்களா? இதெல்லாம் கூட நினைச்சு கூட ரசூலுல்லாஹி நினைஞ்சிருக்கலாம். இது மாதிரியான ஒரு ஒரு லூப் வைத்திருக்கலாம்னு விளங்க மாட்டீங்களா? இப்ப காலகாலத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் தானே இது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இந்த நிலையில தான் இருந்தால் அணிந்தால் அது தவறு இல்லைங்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, முட்டுக்கால் வரைக்கும், நீங்க முட்டுக்கால் வரைக்கும் சொல்வதற்கு நீங்க என்ன வியாக்கியானம் கொடுக்குறீங்க? குறைஞ்சபட்ச அளவு அதுன்னு சொல்றீங்களா? அதை பயான் பண்ணி ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறீர்கள்? சட்டையை கழட்டி போட்டு வரமாட்டீர்களா? மணியனை கழட்டி போட்டு வரமாட்டீங்களா? பாதி பேண்டை வெட்டிட்டு வரமாட்டீங்களா? நீங்க பயன் பண்றீங்க அப்படி அர்த்தம். அதுக்கு நீங்க பண்ணுவதற்கு அந்த அர்த்தம் இல்லாத மாதிரி நாங்க பண்ணுவதற்கு அந்த அர்த்தம் இல்ல. நாங்க வேதவாதத்துக்குள்ள பிடிக்கலாம்ல, அப்படி இப்படி சொல்கிறார்கள், அப்படி நாங்க சொல்லவே இல்லை. ஒருத்தன் வந்தான் அப்படி தொடுத்தா அவனை தடுக்க இயலாது, அது அல்லாஹ் கொடுத்த உரிமை. அந்த அளவுக்கு தொடக்கி மேல கொஞ்சம் ஏத்தி இருந்தா, முழங்காலுக்கு மேல கொஞ்சம் ஏத்தி இருக்குமே, ஆனால் அதனால அவனை இதனால தொழ இயலாதுன்னு விரட்ட இயலாது. விரட்ட உரிமை நமக்கு இல்ல. மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள், அதை யாரும் விரட்டவில்லை அப்படிங்கிறதுக்கு நாங்க சொன்ன சகாபாக்களை பின்பற்றாங்க. பயன் விளங்குதா? அதுக்கப்புறம் துப்பான் இருக்குல்ல, துப்பானுக்கு வர்றேன். துப்பான்ல அதாவது சராவியலும் கசீரும்,
துப்பானுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டா சராவியிலும் கசீரும், குட்டையான சுருவால். சுருவால்னா காலில் போடக்கூடிய சட்டை, குட்டையான கால் சட்டை அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயக் அவர்கள் புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஹதீஸ் நம்பர் வராது, தலைப்பில் வரும், புகாரியில் வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டால், இந்த இஹ்ராம் கட்டுறோம்ல, இஹ்ராம் கட்டும் பொழுது தைக்கப்பட்ட ஆடைகள் நம்ம அணியக்கூடாதுங்க. சும்மா தான் போச்சுருப்போம் பார்த்துக்கலாம், ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இஹ்ராம் கட்டும்போது இதுதான் போட்டுக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ஆயிஷா நாயக் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கருத்து இது, அவங்க கருத்து தானே தவிர இந்த மசாயலுக்கு நான் உடன்பாடு கிடையாது. ஆனால் அவங்க துப்பானை எதுக்கு யூஸ் பண்றாங்கிறது சொல்ல வர்றேன். துப்பான்ங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய இந்த இது இருக்குல்ல பல்லக்கு, பல்லக்குன்னா ஒட்டகத்துக்கு வச்சுக்கிற தொட்டி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து பெண்கள் வந்து ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துருப்பாங்க, அவங்களை இறக்கி கூட கூட போறதா இருந்தா, அவங்க நடக்க முடியாதவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், அது மரியாதைக்குரிய இருந்தாங்கன்னா பல்லக்கு மாதிரி இருக்க தோல் தூக்கிட்டு போவாங்க. இப்படி அந்த ஒட்டக தொட்டியை பல்லக்கு தூக்கின்னு வைங்களேன், பல்லக்கு தூக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய பல்லக்கை யாரெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த கீழே வேஸ்ட் கட்டுறாங்கல்ல அது விலகுதுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, துப்பான் போட்டுக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா நாயக் என்ன பண்றாங்க, துப்பான் போடுவது தப்பு இல்லை என்று சொன்னார்கள். கோமணம் கட்டிட்டு போனாங்களா இப்ப ஆயிஷா நாய்க்கு முன்னாடி, ஆயிஷா நாய்க்கு முன்னாடி கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் பல்லக்கு தூக்கிட்டு போனாங்களா? அரக்கால சொன்னார்த்து ஜீவி எங்க, ஆயிஷா நாய்க்கு முன்னாடி பல்லக்கு தூக்குறவங்க துப்பானை போட்டுக் கொள்வது தப்பு இல்லை, பொம்பளையா இருக்கிறாங்க ஆம்பளைங்க தூக்குறாங்க விலகுது, அதனால நீங்க என்ன செய்ய, இந்த தூக்குற ஆளுக்கு கச்சை ஆடை போடக்கூடாதுல, அதுல விதிவிலக்கு கொடுக்குறாங்க, அது நம்ம விதிவிலக்கு கொடுக்க மாட்டோம், கச்சை ஆடை போடக்கூடாதுன்னு சொன்னா போடக்கூடாதுதான், எதுக்கு விதிவிலக்கு ஹதீஸ்ல வருது அதுதான் கொடுக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கும் சேர்த்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க, கச்சை ஆடையை வந்து இஹ்ராம் கட்ட நேரத்துல தைக்கப்பட்ட ஆடை டவுசர் தைச்சுதானே இருக்கு, டவுசர் போட்டுக்கலாம், நீ பல்லக்கு தூக்கும் போது விலகுது, ஒரு பொம்பளையா இருக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்குது, அதனால டவுசர் போட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இது கோமன் அர்த்தம் செய்வியப்ப, கோமன் கட்டிட்டு ஆயிஷா நாயக் சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப இது இந்த அர்த்தம் இல்லைங்கிறது விளங்குறது. அது மாத்திரம் இல்லாம இந்த புஸ்தகத்துல நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறோம் ஏகத்துவத்துல, அடுத்தடுத்து அடுத்த ஒரு மாசத்துலயும் சில ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க, அதுல எல்லாத்தையும் சொல்லணுமா இல்லையா? சொல்லல, சிலதுக்கு சொல்றாரு, சிலதுக்கு மறைக்கிறாரு. அவளுக்கு தொடைய மறைக்கிறது பயங்கரமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, அதை கூட இவர்கள் ஒழுங்கு ஆய்வு பண்ணவில்லை என்றெல்லாம் அதுல சுமத்துகிறார். இன்ஷா அல்லாஹ், எப்படி டைம் இருக்காத, சனிக்கிழமை தான் வச்சிருக்கீங்க, அதனால என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், ரமலானுக்குள் ஒரு நாள் சொல்லிடணும்.